அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி வைஷ்ணவி அவர்களுடைய இறைவணக்கத்தோடு தொடங்குகிறது. அனைவரும் அமர்ந்த வண்ணமே இறைவணக்கத்தை ரசிக்கலாம். வைஷ்ணவி அவர்கள், ஸ்ரீ கணேஷ சரணம் கஜான, ஸ்ரீ கணேஷ சரணம் கஜான தேவர் முனிவர் பணியும் தயாகர, ஸ்ரீ கணேஷ சரணம் கஜான தேவர் முனிவர் பணியும் தயாகர, ஸ்ரீ கணேஷ சரணம் கஜான தேவர் முனிவர் பணியும் தயாகர, ஸ்ரீ கணேஷ சரணம் பிரியனே கௌரி சுதனே, ஆதிதேவன் உனது அருள் இல்லையே, ஆதிதேவன் உனது அருள் இல்லையே, வேதனுமாலும் செய்தொழிலுண்டோ, சரணம். மிக அருமையாக இறைவணக்கம் பாடிய வைஷ்ணவ அவர்களுக்கு சீதாராமன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார்கள். இன்றைய மாலை நேர நகைச்சுவை விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் ஹியூமர் கிளப் இன்டர்நேஷனல் சார்பாக வருக வருகவென்று வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக நம்முடைய லைஃப் மெம்பர் திரு ரகுநாத் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இயற்கை எழுதினார் என்ற செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். போன வருஷம் பெஸ்ட்டு கப்பல் அவார்டு வாங்கினவர், சஷ்டிப்த பூர்த்தியில் கலந்துண்டவர், ஹியூமர் கிளப்பில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், லீனாக ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருப்பார். இன் பண்ணிட்டு முன்னாள் எல்என்டியோட ஒரு ஆஃபீஸர் அவர். அவர்களுடைய மறைவுக்கு ஹியூமர் கிளப் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது.
போன மாதமே சொல்லலாம், முன் நியூ இயருங்கிறதுனால அதை சொல்ல வேண்டாங்கிறதுனால இப்போ சொன்னோம். அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டு உடைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து ஹியூமர் கிளப்போட வரலாற்றில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். பொதுவாக நம்மளை மாதிரி கிளப்பில் அந்த மாதிரி டைட்டில்லாம் வைக்க மாட்டோம், ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய பொருள் இருக்கிறது. நிகழ்ச்சி எல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட உண்மையான நாங்கள் எதை நோக்கி அந்த டைட்டில் வச்சோம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். மாதம் மாதம் மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போயிடுவீங்க. இந்த கேட்டு தாண்டறதுக்குள்ளேயே சீதாராமன் கேட்பார், அடுத்த மாதம் யார் கெஸ்ட் அப்படின்னு கேட்பார். இல்லை இல்லை கேட்பார், அப்படி ஒருவேளை விட்டுட்டாருன்னா வீட்டுக்கு போனவுடனே ஃபஸ்ட்டு ஃபோனை தான் வரும், அடுத்த மாதம் யார் கெஸ்ட்டுன்னு. நான் இதுக்காகவே என்ன பண்ணுவேன், ஒரு 4-5 மாதத்துக்கு அட்வான்ஸாக ஆளுங்களை புக் பண்ணி வச்சுன்னு தான் அவர்கிட்டயே பேசுவேன், மாற்றிப்பேன் 1-2. அப்படி இந்த மாதம் வந்து கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்புறம் ஜனவரி மாதம் மீட் பண்ணபோது சொன்னபோது டாபிக் சொன்னோன்னு ஒத்துக்கவே இல்லை, ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். அப்புறம் சொன்னோம் எதனால் இந்த டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கன்வின்ஸ் ஆனார். அதுக்கப்புறம் தான் அந்த டைட்டில் அங்கே போடப்பட்டது. ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் இது, யாரை காதலிக்கலாம். கொஞ்சம் நுணுக்கமாக அந்த டைட்டில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாத ஒன்றும் விஷயம் கிடையாது. அதனால் அந்த தலைப்பில் பேசுவதற்கு ராமலிங்கம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், ரேவதி சங்கரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்று. அவங்க போன மாதம் கொடுத்த அந்த எம்எஸ் ஒரு சகாப்தம் ரொம்ப பெரிய அளவிலேயே பாராட்டப்பட்டு, ஆமாம் அது உலகம் ஃபுல்லாக போயிருக்கு. அதுக்கு உண்டான நன்றியை அவர்களுக்கும் கூடவே kalakendra.com சரி, ஏன்னா அமெரிக்காவில் இருந்தெல்லாம் ரேவதி அம்மாவுக்கு ஃபோன் வந்துடுச்சு அதை பார்த்துட்டு. அதனால் அத்தனை பெருமையும் அவர்களுக்கே சாரும் என்பதை சொல்லி, போன மாதம் மகளிர் அணி தொடங்கப்பட்டது, லேடிஸ் விமன்ஸ் விங்கு 1 மாதம்தான் ஆயிருக்கு. அதனால் அவங்களும் சுறுசுறுப்பாக பல நிகழ்ச்சிகளுக்கு தயாராகணும். 2-3 நிகழ்ச்சி வந்து விமன்ஸ் விங்கு தரப்பாகவே செய்து, அவங்களும் நிறைய லேடிஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், புதுசு புதுசாக ஏதாவது பண்ணலாமான்னு யோசனை பண்ணுங்கள். இப்போது டாக்டர் ஸ்பெஷல்னு ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது, இங்கே அட்வொகேட் ஸ்பெஷல்னு ஒன்று வருது, டைரக்டர் ஸ்பெஷல்னு ஒன்று வருது. டைரக்டர் ஸ்பெஷல்னால் வேறு மாதிரி ஒரு அர்த்தம் வரும், அப்படி இல்லாமல் எல்லோரும் தெளிவாக வந்துட்டு தெளிவாக போகலாம், அது ஒன்று வருது. யூத் ஸ்பெஷல்னு ஒன்று வச்சுருக்கோம், தட் இஸ் வி ஆர் கோயிங் டு காண்டாக்ட் ஆல் த காலேஜஸ் எஸ்பெஷலி எம்ஓபி, டபிள்யூசிசி, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், எத்திராஜ், இங்கே ராணி என்ன என்ன காலேஜ் சார் அது, அந்த காலேஜ், அதே மாதிரி ஆண்கள் காலேஜும் என்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் சேர்த்து அவங்களெலாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம். நான் இப்போ சமீபத்தில் விமென்ஸ் கிறிஸ்டின் காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். ஆக்சுவலி நான் கெஸ்ட்டு கிடையாது, சுவாமிநாதன் தான் கெஸ்ட்டு. ரொம்ப அற்புதமாக என்ஜாய் பண்ணாங்க நிகழ்ச்சியை. ஏன் என்னுடைய நிகழ்ச்சியே அங்கே எடுத்தது காரணம் என்னென்னா, ஒரு 40 நிமிஷம் சுவாமிநாதன் இங்கிலீஷ்லேயே பேசிட்டார். அதனால தான் எனக்கு நான் தமிழ்ன ஒன்றையே கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களையும் சேர்த்துப்போம். இன்னொரு நிகழ்ச்சி நான் சொல்கிறேன், அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம வந்து சதாபிஷேகம் பண்ணோம், சஸ்யத்தை பூர்த்தி பண்ணோம். நம்ம கிளப்பில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே கப்பலாக இருக்கிறவங்க, ஒரு 30 ஆண்டுகள் திருமணமான கப்பல்கள், அவங்கெல்லாம் சேர்த்து அவங்க அனுபவத்தை வந்து இங்கே சொல்லணும். தட் இஸ் ஒரு 5 மினிட்ஸ் இந்த லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை ஒரு கப்பலாக வரணும், 5 மினிட்ஸ் சொல்லணும். எப்படி சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது எல்லார் வீட்லேயும் போடுவோம். அதனால் எப்படி இருந்தது, ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான தருணங்கள்லாம் இருக்கும், அதுக்கு ஒரு மெல்லிசாக ஒரு ஃபிலிம் கிளிப்பிங் சொன்னாலும் போடலாம்.
அது ரொம்ப நாளாக ஒரு கனவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இப்போ சின்ன வயசில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு 5 மாதம் 6 மாதத்துலாம் விட்டு போகிறாங்கள்ல, அவங்கெல்லாம் உட்காந்து வைக்கணும் அதில் பாருங்கடா அப்படின்னு சொல்லி அது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் அதுக்கு நான் வந்து அடுத்த மாதம் இன்விடேஷனில் அதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டு அனுப்புகிறோம். அனைமா நம்ம கிளப்பில் எல்லாருக்குமே அது ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஏன்னா சஷ்டி பூர்த்தியில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் என்று சொல்லி நிகழ்ச்சி ஸ்ரீதேவியோட ஜோக்ஸோட தொடங்குது. ஸ்ரீதேவி வாங்க, இதில் சொல்கிறேன் எல்லாம் வாங்கிக்கிறியா இருக்கா? அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் காஷ்ரீ தேவி. நான் SES மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 9வது வகுப்பு படிக்கிறேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், வாங்க வாங்க சிரிக்கலாம், சிரிச்சுட்டே இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான், டே ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு இவ்வளோ நகையை போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அப்போயாவது எவனாவது கடத்திட்டு போவான்னு பார்க்கலான் தான். ஒரு ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஒரு ஆன்ட்டி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, ஏண்டி உன் பையனை PhD படிக்க வச்சது தப்புன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சண்டை போடுறது எப்படின்னு ஆய்வு கட்டுரை எழுத சொன்னாங்க, அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பிங்கன்னு என்னையும் என் புருஷனையும் பார்த்து சொல்கிறான். ஒரு அப்பா கேட்குறாரு, ஏன்டா 4 நாளைக்கு முன்னாடி தாண்டா அவன்கிட்ட காய் விட்ட, இப்போ என்னடா அவன் கூட சேர்ந்து விளையாடுற அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பையன் சொல்கிறான், 4 நாளில் காய் பழமாயிடும். ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு ஒய்ஃப் கிட்ட, டார்லிங் நீ ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஒய்ஃப் சொல்கிறா, ரொம்ப புகழாதீங்க, நாளைக்கு நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்றா. ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறா, எங்கள் நம்மளோட திருமண நாளை பேப்பரில் போடுறேன்னு சொன்னீங்க, எங்கே காணும் அப்படின்றா. வருந்துகிறோம் பகுதியை பார்த்தியா அப்படின்றான். அதே மாதிரி ஒரு பொண்டாட்டி கேட்குறா ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க நம்மளோட திருமண நாளை பேப்பரில் போடவே இல்லை அப்படின்றா. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறான், ஏன் என் நண்பர்கள்லாம் என்னை துக்கம் விசாரிக்கிறதுக்கா? ஒரு சார் வந்து கேட்குறாரு ஸ்டூடெண்ட்டை, ஏண்டா பாக்டீரியா படம் வரைய சொன்னால் வரையவே இல்லை அப்படின்றாரு. நீங்கள் தானே சார் சொன்னீங்க பாக்டீரியா கண்ணுக்கு தெரியவே தெரியாதுன்னு அப்படின்னு. ஒரு சார் கேட்குறாரு ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட, ஏண்டா 5 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிற, வெக்கமாக இல்லை அப்படின்றாரு. இல்லை சார், நீங்கள் எதுவுமே எழுதாததுக்கு 5 மார்க் போட்டிருக்கீங்களே, அதை நினச்சி சிரித்தேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு கிழிஞ்ச வேட்டியோடு வந்தேன், இப்போ 10 லட்சம் இருக்குது கையில் அப்படின்றாரு. 10 லட்சம் கிழிஞ்ச வேட்டியை வச்சுட்டு என்னையா பண்ண போகிற? ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்து, உனக்கு நான் பெரிய கல்லறை கட்டுறேன், நீ செத்தா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, என் மேலே உங்களுக்கு அவ்வளோ அன்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீ செத்த உடனே பணமாக ஏந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நன்றி. ஸ்ரீதேவியை வச்சுட்டு வீட்டில் விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. ஸ்ரீதேவிக்கு ஒரு சின்ன, நீ சின்ன குழந்தையிலேருந்து இங்கே வந்ததுனால சொல்கிறான், வார்த்தை பிரயோகம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் சபையில் பேசும்போது, புரிஞ்சுனீங்களா? ஜோக்ஸ் சொல்லும்போது சில வார்த்தைகள், புரிஞ்சுனீங்களா? பணம் அதெல்லாம் வேண்டாம், ஒரு மாதிரி ஒரு ஃப்ளிக்கரிங் வரும், அதே ஜோக்கை வேறு மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி திங்க் பண்ணிங்க. எனக்கோ மிக்க நன்றி. ராதா பல்ராமன் சரியா இருக்கு. குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. அன்றாட வாழ்க்கையில் நகைச்சுவை உணர்வு நமக்கு ரொம்ப அவசியம். எதையும் நகைச்சுவை உணர்வோடு எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவியுடைய சண்டையே வராது. கணவனை பார்த்து கேட்குறா, ஹவு மச் யூ லவ் மீ? கணவன் சொல்ல, லைக் ஷாஜஹான். மனைவி சொல்ல, இஃப் ஐ டை யூ பில்ட் அ தாஜ்மஹால் ஃபார் மீ? கணவன் சொல்றார், வாய் நாட், ஐ ஹவ் ஆல்ரெடி பர்ச்சேஸ் த லேண்ட், டிலே இஸ் ஆன் யுவர் சைட். கணவன் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருக்கார், மனைவிக்கு ஃபோன் பண்ணி
இன்னைக்கு நைட் என்ன டின்னர் அப்படின்னு கேட்குறா. உடனே மனைவி ரொம்ப அலுப்போட விஷம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறா. உடனே கணவன் சொல்கிறா, நீ எனக்காக காத்துன்ருக்கா, நீ சாப்பிட்டு தூங்கு. ஒருத்தர் கேட்குறார், உங்கள் வீட்டில் அடிக்கடி சிரிப்பு சத்தம் கேட்குறதே ஏன் எப்படி அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார், அது ஒன்றுமே இல்லைங்க, என் பொண்டாட்டி பாத்திரத்தை தூக்கி என் மேலே போடுவா, மேலே பட்டா அவ சிரிப்பா, படலைனா நான் சிரிப்பேன். புடவைக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? லேடிஸ் புடவையை கடையில் போய் வாங்குறப்ப புரட்டி புரட்டி பார்த்து எடுத்து கட்டிக்குவாங்க, புருஷனை கட்டிண்டு அப்புறமா தான் புரட்டி புரட்டி எடுப்பாங்க. கணவன் மனைவி கிட்ட, நான் திடீர்னு செத்து போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. மனைவி சொல்கிறா, நானும் உங்கள் கூடவே செத்து போயிடுவேன் அப்படிங்கிறா. கணவன் சொல்கிறா, நீ செத்தாலும் உன்னை பிடிச்ச சனி கூடவே வரும்னு ஜோசியர் எவ்வளோ சரியாக சொல்லியிருக்கார் பாருங்கோ. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறா, எதுக்குப்பா கல்யாண மாப்பிள்ளையை குதிரையில் ஏற்றி விடுறாங்க அப்படிங்கிறார். உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்கிறார், தப்பிச்சு போக கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கப்பா, அதான் நான் என் மாமா பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம்தான் எனக்கு பைல்ஸ் வந்துடுத்து அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஓ, அதனால தான் உறவில் கல்யாணம் பண்ணிண்டா பின்னாடி ப்ராப்ளம் வரும் சொல்வாளோ. ஒய்ஃப் கிட்டையும் லவர் கிட்டையும் இதை மறைக்கணும், ஒய்ஃப் கிட்ட லவரையும் லவர் கிட்ட ஒய்ஃபையும் மறைக்கணும். வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ. ஏற்பாடு பண்றேன், ஏற்பாடு பண்றேன், ஏற்பாடு பண்றேன். இந்த மாதிரி ஒரு சாவி யாரோ விட்டாங்க, இங்கே தான் இருக்குது, இது இல்லாமல் வண்டி எடுக்க முடியாது. அதனால் இவர் நான் மெம்பராக இருந்தால் ஒரு 500 ரூபா வாங்கிட்டு இதை கொடுத்துருவேன். பார்ப்போம், மெம்பரா நான் மெம்பரா? யாருது, உங்கள்தா மெம்பர் ஆகிட்டிங்களா? ஆமாம்மா, நீ காணீங்களா சார்? ஓகே. ராஜலக்ஷ்மி மேடம், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அன்எஜுகேட்டட் ஃபாதரும் ஒரு எஜுகேட்டட் சன்னும் வேண்டிய கேம்ப் ட்ரிப்பு. தே செட்டப் ஏ டென்ட்டு அண்ட் ஸ்லெப்ட் இன்சைட் த டென்ட். சம் ஹவர்ஸ் லேட்டர் யுவர் ஃபாதர் வோக் அப் இஸ் சன். யூ லுக் அட் தி ஸ்கை அண்ட் வாட் டு யூ சி? ஐ சி லாட் ஆஃப் ஸ்டார்ஸ் தேர் அப்படின்னா. டெல் மீ வாட் டஸ் யூ டெல் இட் இட் சேஸ் தட் லாட் ஆஃப் கலாக்சிஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் கலாக்சிஸ் அண்ட் பிளானட்ஸ். தி ஃபாதர் கேவ் ஹிம் ஹார்ட் ஸ்லாப். இடியட், சம்படி ஹஸ் டோன் அண்ட் அவர் டென்ட். டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வித்தவுட் ஹைஸ்கூல் அப்படின்னார். இன்றைக்கி காதல் தினம் இல்லையா, அதனால் அது செப்பி ரெண்டு மூணு ஜோக் சொல்கிறேன். ஒரு பையன் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை லவ் பண்ணான், ஆனால் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் வரல. அதனால் தினம் தினம் இப்போ ஃபோன் எடுப்போம், பொண்ணணுன்ட்டு அப்புறம் மறந்து விடுவோம், பண்ணமாட்டான். அப்படி இருக்க பட்ச ஒரு நாளைக்கு 10 மணிக்கு தைரியத்தை வரவழைச்சுட்டு இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லிடணும். ஒன்று செல்ஃபோன் எடுத்தான், நேரடியாக சொல்கிறதுக்கு பதட்டமாக இருந்ததுனால எஸ்எம்எஸ் மூலம் ஐ லவ் யூ ப்ளீஸ் ரிப்ளை டெல் மீ ஹவ் யூ ஃபீல் அப்படின்னா சில நொடியில் ரிப்ளை வந்தது. படிக்க தைரியம் இல்லாமல் காலையில் நிதானமாக பார்க்கலாம், இது பாசிட்டிவாக இருக்குமோ நெகட்டிவாக இருக்குமோன்னு பயந்துட்டு சரின்னு வரணா காத்தால குளிச்சு டிஃபன் சாப்பிட்டு மொட்டை மாடிக்கு போய் அதை பார்த்தான். அதில், டியர் கஸ்டமர், யூ ஹவ் திஸ் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் டு சென்ட் திஸ் மெசேஜ், ப்ளீஸ் ரீசார்ஜ் இம்மிடியேட்லி அப்படின்னு. இன்னொன்று, இன்வெஸ்ட்மெண்ட் செமினாரில் ஒரு யங் மேன் சாய் அ பியூட்டிஃபுல் லேடி அண்ட் ஃபெல் இன் லவ் இன்ஸ்டன்ட்லி. ஹீ ப்ரப்போஸ் டு சார், பட் பீயிங் எ ஃபைனான்சியல் பிளானிங் எக்ஸ்பர்ட், ஷி வாண்ட்ஸ்
He asked about his background. She said, well, now I am an ordinary man, but in a few months after my ailing father dies, I inherit 300 crores of property. The lady was very much impressed, and they exchanged cards. Within a month, the lady walks into his house as his stepmother. அந்த ஒரு பையன் சொன்னான், டேய் அந்த மச்சான் அந்த பொண்ணு செவடுன்னு நினைக்கிறேன்டானே, ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஐ லவ்யூன்னு சொன்னால் நேற்று தான் புது சேர்ப்பு வாங்கினேன்னு சொல்கிறாடாவா அப்படின்னா, ஏன்டா படகுல ஏறி பார்க்கலாமா, அது எப்படி தான் முடியும், ஏரியில் தான் படகை பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு பையன் முயலுக்கு அஞ்சு காலம் எழுதியிருக்கேடா எப்படிடா உனக்கு மார்க் கொடுத்தா, எல்லோரும் நிறைய பேர் 10-20 காலம்னு சொன்னால் எழுதி தான் கொஞ்சம் குறை வந்து அதனால எனக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு பையன் தனியாக பேசியிருந்தான்னா அவன் கீழ்ப்பாக்கத்துக்கு போகிறான்னு அர்த்தம், ஒரு பெண் தனியாக பேசினாலும் அவன் யாரையோ கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்ப போகிறான்னு அர்த்தம். லிப்ஸ்டிக்கும் கண்மைக்கும் என்னடா வித்தியாசம்னா, எது ஜெயிக்கும் அப்படின்னா கண்மை தான் ஜெயி வாய், அதாவது லிப்ஸ்டிக் தான் ஜெயிக்கும்னா, ஏன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொன்னாங்க. சாதா கோழி சாதா முட்டை போடணும், நெருப்பு கோழி எதை போடணும், அவிச்ச முட்டை போடும். ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு ஃபார் கம்ஃபர்டபுள் காதலி, தீராத பிரச்சனையின் போது தலை சாய்த்து கொள்ள, வலி நிறைந்த வேளையில் முகம் புதைத்து கண்ணீர் விட, சந்தோஷ தருணங்களில் கட்டி அணைத்து கொள்ள, எப்போதும் உங்கள் உணர்வுகளை தயக்கமின்றி வெளிப்படுத்த காதலர் தின சிறப்பு தள்ளுபடியில் இன்றே வாங்கி பயனடைவில் ஒரு மிருதுவான தலையணை. தேங்க்யூ. இல்லை காதலர் தின டிப்ஸு கொடுக்கறதுக்கு சரியான ஆள் தான் நீங்கள். அது என்ன டே மச்சான்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்க, லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கணுமே, நிறைய எழுதிட்டு வந்திருக்காங்க, நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட வரும் தெரியுமா, நம்பி கட்டினோம் நன்றாக இருக்கிறோம். எவனாவது பொண்டாட்டியை பார்த்து பாட முடியுமா அந்த பாட்டை, பாடவே முடியாது. ஆனால் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ராஜலட்சுமியை நான் ரொம்ப பாராட்டியே ஆகணும், ஏன்னா அவங்க கையெழுத்து இந்த தடவை அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. அப்பப்போ என்ன கேட்பாங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டு. விஜயலட்சுமி சங்கர், குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க, ஏ உன் ஃபோன் ரொம்ப லேட்டஸ்ட் மாடலாக சூப்பராக இருக்கு, எங்கடா வாங்கினேன் அப்படின்னு. இப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் ஒன்றும் விலை கொடுத்து வாங்கலை, எனக்கு ரன்னிங் ரேஸில் ப்ரைஸ் கிடச்சிதுன்னு. அப்படியா, எங்கே ஓடினே, எந்த இடத்துல ரேஸ் நடந்ததுன்னு. மூணு பேர் ஓடினோம், மொபைல் ஓனர், போலீஸ், நான். ஒரு டாக்டர் பேஷண்ட்டை கேட்குறாரு, உங்கள் பேர் வந்து சொன்னேன், என்ன சொன்னீங்க, தண்டாயுத பாணி தானே, அது உங்கள்கிட்ட வரத்துக்கு முன்னாடி, சரி இப்போ என்னோடய பேர் நிராயுத பாணி. அப்புறம் இந்த கச்சேரி சீசன்லாம் முடிஞ்சு போச்சு, ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, அந்த கச்சேரியில் இந்த வித்வான் பாடுறாரு அது என்ன தாளம்னு, எனக்கெனமோ அதை பார்த்தா எகத்தாளம் மாதிரி இருக்கும். ரெண்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஒருத்தன் சொல்கிறான் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட, கஷ்டம் எப்போவும் நம்ம கூடவே இருக்கும், சந்தோஷம் அப்பப்போ வந்துட்டு போகும், அதை டிரான்ஸ்லேட் இன்டு இங்கிலீஷ். கொஞ்சம் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், மை ஒய்ஃப் இஸ் வித் மீ பட் ஹர் சிஸ்டர் கம்ஸ் அண்ட் கோஸ். ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்ட சொல்கிறாங்க, என்னங்க வேலண்டைன் டே வருது, எனக்கு வந்து பிளாக்பெரியும் ஆப்பிளோ அதுதான் வேணும் அப்படின்னு. ஹஸ்பண்ட் சொல்கிறான், அட பைத்தியமே, இப்போ வாட்டர் மெலன் சீசன், அதை வாங்கி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறான். காலேஜில் படிக்கிறப்ப கேட்டுக்கு வெளியில் நின்னா சஸ்பென்ஷன், மேரேஜுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியில் நின்னா அது ஹஸ்பண்ட். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, வீடை நான் விற்க போகிறேன், உங்கள் அம்மா வந்து போய் உங்கள் அண்ணன் வீட்டில் இருக்க சொல்லுன்னு. ஒய்ஃப் கேட்குறாங்க, அம்மா வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கும் வீடை விற்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம்னு, வீட்டில் வில்லங்க இருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்களாம். ஒரு அப்பா சொல்கிறாரு, நீ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னியா, சொன்னேன் அப்பா, ஆனால் அது நடக்காது. ஏண்டா, அவள் வேற யாரையோ லவ் பண்ணுறான்னு சொல்கிறாப்பா, உனக்கு எப்படி தெரியும், அது என்னன்னாக்கா ஐ லவ் யூ டூன்னு சொன்னாப்பா, இதுக்கு தான் சொல்கிறது இங்கிலீஷ் பேசுகிற பொண்களை லவ் பண்ணாதே அப்படின்னு.
காப்பர் ஒயரில் கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம், மஞ்சள் கயிறில் கொடுத்தா அது சம்சாரம். தேங்க்யூ. நான் ஒன்றுமே சொல்லறதுக்கு இல்லை, நான் அவங்களே இதை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. கணபதி நாராயணன் அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரிப்டோட வந்திருக்கார். அவர் தான் வந்து அந்த நெய்யாண்டி தர்பார் யூகி சேது வந்தது இல்லை விஜய் டிவியில், நானே ரெண்டு தடவை வந்தேன் இல்லை. அதோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் கணபதி நாராயணன். வாங்க சார். அல்லி தர்பார் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஸ்பெஷலாக காதல் தினத்துக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், தேர்தலையும் அதையும் கம்பைன் பண்ணி பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூல் என்ஜாய் இட். காதல் தினம் வந்து பல ஃபாதர்ஸுக்கு ஒரு பதற்றத்தை உண்டாக்கும், ஆனால் ஃபாதர் தான் ஆரம்பித்து வச்சதுங்கிறது தான் இல்லை விசேஷம். காதல் தினமும் தேர்தல் பார்த்திங்கன்னா ரெண்டு கிட்டத்தட்ட உண்டு தான். தேர்தல்னால் தொகுதியில் நிற்கணும், காதல்னால் தெருவில் நிற்கணும். தேர்தல்னால் மேடையில் பேசணும், காதல்னால் ஜாடையில் பேசணும். தேர்தல்னால் கால் தேய நடந்து நடந்து கை கூப்பிட்டே போகணும், காதல்னால் கை தேய தேய ஃபோன் பண்ணி கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இருக்கட்டும். சில கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த காதலர் தினத்தில் தன்னுடைய காதலி கடிதம் எழுதுகிறாங்க. எழுதும்போது அவங்க மைண்டில் வந்து இதே சிந்தனை, எலெக்ஷன் சிந்தனையாக இருந்தால் அதனால் ஒரு மாதிரி விசேஷமான ஒரு கடிதமாக ஆயிடுச்சது. அந்த கடிதங்களை நான் படிக்கிறேன், என்னென்ன கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கெஸ் பண்ணிங்க. என்ன முதல் கடிதம்? என் உயிருக்கு உயிரானவளே, எனக்கு இது அதி முக்கிய நாள், அதி முக்கிய நாள். ஆமாம், நம் காதலுக்கு உன் அண்ணா சம்மதித்து விட்டார் என்று எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தாய். நான் உடனே அந்த அண்ணா நாமம் வாழ்க என்று பாராட்டினேன். அது மட்டும் இல்லாத உன் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புக்கு நான் நிச்சயமாக வாழ்த்துக்களை தெரிவித்தாக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்து விட்டாள் என்று சொன்னாய், அதனால் எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருந்தது. என்னால் அம்மா மனசு வைத்தால் எதுவுமே நடக்கும், அம்மா சொல்லிவிட்டால் எதுவும் அமோகமாக நடக்கின்ற நமக்கு தெரியாதா இல்லை. ஆகவே நாம் கவலைப்பட வேண்டாம். நாம் இருவரும் என்ன செய்வோம், ஒரே தளிரில் உண்டாகும் இரட்டை இலைகளைப் போல ஒற்றுமையாக நாம் ஜே ஜே என்று வாழ்ந்திருப்போம். ஏனென்றால் நாம் அம்மா சிமெண்ட் போல வலுவானது நம் காதல். முதல் கடிதம். ரெண்டாவது கடிதம். அழகூரில் பூத்தவளே, அன்று அண்ணா சாலையிலே ஒரு புக் ஸ்டாலின் அருகே உன்னை பார்த்தபோதே நீதான் என் வாழ்க்கை துணை என்று முடிவு செய்து விட்டேன். அடாடா என்ன பேரழகு, உன்னை படைத்தாரே அந்த பிரம்மா, அவர் ஒரு அற்புதமான கலைஞர். என் இருண்ட வாழ்விலே ஒளியேற்ற வந்த உதயசூரியன் நீ. நீ சிவப்பு, நான் கருப்பு, அதனால் என்ன, கருப்பும் சிவப்பும் சேர்ந்து சரித்திரம் படைத்த காலம் உண்டு கண்ணே. உன் கனிமொழியால் சரி என்று ஒரு வார்த்தை சொல், நாம் இருவரும் இணைந்து நமது எதிர்காலத்தை நமக்கு நாமே என்ற ஒரு திட்டத்தை போட்டு சிறப்பாக நடத்தி கொள்வோம். அடுத்த லெட்டர். என் மனதில் இடம் பிடித்து விட்ட மாங்கனியே, என் உள்ளம் முழுவதும் நீயே நிறைந்திருக்கிறாய். அன்று லக்ஷ்மணன் உயிர் காக்க சஞ்சீவி மலையை கொண்டு வந்தாரே மருத்துவர் போல அந்த ராமதாசர், அந்த ஆஞ்சநேயர், அவர் தன் மார்பை திறந்து காட்டினால் அதில் நீ இருந்திருப்பாய் அல்லவா, அதில் ராமர் இருந்திருப்பார் அல்லவா, அதுபோல என் மார்பை திறந்து காட்டினால் நீ தான் இருப்பாய். உன் மீது நான் கொண்ட அன்பு மணிக்கு மணி, நிமிடத்துக்கு நிமிடம், நொடிக்கு நொடி விலைவாசி போல ஏறிக்கொண்டே இருக்கிறது. உன் மனதிலே நீ கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால் நம் வாழ்விலே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நாளே என் காதல் அரசாங்கத்தின் முதலமைச்சரே நீதான். அடுத்த கடிதம். ஏ புள்ள, உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா, உடனே புறப்பட்டீங்கவா, என்னால் முடியாது, மன்னிச்சிருக்க மட்டும் சொல்லாத. ஏன்னா தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு தான். யாராவது உன்னை தடுத்தா சும்மா தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. உன் முறை மாமன் இருக்கானே ஒத்தன் மனுஷனா, தூ அவனை பற்றி பேசாத. என் கூட வந்தால் நான் அப்பப்போ அடிப்பேன்னு பயப்படுறியா? நான் அடிக்கிறதுல செல் அடிக்கண்ணே. ஆனால் உன்னோட வாழ்க்கை கப்பலுக்கு கேப்டனாக நான் இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன், கவலைப்படாத. அடுத்த கடிதம். ஆறுயிரே, ஒரு நாள் என் காலேஜில் மாணவர்களுக்குள்ள கோஷ்டி மோதல் ஏற்பட்டு நான் பேசிக்கிட்டே ஓடி வந்தபோதான் முத முதலாக உன்னை பார்த்தேன். அப்படியே அசந்து நின்றுப்பட்டேன். அப்போ நீ கூட என்கிட்ட வந்து என் கையில் இருக்கிற செல்ஃபோனை பார்த்து இந்த மாடல் என்ன சோனியான்னு கேட்டேன்.
அப்பவே நான் பதில் சொல்ல, ஏன்னா உன்னை நினைச்சு அப்படியே அசந்து நின்றுட்டேன். என் உள்ள என்னாச்சு, குஷ்பு இட்லி மாதிரி பூரிச்சு போயிடுது. காதலன் படத்துல நக்மா மாதிரி காகிதமாயி காத்திலேயே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னோட தயவு செய்து என் கையை மட்டும் தனியா விட்டுடாத. நீ கை கொடுத்தாதான் எனக்கு வாழ்க்கை. நீ வரேன்னு சைகை காட்டினா போதும், நான் கப்புன்னு வந்து ஒட்டிக்கிறேன் என் கண்மணியை. அடுத்தது கடைசி கடிதான். பொன்னார் மேனியலே, தண்ணீரில் தத்தளிக்கும் தாமரை போல என்னை தடியே விடலாம் மோடி. கனவிலும் நிலவிலும் வந்து என்னை இப்படி படுத்தலாம் மோடி. காவி வேஷ்டி கட்டி நான் காட்டுக்கு போகாம பச்சைக்கொடி காட்டி என்னை பரவசப்படுத்து. ஐ லவ் யூ என்று ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும், அது இனிய தமிழிசையாக என் காதிலே ஒலிக்கும். தயவு செய்து நீ ஏற்றுக்கொள்தான். வணக்கம். லலிதா கல்யாண், உங்களுக்கு நல்லா கைத்தட்டலாம். ஏன்னா ஹியூமர் கிளப் ஆரம்பித்த வருஷத்துலேருந்து வராங்க, 83 வராங்க லலிதா கல்யாண். இதில் பிரிட்டிஷ் கவுன்சிலில் பெரிய ஆஃபீஸராக இருந்து அதை விஆர்எஸ் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது எப்போவாவது வருவாங்க ஹியூமர் கிளப்புக்கு. ஆனாலும் எங்களுடைய பழம்பெரும் மெம்பர் லலிதா அவர்களை வருக வருகின்றவர். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. முதல்ல சேகர், தேங்க்ஸ் ஃபார் த லவ்லி வேர்ட்ஸ். இப்போ இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே. இப்போ ஒரு பெரிய ஹோட்டலில் வேலண்டைன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி கப்புள்ஸ்க்கெல்லாம் ஒரு காம்படிஷன் வச்சு வின் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிளில் வரணும். எந்த வெஹிக்கிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ரதத்தில் தான், ரதசப்தமி இல்லையா, அதனால் ஒரு தெருவில் ஒரு போலீஸ்காரர் தான். அவனோட பொண்ணு மேலே அந்த தெருவில் இருக்கிற ஒரு பையனுக்கு கண், எப்படியாவது அவளை பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும்னு. இது வந்து அந்த போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சுட்டு ஈப்டீசிங்னு சொல்லி அவனை ஜெயிலில் போட்டான். அவன் சொன்னான், ஒரு மாதம் கழித்து உன்னை வெளியில் விடுவோம். அப்போ வந்து அன்றைக்கி நீ ஒரே ஒரு வார்த்தை தான் பேசலாம், இல்லை ரெண்டு மாதம் கழிஞ்சுன்னா நீ ரெண்டு வார்த்தை பேசலான்னு. சரியும் வந்து வேண்டாம், அவகிட்ட எப்படியும் மை டார்லிங்னு கூப்பிடணும், அதனால் ரெண்டு மாதம் கழிஞ்சே வரேன் அப்படின்னா. அந்த ரெண்டு மாதம் ஜெயிலில் இருந்தவன் கொஞ்சம் மனசு மாறித்து, எதுக்கு ரெண்டு மாதம், நம்ம வந்து மை டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்லணும், அதனால் 5 கழிச்சு போகிறேன் அப்படின்னா. சரி 5 இருந்தான். அப்புறம் வந்து ஐயோ போ, வேண்டாம் வேண்டாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கணும், அதனால் மை டார்லிங் ஐ லவ் யூ வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்கணும், அதனால் 9 கழித்து போனால் போகிறோன்னு அவன்கிட்ட சொன்னான். நிச்சயமாக இனிமேல் மாற்ற மாட்டேன், 9 கழித்து போனால் போகிறோன்னு. அதேமாதிரி 9 ஆச்சு, அவன் அந்த போலீஸ் வந்து வெளியில் போகணுட்டான். பார்த்துட்டு எதையாச்சும் அந்த போலீஸ்காரன் பொண்ணையே பார்த்தான் வழியில். பார்த்துட்டு மை டார்லிங் ஐ லவ் யூ வில் யூ மேரி மீ அந்த 9 சொன்னான். அவள் வந்து பாடன் அப்படின்னு கேட்டாள், அவளுக்கு காது கேட்காது. ஸோ மாட்டின்டான் அவன், என்னால் திருப்பி ஜெயிலுக்கு தான் போக வேண்டி வந்தது. யாருமே சிரிக்கல. ஒரு 4-seater ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் 4 போயிட்டுருக்காங்க. ஒரு யங் பியூட்டிஃபுல் கேர்ள், அவளோட அம்மா, ஒரு மிஸ்டர் எக்ஸ், அப்புறம் ஒரு பையன், ஒரு 22 பையன். இவங்க 4 போயின்னு இருக்காங்க. இந்த பையன் வந்து மிஸ்டர் எக்ஸுக்கிட்ட சொன்னால், எனக்கு கொஞ்சம் விண்டோ சீட்டு கொடுங்க, நாங்கள் உட்காந்துக்கிறேன்னு. அவர் சொன்னார், இல்லை எவ்ரி டைம் நான் கேட்பேன், எனக்கு கிடைக்காது, இந்த தடவை எதேச்சும் எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் நான் அந்த விண்டோ சீட்டை உனக்கு தரதா இல்லை அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் தூரம் வண்டி நகர்ந்தது. யூஸ்வலாக பேசஞ்சர்ஸ் எல்லாம் வண்டி நகர தொடங்கினவனு கொஞ்சம் அக்காமடேட்டிவாக ஆகிடுவாங்க. அதனால் இந்த பையன் கேட்டான், இப்போவாவது எனக்கு கொஞ்சம் நாளி உட்கார்றதுக்கு சான்ஸ் கொடுங்களேன், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு விட்டார். வண்டி வந்து ஒரு டனலுக்குள்ளே போச்சு, அப்படி ஜஸ்ட்டு வெளியில் வர போகிறது. அப்போ ஒரு கிஸ்ஸிங் சவுண்ட் அண்ட் ஸ்லாப்பிங் நாய்ஸ் கேட்டுது. இந்த பொண்ணு என்ன நினச்சிட்டேன்னா, அந்த டனலில் போகிறச்ச நான் நினச்சி இந்த ரெண்டு பேரும் யாரோ அம்மாவை கிஸ் பண்ணியிருக்காங்க, அடி வாங்கியிருக்காங்கன்னு. That was not the case. இந்த அம்மா என்ன நினச்சாங்க, இந்த மாதிரி பொண்ணை கிஸ் பண்ணியிருக்கான்னு நினச்சாங்க. பொண்ணு வந்து நம்ம நினச்சிட்டு அம்மாவை கிஸ் பண்ணி அடி வாங்கியிருக்காங்கன்னு நினச்சாங்க, அதுவும் இல்லை. இந்த மிஸ்டர் எக்ஸுக்கு இந்த பக்கம் ஒரே வலி. அவர் என்ன நினச்சாரு,
இந்த மாதிரி இவங்க யாரோ இந்த பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து அவரை கிஸ் பண்ணிவிட்டு அடிக்கிறவங்க என்ன அடிச்சிட்டாங்கன்னு. தட் வாஸ் ஆல்சோ நாட் த கேஸ். இந்த பையனுக்கு விண்டோ சீட்டு கிடைக்கலையேன்னு ஒரே கோவம். அதனால் தன் கையை தானே கிஸ் பண்ணி அந்த மிஸ்டர் எக்ஸுக்கு அரைஞ்சா ஒரு அரை. அதுதான் ஒரு பாண்டு, அதில் சுற்றி போலீஸெல்லாம் நின்றுட்டுருந்தாங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. ஏன்னாக்கா இந்த மாதிரி காதலில் தோல்விட்டு நிறைய பேர் போயிட்டு சூசைட்லாம் பண்ணிப்பாங்க, அதை தடுக்கணும்னுட்டு நிறைய போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு தலைவிரி கோலமாக வந்து அந்த பாண்டில் குதிக்கிறதுக்காக வந்துன்றது. அப்போ அந்த போலீஸை வந்து நிறுத்தி, நில்லுமா, எங்களெல்லாம் என்னத்துக்கு வேலை வேணுக்கிட்ட நிற்க வச்சுருக்காங்களா, நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க காதலில் தோத்துட்டேன்னு குதிச்சிருவீங்க, அப்புறம் எங்களுக்கெல்லாம் மெமோ கொடுப்பாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறது, ஐயோ இல்லை இல்லை, நான் காதலில் தோத்துட்டேன்னு வரல, நான் டென்த்து படிக்கிறேன், ப்ரீ ஃபைனல்ஸில் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், அதனால தான். அப்போ பரவாயில்ல போய் விழு அப்படின்னுட்டான் அந்த ஆள். ஒரு பொண்ணு வந்து தன்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி எனக்கு கல்யாணம்டி ட்ரிச்சியில், நீ வரையா அப்படின்னு. ஏண்டி உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் உனக்கு வரமாட்டேன்னா, நிச்சயமாக நான் வரேன் அப்படின்னானான். ஒரு ஹோட்டலில் பெரிய ஆடு போட்டிருந்தது வேலண்டைன்ஸ் டேக்கு, ஒய்ஃபோடு வந்தீங்கன்னா 25% ஆஃப் பில்லில், கேர்ள் ஃப்ரெண்டோடு வந்தீங்கன்னா 35% ஆஃப், அப்புறம் லவரோடு வந்தால் எவ்வளோ மீதி 40% ஆஃப் அப்படின்னு போட்டிருந்தது. மூணு பேரையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா 100% ஆஃப். ஆனால் பக்கத்துலேயே இந்த தேவிக்கு லெட்டர் சென், இது இசபல் ஹாஸ்பிட்டலில் 100% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு. Thank you. ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. MS02 BM9290 இன்னோவா கார் கொஞ்சம் நீங்கள் எடுக்கணும். நான் அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி நிற்குது, அதை எடுக்கணும். இன்னொன்று, மாஸ்டர் ஹர்ஷராஜின்னு ஒருத்தர் இங்கே வந்திருக்கார், அவரை ரொம்ப பாராட்டணும். இன்றைக்கி வந்து காதலர் தினம் மாதிரி சாவிகள் தினமாகவும் இருக்குது இன்றைக்கி. அதனால் TN02 AK 7260 அப்படிங்கிற டூ வீலரோட கொத்து சாவி யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க, அது இங்கே இருக்குது. AK 7260 ஹர்ஷராஜ் எடுத்து கொடுத்தாரு, அவங்களும் இதை 100 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். இல்லை சாவி இருக்கு இங்கே. மிஸ் பாஷ்யம் உங்கள்தா? ரைட்டு. உங்கள்தா? குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஒரு பேங்க்கில் திருட உள்ளே பூந்த உடனே மேனேஜரை பார்த்து எல்லா கேஷையும் எடு அப்படி. மேனேஜர்னே கேஷ் எடுத்து கொடுத்துட்டேன். டபால் அவனை ஷூட் பண்ணிட்டான். பின்பக்கம் திரும்பி பார்த்து அவன் 4-5 பேரை பார்த்துட்டுருக்கான். ரொம்ப சைலண்ட்டாக அவங்ககிட்ட வந்து, நான் ஷூட் பண்ணதையோ இல்லை பணத்தை தெரிஞ்சதை நீங்கள் பார்த்தீங்களா? 4 பேர். ஆமாம் பார்த்தோம் அப்படின்னு. டாப் 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 டாப். 4 பேர் செத்து போட்டாங்க. இது பின்பக்கம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்துட்டுருக்காங்க. நேராக போனால், நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்களா பணம் ஷூட் பண்ணது, பணம் எடுத்ததையோ இல்லை ஷூட் பண்ணது பார்த்தீங்களாங்க? ஹஸ்பண்ட் உடனே என்ன முந்திட்டான், நான் பார்க்கல ஆனால் ஒய்ஃப் பார்த்துட்டாங்க. இனி தலைப்பில் யாரை காதலிப்பது அப்படின்னு கேட்டார் அவர். அதுக்கு நான் ஒரு சின்ன என்னோடய அனுபவத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய வாதம் வந்து கடவுளை காதலி. ஏன் கடவுளை காதலிக்கணும்? கடவுளை காதலிக்கிறதும் ஒன்று தான், அவர் மேலே அன்பு செலுத்துறதும் ஒன்று தான், அவரோட பாசமாக பழகிறதும் ஒன்று தான், அதாவது கனவுல பழகிறதும் ஒன்று தான். அதுக்கு என்னோடய சின்ன அனுபவத்தை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த செம்பரம்பாக்கம் ஏரி உடைஞ்ச போது
ஒரு துக்ககரமான நிகழ்வு என்னுடைய வீட்டில் நடந்தது. நான் சீனியர் காலனி சைதாப்பேட்டில் பேந்த கோர்ட் வசிக்கிறேன், சிங்கிள் பெட்ரூமில். வெளில வந்த அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 5:36 இருக்கும். நானும் என் ஒய்ஃபும் படுத்து நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும். திடீர்னு தடதடன்னு சத்தம், கதவு யாரோ தட்டுறாங்க. எனக்கு உங்களுக்கு புரியல, கண்ணை முழிச்சு பார்க்குறேன், திருப்பி தூக்கம் வந்துடுது. திருப்பி தடதடன்னு சத்தம், யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறாங்கன்னு பார்த்தா, சார் சார் வெளியில் வாங்க வெளியில் வாங்க, தண்ணி வந்துடுது வீட்டில் அப்படி ஃப்ளாட்டில் அப்படி. காலை கீழே வைக்கிற ரெண்டு பேரும் முழங்கால் மட்டும் தண்ணி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு வந்து ஓடி வந்து கதவு தந்து ரெண்டு எங்கள் அசோசியேஷன் செக்ரட்டரி வாட்ச்மேன் ரெண்டு பேர் உள்ளே வந்து, சார் உங்களுக்கு முக்கியமான சமாதத்தில் எடுத்தவங்க முச்சலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் என் ஒய்ஃபை அலாக்க தூக்கின்னு போயிடுங்க, நீங்கள் நான் என்னென்ன முக்கியமான எடுத்துகிட்டு வரேன் சொல்லிவிட்டு, கையில் கிடைக்கிற பேக்கில் என்னென்ன கிடைக்கிறதோ, லேப்டாப் அது இது வீட்டு சாவி ரெக்கார்ட்ஸு விசிட்டிங் கார்ட்ஸு ஐடென்டிட்டி கார்ட்ஸ் வெள்ளி சில்வர் ஆர்டிகல்ஸ் வீட்டு அத்தனை சாவி எல்லாத்தையும் பையில் போட்டு போட்டு வாட்ச்மேன் கொடுத்துட்டே போகிறேன். பேக் ரொம்ப இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போயிடுது. மேலே ஒரு வழியாக மேலே போயாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு டிவி ஞாபகம் வந்தது, சரி வாட்ச்மேனை கூட்டின்னு வந்து டிவியை ஒரு செட்டு ஒரு டிவி எடுத்துன்னு மேலே போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஏறினவுடனே பயம் வந்துடுது. சின்க்கு மறுபடியும் வாட்ச்மேனை கூட்டணும், ரெண்டாவது கொண்டு மாடியில் வச்சுட்டேன். இதில் ஒரு நல்ல சமாச்சாரம் என்னென்னாக்கா, எங்கள் அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் பெருமாள், மிஸ்டர் சாம் அண்ட் மிஸ்டர் சந்தோஷ், இந்த மூணு பேர் தான் எங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்க, எங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க, உண்டி கொடுத்தாங்க ஒரு நாலு அஞ்சு நாள். அவங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். அவங்க எப்படி கழுத்து மட்டும் தண்ணி, எனக்கு மொத்த நிகர லாஸ் எவ்வளோன்னு கேட்டேன், சம்மர் அரௌண்ட் 7 lakhs. ஐ லாஸ்ட் மை பீரோ, வாஷிங் மிஷின், பெட், மை ஒய்ஃப்ஸ் க்ளோத்திங், மை க்ளோத்திங், கார், மை டூ வீலர், எவ்ரி திங் இஸ் கோன். அந்த சமயத்தில் எனக்கு கடவுளாக தோண்டினர் பெருமாள், அவர் பேரும் பெருமாள், மிஸ்டர் சாம் ஒரு கிறிஸ்தவன், மிஸ்டர் சந்தோஷ் ஒரு ஹிந்து. இதில் நான் பேதம் பார்க்கல, இவர் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவா நான் பேதம் பார்க்கல. ஆனால் அந்த மூணு பேர் தான் எனக்கு வந்து கடவுளாக தோணுனாங்க. எங்கள் ரெண்டு பேருக்கு அவங்க தான் கடவுளாக தோணுனாங்க. கடவுள் நீங்கள் கல்லாக காணணும், ஆனால் நாங்கள் நேர்மை உயிராக அவங்கள பார்த்தோம். ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் அவங்கள உயிருள்ள கடவுளாக பார்த்தோம். ஒரு வாரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து பெட்டு கொடுத்து அகாமடேட் பண்ணாங்க. அதனால் அவங்கள நான் என்றைக்குமே எங்களால் அவங்கள என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த சமயத்தில் ஹியூமர் கிளப் தான் எனக்கு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி ஹியூமர் கிளப்பில் மீட்டிங் இருக்குது 2nd January, கைண்ட்லி அட்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடனே அவருக்கு ட்ரெஷருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி ஐ லாஸ்ட் எவ்ரி திங் சார், ஸோ ஐ மே நாட் பி ஏபிள் டு கண்டினியூ மை மெம்பர்ஷிப். எப்படி உடனே அந்த இடத்துல எனக்கு வந்து ட்ரெஷர் எனக்கு கடவுளாக தோணினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, டோன்ட் வரி மிஸ்டர் பாஷ்யம், வி வில் டேக் கேர் ஆஃப் யூ, வி வில் ஸ்பான்சர் யுவர் மெம்பர்ஷிப் ஃபார் திஸ் இயர். ஸோ அவர் எனக்கு ஒரு கடவுளாக தோன்றினார். இந்த நிமிஷத்தில் நான் ஒரு சுகமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்குன்னு ஆசைப்பட்றேன். சீனரி காலனி சேதாப்பேன்னு சொன்னாலே அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஏரியா, நிறைய விவிஐபிஸ் எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்கிற ஏரியா, சினிமா தயாரிப்பாளர்கள், சினிமா நடிகர்கள், கட்சித் தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், முன்னாள் செயலாளர் போன்ற பல முக்கிய ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் ஐஜி ஆஃபீஸர்ஸ் இவங்கள்லாம் தங்கியிருக்கிற ஏரியா. நாங்கள்லாம் தண்ணி ஒரு வழியாக வடியும் போது, ஏன்னா எங்கள் மொபைலில் வேலையை செய்யலை, யாரோட மொபைலும் வேலை செய்யலைன்னு, டவர் கிடையாது, பேட்டரி இது பேலன்ஸ் வேறு கிடையாது, அதனால் எல்லோரும் மொட்டை மாடிக்கு போகணும்.
போய் டவர் எங்கே வருதுன்னு மொபைல் தேடி தேடி பார்ப்போம். ஒரு இடத்துல டவர் கிடச்சோன்னா மொபைல் ஆன் பண்ணால், ஆனால் அந்த சமயத்தில் என்னோட டாக்டர் வந்து சிங்கப்பூரில் இருந்தாங்க, சன் அண்ட் சன் இல்லை, டாக்டர் சன் இல்லை. அவங்க ரெண்டு மாக ரெண்டு நாளாக தேவர் ட்ரைங் டு கான்டாக்டர்ஸ், ஏன்னா ரெண்டு நாள் டவர் கிடைக்கல, பேச முடியல. அவங்க அழுத அழுக ஒரு ஃபோன், செல்ஃபோன், என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது. மேலே ஹெலிகாப்டர்லாம் பறந்துட்டுருக்கு, நாங்களே கை காட்டுறோம், தண்ணி தண்ணி தண்ணின்னு. எங்கள் ஏரியாவில் 20 ரூபா 30 ரூபாய்க்கு வித்த வாட்டர் கேன் அன்னைக்கு 150 ரூபா. எங்களால் வாங்க கையில் காசு இல்லை, ஏன்னா எல்லாம் பேங்க்கில் இருக்குது. கையில் இருந்தால் 50 ரூபா 60 ரூபா ஒரு எமர்ஜென்சி கேஷ் தந்து. அதே மாதிரி பால் 1 லிட்டர் 120 ரூபா, எல்லாம் வி பூல்ட் அவர் மணி வாட் எவர் இஸ் அவைலபிள். அண்ட் அவர்ஸ் டிரைவர் சொசைட்டி செக்ரட்டரியோட டிரைவர் கழுத்தளவு ஆழத்தில் போயிட்டு எங்கேயோ போனோம். இது சின்னமலை தாண்டி அங்கே போய் எந்த ஹோட்டல் கிடைக்கிறது, என்னென்ன டிஃபன் கிடைக்கிறதோ, என்ன வாட்டர் கேன் கிடைக்கிறது, சாப்பாடுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது, ஃப்ரூட்டு எது கிடைச்சாலும் அது எது வேணால் இருக்கலாம். எங்கள் சொசைட்டி மெம்பர்ஸ் சாப்பிட மறுக்கக்கூடாது, அவங்களே ஏதாவது ஒரு வாய் சாப்பாடாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு கழுத்தல் ஆழத்தில் போயிட்டு கூட்டு வந்தான். ஃபார் ஹிம் ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு தம். அதே மாதிரி இந்த சொசைட்டியில் நாங்கள் ஹெலிகாப்டர் கை ஆட்டும்போது ஃபஸ்ட் டைம் மேலே உருன்னு போயிடுது ஹெலிகாப்டர் ஒரு 4-5. நாங்கள் இப்படி கை காட்டுவோம், தண்ணி தண்ணி தண்ணின்னு. அவங்க நினச்சிருந்தாங்க நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சின்னு கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்து மறுபடியும் நாங்கள் தண்ணி தண்ணி கேட்டோம், சரியாக ஃபோக்கஸ் ஆகலன்னு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு அரசியல்வாதி சொன்னான், அவனோட தொகுதி இங்கே இல்லை, வேற எங்கேயோ இருக்கு. தண்ணி வடியெடுத்து வெள்ளம் வரத்துக்கு 2 நாள் முன்னாடியே அந்த ஏரியா காலி வந்துட்டு அவனோட தொகுதிக்கு போயிட்டான். என்ன பேர் சொல்ல விரும்பலை, தண்ணி வடியும் போது கிட்டத்தட்ட 40 லாரி தண்ணி சாப்பாடு பெட்ஷீட்டு அவங்களுக்கு வேண்டிய சாமான் ஒரு மாதத்துக்கு வேண்டிய சாமான்லாம் 35 லாரியில் எடுத்துகிட்டு போனான். ஆனால் அந்த தொகுதியில் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு எடுத்துன்னு போன அந்த கருணையுள்ளம், பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படுறானே அவனுக்கு ஒரு வாய் தண்ணிக்கு கொடுப்போம், அவனுக்கு ஒரு வாய் சோறு கொடுப்போம்னு நினச்சி பார்க்கல. ஒரு பிரபல சினிமா நடிகை பேட்டி கொடுக்குறாங்க டிவியில், நான் பேர் சொல்ல விரும்பலை, கேட்குறாங்க இந்த வெள்ளம் வந்திருக்கு நீங்கள் எப்படி இது பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஆ நான் எங்கள் வீட்டு வேலைக்காரி நாய்க்குட்டி, எங்கள் வீட்டு வேலைக்காரன் எல்லோரும் போட்டில் போனோமே, எங்கள் வீட்டிலேருந்து தள்ளி 4வது வீடு அவங்க அவங்கள அக்கறை இல்லை, ஏன் இவ்வளோ ஃப்ளாட்டை தண்ணி நாம் போகிறோமே, நம்ம பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்காங்களே அவங்கள ஒரு வார்த்தை கேட்போம், போட் அவங்களுக்கு வீட்டு வர சொல்லுவோம் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஒரு சினிமா பட தயாரிப்பாளர் சொல்கிறாரு, பேட்டி கொடுத்துருக்கிறார், அவர் கண்ணில் ரத்தம் வருது. நாங்கள்லாம் கொடுக்கலாம் தான் நினச்சோம், ஆனால் அவங்களெலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வாங்குவாங்களோன்னு எனக்கு தயக்கமாக இருந்தது, அதனால தான் கொடுக்கல. இன்னொரு அரசியல்வாதி பேசுகிறோம், இங்கே நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு பைசா கொடுக்கல, தண்ணி வடிஞ்சு என்ன ரெஸ்கியூட்டும் வரல, ஆனால் தண்ணி கழுத்தளவு ஆழத்தில் இருக்கும்போது போட்டுக்காரர் வந்து போட்டு வந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் போட்டில் ஏறி போன ஒரு ஒரு மனுஷன்ட்டேருந்தும் 500 ரூபா ஈவிரக்கம் இல்லாமல் கலெக்ட் பண்ணாங்க அந்த போட்டில் போகிறவங்க. அதே தயாரிப்பாளருக்கோ சினிமா நடிகைக்கோ அவன் கலெக்ட் பண்ணியிருப்பானா, பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா நாங்களாம் எழுச்சி வாங்க, அதனால தான் எங்ககிட்ட அந்த மாதிரி வாங்கினோம். இன்னி வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த நிவாரண நிதி கிடைக்கல, அந்த தொகுதியில் எங்கள் தெருவில் மாத்திரம் கிடைக்கல, மற்ற தொகுதி சத்யா நகர்லாம் கிடைச்சிருக்கு. அங்கே இருக்கிற அரசியல்வாதி என்ன சொன்னான்னு தெரியுங்களா, அங்கே இருக்கிற சத்யா நகரில் இருக்கிற அத்து ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, வரவேற்கிறோம், ஆனால் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் சஃபர் பண்ணோமே அதுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தீங்க? அவங்களுக்கு போய் ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் வேன், ஒரு மாதம் சாப்பாட்டு ப்ரொவிஷன், துணிமணி, ஒரு மாதம் செலவு, சாப்பாட்டு கையில் கேஷ்,
ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் அட் பேரும்பாக்கம். ஒரு மாத கை செலவுக்கு 20,000 ரூபா ஒரு ஒரு ஃபேமிலிக்கு. நினச்சி பாருங்கள், அங்கே கிட்டத்தட்ட 150-200 ஃபேமிலி இருக்குது. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை, அவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டியது, ஏன்னா அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழ்மையான மக்கள், அவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கணும். நான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் எங்களையும் நீங்கள் மனுஷனை மதிக்க கற்றுக்கணும். அது இந்த கால அரசியல்வாதிகளுக்கோ பிரபல சினிமா நட்சத்திரங்களுக்கோ இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கோ நிச்சயமாக கிடையாது. அதனால்தான் இந்த துக்ககரத்தை துக்கரமா சம்பளத்தை உங்க கூட ஏன் பகிர்ந்துட்டு சொன்னேனாக்கா, அந்த சமயத்தில் எங்களுக்கு கடவுளாக தோன்றின பெருமாள், சாம், சந்தோஷ் மற்றும் ஹியூமர் கிளப் செக்ரட்டரி ட்ரெஷரர் மிஸ்டர் கண்ணன், அவளை நான் கடவுளாக நினைச்சு காதலிக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே ஒரு நல்ல நிகழ்வை தான் சொன்னார். ஹியூமர் கிளப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாண்டி போனமே தவிர, போன மாதம் இங்கே அவங்களெலாம் கூப்பிட்டு பாராட்டணும். ஆனால் மனிதநேயம் பூத்தது அப்படின்னா அந்த மழையில் தான். உண்மையிலேயே அந்த முஸ்லீம் கம்யூனிட்டியை நம்ம ரொம்ப பாராட்டணும், கைதட்டி பாராட்டணும். அவங்க இறங்கினாங்க சார், வேறு யாரும் அவங்க மற்றவங்க பண்ணலன்னு சொல்ல, அவங்க இறங்கினாங்க, அவங்க கவலையே படலை, இறங்கி எல்லாம் பண்ணாங்க, எல்லாருக்கும் எல்லாம் பண்ணாங்க. பாஷ்யம் மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு அதோடய வழி தெரியும். பட் என்ன கொடுமை அப்படின்னா, இன்றைக்கி பேப்பர் பாருங்கள், ஃப்ளாட்டு போடுறான், போட்டு லேக் ஃப்ரண்ட் அப்பார்ட்மெண்ட்டுன்னு போடுறான். இன்றைக்கி லேக் ஃப்ரண்ட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு போடுறாங்க. பட்டு பண்ண முடியாது, சொசைட்டியில் எல்லோரும் பண்ணால் கூட அரசாங்கம் தான் பண்ணோம். பட் பாஷ்யத்தோட உங்களுடைய ஃபீலிங்ஸை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். ஹியூமர் கிளப்புக்கு ஒரு ஃபோன் வந்தது, நாங்கள் ஒரு ஃபோன் அனுப்பிச்சிருந்தோம், எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருந்தோம், இஃப் இட் ஆல் எனி ஹெல்ப் நீட். ஏன்னா இங்கே வந்து செய்யறதுக்கு ஆள் பலம் இல்லை, நிறைய ஃபோன் வந்தது, நிறைய மெட்டீரியல் கொடுக்கறதா சொன்னாங்க, ஆள் இல்லை திரும்ப திரும்ப. அதனால் ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்தோம். மந்தவெளி கபாலி தியேட்டருக்கு, இப்போ இருக்கிற கபாலி தியேட்டரில் ஒரு குல்மெஹர் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஏற்றாமாரி ஸ்லம் இருக்குது. அங்கே ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை யாரோ கோட் பண்ணி அவங்களுக்கு ப்ரொவிஷன்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி ஏதோ எஸ்எம்எஸ் வந்தது. வி ஹவ் டன் இட், அது யாரும் என்னன்னு பார்க்கல, நேராக போய் பார்த்தோம். அதனால் ரொம்ப ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. சங்கர சுப்பிரமணியன் அவர் வரத்துக்கு முன்னாடி நான் இப்போ சமீபத்தில் ஒரு சினிமா பார்த்தேன், அப்பப்போ போகிறது, எங்கள் சத்யம் தியேட்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஒரு திடீர்னு நினச்சா நைட் ஷோ போவோம். விசாரணைன்னு ஒரு படம் பார்த்தேன், நல்ல படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு இடம் கூட ஹியூமரே இருக்காது, நிச்சயமாக இருக்காது, ரொம்ப ஒன்றி போய் பார்க்கணும். இன்டர்வல்ல சோகமாக உட்காந்தேன், அதாவது ஒரு இடம் கூட ஹியூமர் கிடையாது. அப்படி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இன்டர்வல் வந்துடுச்சு. நான் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் சோகமாலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப சோகமாக இருந்தேன். ஆஹா, நம்ம மூடை இப்படி மாற்றிடுச்சே, இன்னொரு 1.5 மணி நேரம் பார்க்கணுமே, இன்டர்வலுக்கு அப்புறம் 1 ஹவர் படம் ஓடும் அப்படின்னு பார்த்தேன். தமிழ்நாடு நியூஸ் ரீல் வந்தது, பயங்கர கலகலப்பாயிடுச்சு. அது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். Thank you everybody. Good evening. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, சொன்னால் ஒரு வேலண்டைன்ஸ் டே பற்றி ஒரு ஜோக்கோட ஆரம்பிக்கிறேன். ரெண்டு லவர்ஸ் பேசிட்டாங்க, அந்த லேடி சொன்னால் நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே எனக்கு நாளைக்கு ரிங் கொடுக்கணும், மொபைலா லேண்ட்லைனான்னு கேட்டேன். ஒரு ஓல்டு மேன் கார் ஓட்டின் போயிட்டு இருந்தார், அது போயிட்டு இருக்கும்போது அது இன்னொரு காரில் இடிச்சிடுத்து. அந்த கார்லேருந்து 4 பேர் இறங்கினாங்க, இவர்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தாங்க. இந்த வயசானவர் சொன்னார், பாருப்பா நான் வயசானவன், நீங்கள் 4 பேர் இருக்கள், இது எப்படி மேட்ச் ஆகும்? உடனே அதில் ஒருத்தர் சொன்னார், சரி நான் இங்கே 2 பேர் இருக்கோம், 2 பேர் அவங்க பக்கம் வரட்டும், சண்டை போடலாம். உடனே திருப்பி ஒரு சொன்னார், அப்படியும் சரியாகாது, உங்கள் சைடு 2 பேர், எங்கள் சைடு 3 பேர்லாம் இருப்போம். அதுக்குள்ளே இன்னும் அந்த 100 ஆள் சொன்னான், அப்போ நீங்கள் வயசானவர் சார், நீங்கள் வீட்டுக்கு போடுங்க, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம்.
ஒரு ஃபாரினர் அவர் இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் ஒரு வில்லேஜ் சைட் போயினார். அப்போ வந்து மட் பாட்டில் தயிர் பண்ணி வச்சுருந்தாங்க. இவர் நல்ல வெசல்ஸு அந்த எல்லா இதுலையெல்லாம் பார்த்துருக்கார். வெள்ளையாக இருந்த உடனே அந்த ஆள்கிட்ட கேட்டார், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டார். அவருக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப வராது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார். வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், திஸ் இஸ் தயிர் அப்படின்னார். உன்னை இவர் கேட்டார், வாட் இஸ் தயிர் அப்படின்னார். இவருக்கு சொல்ல தெரியல பதில். மில்க் ஸ்லீப் அட் நைட், மார்னிங் வேக்கப் டைட் அப்படின்னார். ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டை பார்த்து ரொம்ப கோச்சுண்டார், நீ என்ன பார்த்து நர்ஸு கையை தடவறியா அப்படின்னு. நீங்கள் தானே டாக்டர் சொன்னால் இன்ஜெக்ஷன் போட்ட கையை தடவி கொடுங்க. ஒருத்தர் வந்து பிள்ளைய சொண்டு பொன் பார்க்க போனார், பெருமையாக சொல்லிட்டார், எங்களோட பிரின்சிபல் என்னென்னா எந்த வீட்லேயும் பொண்ணு பிடிச்சாதான் சாப்பிட்றதுன்னு வச்சுருக்கோம் அப்படின்னு. உடனே பொண்ணு வீட்டுக்காரர் சொன்னார், நாங்களும் அது மாதிரி தான் பிரின்சிபல், பொண்ணு பிடிச்சான்னு சொன்னால் தான் சமைக்கவே ஆரம்பிப்போம் அப்படின்னா. ஒருத்தருக்கு ராங் கால் வந்தது ஃபோனில், ஃபோன் எடுத்து பேசினார், யார் பேசுறது அப்படின்னு கேட்டார். நான் செல்லமாக பேசுகிறேங்க, என்ன நான் மாத்திரம் கோபமாக பேசுகிறேன், சொல்லுமா பதில் சொல்லுமா. ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருந்தாங்க. அவர் பார்த்தார், ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு காலில் ரெட் சாக்ஸு ஒரு காலில் ஒயிட் சாக்ஸ் போட்டுருக்கான். என்னடா அது, ஒரு காலில் ஒயிட் சாக்ஸு ஒரு காலில் ரெட் சாக்ஸ் போட்டுருக்கேன், உனக்கு அதிசயம் தெரியுமா, இதே மாதிரி ஒரு பேர் எங்கள் வீட்லேயும் இருக்குது. ஒரு லேடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, சார் எங்கள் ஹஸ்பண்டு மூணு நாளாக காணல, மூணு நாளைக்கு முன்னாடி தோசை மாவு வாங்க போனார், காணவே இல்லை அப்படின்னு. பின் மூணு நாளாக என்னம்மா பண்ணின நீ அப்படின்னா, என்னங்க பண்ணுறது, பூரியும் உப்புமாவும் தாங்க சாப்பிட்டு இருந்தேன். ஒருத்தருக்கு ஒரு ராங் கால் வந்தது, ஹி வாண்டட் டு மேக் பன் ஆஃப் ஹிம். உடனே அவர், உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா அப்படின்னு கேட்டான். ஆ ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஓடுறதா? ஆ ஓடுறது, கெட்டியமாக பிடிச்சிங்க, அது வெளியில் ஓடிப்படப்படுது. இவருக்கு படுக்கோம், அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்தில் திருப்பி அந்த ஃபோன் கால் வந்தது, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா அப்படின்னு. இல்லை அப்படின்னு, நான் சொன்ன எல்லாம் பிடிச்சி வச்சுங்க, என்ன அதான் ஓடிப்படுத்து. தேங்க்யூ வெரி மச். கரெக்டாக 5 மணிக்கு புலவர் ராமலிங்கத்துக்கு கொடுக்குற மாதிரி பேச்சு. என்னென்னா இன்றைக்கி நல்ல டாபிக், அருமையான டாபிக் பேச போகிறார். அதனால் டக்கு டக்குன்னு முடிக்கணும். ஹரிகிருஷ்ணன் வாங்க, நாராயணன் ரெடியாக இருங்க, ஏஎஸ் முரளி, மூணு பேரும் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினா கூட எனக்கு சந்தோஷம்தான். இவ்வளோலாம் வேண்டாம், இதில் ஒரு லைன் தான் படிக்கணும். எல்லாருக்கும் என்னோட ஜோக் போதுமா சார், முதல் முதல்ல பேச வந்திருக்கேன், என் வாய்ஸை நானே கேட்குறேன் இப்போ தான் ஸ்டேஜில். சார் ராமலிங்கம் சார் வணக்கம், உங்களை வச்சு கொஞ்சம் நகைச்சுவை பேச்சிக்கலான்னு, தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்ணன் சார் கேட்டார், போன மாதமே உங்களை எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் வரலன்னு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, போன மாதம் வரலான்னு தான் நினச்சேன், அதுக்குள்ளே வேறு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்றாரு. ஏ சார், வீட்டிலேருந்து கிளம்பும்போது கேலண்டரை கழித்து பார்த்துருக்காரு, சோதனைன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியே போகும்போது இவன் பேசுகிறதெல்லாம் கேட்குறதா தான் சோதனைன்னு எழுதிருக்கு போல இருக்கு, நீங்கள் யாராச்சும் இல்லைன்னு. ஒருத்தன் ஓகே நன்றி வணக்கம் முடிச்சுக்கோங்கன்றாரு. தேங்க்யூ சார், இப்போ தானே சார் ஜோக் சொன்னேன். ஜோக் சொல்லிட்டீங்களா? சரி சொல்லுங்க சார், ஒரு ஜோக் சொல்லுங்க. ஒரே ஒரு ஜோக் சொல்லுங்க. ஒருத்தர் சாமியை பார்த்து கேட்டானா, சாமி ஏன் உலகத்தை உலகம் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு. அதுக்கு சாமி சொல்கிறாராம், ஏண்டா ஒரே ஒரு கோட்டர் தண்ணி அடிக்கிற, நீயே சுற்றும் போது 3 கோட்டர் தண்ணியில் இருக்க உலகம் சுற்றக்கூடாத அப்படின்னு. நன்றி வணக்கம். ஏ எஸ் முரளி வாங்க. முரளி என்ன அடுத்த மாதமா? நாராயணன் இந்த ஹியூமர் கிளப் ஏஎஸ் முரளிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறது. நாராயணனுக்கும் கடமைப்படும் என்று சொல்லுகிறோம். உண்மையிலேயே வாங்க சார், உண்மையிலேயே சொல்கிறேன்,
கடவுள் வந்து எனக்கு எவ்வளவு செல்வம் கொடுத்தானோ எவ்வளவு நட்பு உறவு கொடுத்தானோ தெரியல. உண்மையிலேயே இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு ஹியூமர் கிளப்பில் உங்களோட இருப்பதை போன்ற ஒரு சந்தோஷம் வேறு எங்குமே இல்லை. வாங்க நாராயண். எல்லோருக்கும் வணக்கம். நிறையா ஜோக்ஸ் சொல்லலான்னு இருந்தேன், என்னால் ஒரே ஒரு ஜோக் சொல்லிட்டு இறங்கிடுறேன். ஸோ தட் ஐ கேன் டேக் இஸ் தேங்க்ஸ். ஒரு ஜிம்மில் ஒருத்தர் போனார், ஒரு 40-45 வயசு இருக்கும். மைக் ஜிம்முக்கு ஒருத்தர் போனார், 40-45 வயசு இருக்கும். இப்போ பார்த்தாரு அங்கே ஒரு லேடி வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த ட்ரெயினரை பார்த்து கேட்டார், அந்த லேடியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், எந்த மிஷினை யூஸ் பண்ணால் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படி கேட்டார். அவன் வெளியில் கையை காமிச்சு, அங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது, அதை காமிச்சார் போகிறோம். அடுத்த மாதம் அவன் வேறு இதெல்லாம் ஜோக்ஸும் சொல்கிறேன். இப்படி எல்லாருமே ஒவ்வொரு ஜோக்ஸுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை, பஞ்ச் லைன் ரொம்ப அழகாக இருந்தது உண்மையிலேயே. முரளி சார், நிஜமாகவே நான் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஏன்னா ராமலிங்கம் சார், அதாவது உங்கள் அனைவரோட பலத்த கைத்தட்டலோட கம்பன் கவிமணி புலவர் மா ராமலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த லக்கி டிப் எடுத்துருங்க, லக்கி டிப். லக்கி டிப்பு கொடுப்போம், அப்புறம் பேனா பென்சில் கார் சாவி ஏதாவது இருந்தாலும் கேட்டு கொடுப்போம். ஒன்றுதான் கொடுத்துலாமா? விடி பாலாஜி, லைஃப் மெம்பர், 9444-11-5539 இருக்காரா? எங்க பாலாஜி, வாங்க. ஓ, நீங்களா புலவர் ஐயா கையால் வாங்கிங்க. நிஜமாவே பாலாஜிக்கு கொடுக்கணும். பாலாஜி கிட்ட ஒரு 20 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. நம்ம ஆனுவல் டே ஃபுல்லாக வாலண்டியர் பண்ணுறது பாலாஜி தான். அதனால் பாலாஜிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இது எப்படி அப்படின்னு சொன்னால், கம்பன் கழகம் விழா நடந்தது போன வருஷம். அந்த விழா முடிஞ்ச மறுநாள் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பட்டிமன்றம், நடுவர் வந்து பேராசிரியர் ராமச்சந்திரன், இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர். அதில் ராமலிங்கம் ஐயா ஒரு தலைமையில் பேசினாங்க, இன்னொரு அணியில் நான் பேசினேன். எங்களை அழைச்சிட்டு போனது புலவர் ராமலிங்கத்தையும் ராமச்சந்திரன் ஐயாவோட பெருந்தன்மையில் என்னையும் அந்த அணியில் போட்டு அழைச்சிட்டு போனாங்க. முடிஞ்சது. முடிஞ்சிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து திரும்பி வந்தோம். திரும்பி வரும்போது புலவர்கிட்ட ஒரு டைட்டில் ஒன்று சொன்னோம், யாரை காதலிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே புலவர் சொன்னார், இது நல்ல டாப்பிக்காக இருக்கே, நான் பேசலாமா அப்படின்னாரு. உடனே ராமச்சந்திரன் சார் சொன்னார், எனக்கு கொடுத்துருங்க, நான் பேசுகிறேன். இல்லை, அவ்வளோ நல்ல டாப்பிக்ங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த பஞ்செல்லாம் சொன்னோம், எப்படி எப்படி வரணும் அப்படின்னோடனே, இதோட 9 மாதத்துக்கு முன்னாடியே இது வேறு மாதிரி வச்சுருந்தோம் இந்த தலைப்பு. ஆனால் இன்றைக்கி கரெக்டாக அந்த காதலர் தினம் அப்படின்னு வந்ததுனால இதை போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபோன் வந்தது. உண்மையிலேயே வந்தது, எனக்கு வந்தது, கண்ணனுக்கு வந்தது, என்ன ஹியூமர் கிளப்பில் எல்லாம் இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு வந்தது. அது வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், அப்படி ஃபோன் வரணும்னு எதிர்பார்த்தோம். அந்த விஷயத்தை, நாங்கள் சொன்ன விஷயத்தை ரொம்ப அற்புதமாக உள்வாங்கிட்டு இன்றைக்கி பேச வந்திருக்கக்கூடிய புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக. இப்போ பார்த்துருக்கலாம், சன் டிவிலெல்லாம் டெய்லி காலையில் கல்யாண மாலையில் இவர் தான் வர்றார். சரி, அது அப்படி திருப்பினா மெகா டிவியில் வர்றார், விஜயில் வர்றார். ஸோ எல்லா டிவிலையும் வந்துட்டு இருக்கார். ஹியூமர் கிளப்புக்கு புதியவர் அல்ல. இன்றைக்கு அரங்கம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த தலைப்பும், தலைப்பை பேசுகின்ற புலவர் ஐயா அவர்களும் காரணம் என்று சொல்லி புலவர் ஐயா அவர்களுக்கு சீதாராமன் அவர்கள் மரியாதை செய்வார்கள்.
வாங்க மேடம். போன மாதம் இங்கே விமென்ஸ் விங்கு தொடங்கப்பட்டது. அதில் எல்லா மகளிருக்கும் மரியாதை செய்யப்பட்டது. ஸோ என் மனைவி அப்படின்னு நான் அங்கே பார்க்கல. அந்த குழு விமென்ஸ் விங்கில் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் பார்த்தா திருமதி விஜயாசேகரனுக்கு ஒரு சால்வை போட முடியாமல் போய்விட்டது. அதனால் சேகரன் அவர்கள் இது ரேவதி சங்கரன் அவர்கள் ஆமாம் ரேவதி சங்கரன் அவர்கள் இல்லை இல்லை ரேவதி சங்கரன் அவர்கள் விஜயாசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை. என்னன்னா இதை வச்சு தான் இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஓட்டணும். அதனால் உண்மையிலேயே மிக்கன நீங்கள் இங்கே வேணா இல்லை 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 அதனால் இது அது சர்ப்ரைஸாக பண்ணணும்னு நினச்சோம். அந்த உஷா மட்டும் வரல, உஷா வந்திருந்தால் இன்றைக்கும் உஷாவுக்கும் நாங்கள் போட்டிருப்போம். நிச்சயமாகவே ஒரு நல்ல அமைப்பு. சென்னையில் வந்து இது அவர் சொன்னார் கடவுள் அப்படின்னு சொன்னார், இது வந்து கடவுளோட ஆசீர்வாதம் தான் இந்த ஹியூமர் கிளப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல மக்கள், எல்லாருமே ரொம்ப நல்ல மக்கள். அது மாதிரி நல்ல ஒரு பிரசிடெண்ட்டு, எது சொன்னாலும் சரி ஏதாவது கேட்கணுன்னா ரொம்ப அழகாக கேட்பாரு. வேணுமா வேணுமா அப்படின்னு கேட்டால் நானும் கண்ணனும் ஒரு ஒன் ஸ்டெப் பேக் ஆகிடுவோம், ஃபேனான்னு விடுவோம். அது மாதிரி அவர் ஏதாவது சொல்லும்போது சார் அப்படின்னா அவரும் அந்த மாதிரி ஒரு அனுசரிப்பு. ஒரு 33 வருஷமாக என்னை கேட்டால் சீதாராமன் மாதிரி உள்ளவர்கள் தலைமை பொறுப்பில் இல்லைன்னா எங்களாலலாம் நடத்தவே முடியாது உண்மையிலேயே. அதே மாதிரி ஒரு அற்புதமான நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும். உங்கள் பாதி பேர் என்ஆர்ஐ பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால அட்வான்ஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இந்த வருட ஆண்டு விழா 33வது வருட ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் ஜூலை 17 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடியும். எல்லா பேச்சாளர்கள் உள்பட எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், முடிகிறவங்க எங்களுடைய இந்த புரோஷர் அனுப்புவோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும். அதில் எதாவது விளம்பரம் வச்சு அதுலேருந்து எதையாவது எடுத்து சில என்ன, போன வருஷம் ஐஓபி வந்து ரொம்ப நாளாக எங்களை ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப நாளாக ஹெல்ப் பண்ணாங்க. அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு காரணம் ஐஓபியோட எங்களுடைய இனிய நண்பர் கே ஆனந்தகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க தான் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. போன வருஷம் டியூ டு சம் ப்ராப்ளம்ஸ் அவங்க பேங்க்கில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையினால அது கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு துண்டாக போச்சு. அதனால் உங்களுக்கு முடியும் அப்படின்னா அந்த ப்ரோஷரில் ஒவ்வொரு பேஜ் கலர் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். அது 10,000 ருபீஸ் வாங்கிட்டு கொடுப்போம். அந்த அடுத்த மாதம் இன்விடேஷன் அனுப்பும்போது அதற்கு உண்டான ஒரு விண்ணப்ப படிவம் ஒன்று அனுப்புகிறோம். முடிஞ்சவங்க வாங்கி கொடுங்க, முடியாதவங்க எந்த சிரமமும் பட வேண்டாம். எங்களோட நோக்கம் இங்கே வரும்போது சந்தோஷமாக வந்துட்டு திரும்ப போகும்போது சந்தோஷமாக போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். பட் ஒரு மேசிவாக பண்ணும்போது இப்போ எங்கள் எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 7 லேக்ஸ் வருது இந்த வருஷம் ஆனுவல் டேக்கு மட்டும். ஏன்னா வருஷா வருஷம் எல்லாமே அப்படி இப்படி இப்படி பெருசாக போயிட்டே இருக்குது. இந்த ஹாலில் கூட எல்லாமே நல்லாயிருக்கு. கார் பார்க்கிங் ப்ளஸ் ஏசி கொஞ்சம் சிரமப்படுறதுனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம். சென்னையில் உடலை எல்லா தியேட்டரும் போய் பார்த்தோம். ஒன்று கார் பார்க்கிங் இல்லை, இல்லை ஏசி இல்லை, இல்லை கெப்பாசிட்டி இல்லை. இப்போது சமீபத்தில் நான் ஒரு பெரிய ஒரு பெண்கள் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணினேன். ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன் இன் சென்னை. அங்கே உள்ளே போகவே முடியாது, இருந்தாலும் போய் ப்ரோக்ராம் பண்ணோம். பட் அவங்களோட இன்விடேஷனில் தான் போய் பண்ணோம். ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போய் பிரின்ஸிபால்கிட்ட உட்காந்து பேசலாம் அப்படி அந்த ஹால் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு 1000 பேர் உட்காரலாம். ரொம்ப நல்லது. பட் யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதாவது பேசி வாங்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அது வரைக்கும் இந்த ஹால்லையே வந்து ஏன்னா மார்ச்சோட எங்களோட அக்ரிமெண்ட்டு முடியுது எம்எஃப்ஏசியை பொறுத்த வரைக்கும். இன்னொரு 3 மாதம் திருப்பி கேட்டு புக் பண்ணியிருக்கோம். என்னென்னா எங்களை இம்மிடியட்டாக ஹால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 700-750 பேர் உட்காருவீங்க. இந்த மாதிரி ஹால் கிடையாது எங்கேயுமே. அதனால் எங்களுக்கும் பாபுவும் சரி அண்ணாமலையும் சரி மூர்த்தியும் சரி
இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் ட்ரஸ்டீஸ் கமிட்டி மெம்பர்ஸ் இவங்க கொடுக்குற மாதிரி கோஆப்ரேஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன இது என்ன, கார் பார்க்கிங் இல்லை, வெளியில் நிப்பாட்ட வேண்டியிருக்கு, ஏசி இல்லை, அதனால் பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக ஒரு நல்ல ஹால் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பில் நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம் என்று சொல்லி இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கம்பன் கவிமணி, நகைச்சுவை நாவரசர், கவிஞர் புலவர் மா ராமலிங்கம் அவர்களை உங்கள் சார்பாக உரையாற்றுமாறு பணிவோடு வரவேற்கின்றேன். புலவர் மா ராமலிங்கம் ஐயா அவர்கள், உங்களுக்கு என்ன? நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய செயலாளர் இரா சேகரன் அவர்களே, பொருளாளர் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, அரங்கம் முழுதும் நிறைந்திருக்கக்கூடிய ஞானமும் கல்வியும் நிறைய பெற்றவர்களே, அன்பு பெரியோர்களே, அருள் நிறைந்த தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்துக்கும் இந்த தலைப்புக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. ஏன்னா நாமெல்லாம் அந்த காலத்தில் நான் வளர்ந்தவன், இந்த காலத்து வளர்ப்பை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. இருந்தாலும் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான பாதை எது என்று கூட தீர்மானிக்கிற ஒரு நிலை தடுமாற்றம் இருக்கிற காரணத்தினால் யாரையெல்லாம் மனதிலே நினைத்து அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும் என்பதை பற்றி சில கருத்துரைகளை எடுத்துரைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் சேகரனே சாரே கேட்டேன், ஐயா இது நகைச்சுவை மன்றமாச்சே, நான் பலமுறை வந்திருக்கேன், அவர்கள் எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்குமே, நான் கருத்தரங்கமாக அதை மாற்றிட்டா சிக்கலாயிடுமேன்னு. இல்லை இல்லை, நீங்கள் கருத்தாக பேசினா கூட அந்த நகைச்சுவையாக தான் இருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா இன்றைக்கு நம்ம காலம் அப்படி இருக்குது. நாமெல்லாம் வந்து சின்ன வயசில் ஒரு நாங்களாம் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் அனந்தபுரம்ன்ற ஒரு ஊர், கிராமத்தை சுவரில் அழகான ஊர், அங்கே தான் நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து, சொல்லப்போனால் எங்கள் ஊரில் பாஸ் பண்ண ஒரே ஒரு ஆள் நான் தான்ற ஒரு பெரிய வெற்றியோடு வெளியில் புறப்பட்டு வந்தவேன். அப்படிலாம் இருந்த ஒரு அழகான ஊரில் நம்ம விளையாடின விளையாட்டு, இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணை காலையிலே எடுத்து தேங்காய் திருவி போட்ட ஓட்டிலே அடைத்து இட்லி வடிவத்தில் அதை கொண்டு வந்து தடைகளையெல்லாம் பறித்து கீரை பக்கத்தில் வைப்பதாக ஒரு விளையாட்டையெல்லாம் மேற்கொண்டு விளையாடிய விளையாட்டுகளெல்லாம் இன்றைக்கு கற்பனை உலகத்திற்கு கூட எட்டாத தூரத்துக்கு சென்றுவிட்ட ஒரு அவலத்தில் இன்றைக்கு இளைய குழந்தைகள் இருக்கிறார்கள். பொன்வண்டு பொன்வண்டை பிடிக்கிறது, பட்டாம்பூச்சிக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஓடுறது இல்லையா, இந்த அன்ன குணம் போனால் அந்த பொன் தும்பியை தலைகீழாக பிடிச்சி அது ஒரு பார்க்கிற ஒரு அதிசய விளையாட்டு. அதெல்லாம் நான் ஆண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பெண் பிள்ளைகள்லாம் மணல் வீடு கட்டும், இந்த ஆம்பளை பசங்கள்லாம் ஓரமாக நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருந்து எல்லாம் கட்டி முடித்ததும் வயின்னு ஒரு சவுண்டு கொடுத்து மெதிச்சிட்டு ஓடுவான் பாருங்க, அது குடும்ப சண்டை தெரு சண்டையவே மாறிடும். அது சாதாரண வீட்டுக்கு இல்லையா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கள்ளங்கபடம் இல்லாத விளையாடின விளையாட்டு. இங்கெல்லாம் 10 சதுரத்தில் வீடை கட்டிட்டு சுற்றி சுற்றி வரான், எதுக்கடான்றேன், என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவந்தும் தெரிலன்னா இல்லையா. இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் தர்மம் இருந்தது, அற சிந்தனை இருந்தது. நாங்களாம் ஆண் பிள்ளைகள்லாம் பம்பரம் விளையாடுவோம், ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே தான் பம்பரத்தை குத்தி குத்தி விளையாடுவோம். அதில் தோற்று போனவனுடைய பம்பரத்தை மையத்தில் வச்சு சுற்றி இருக்கிறவங்களாம் அதை நோக்கி தான் அடிப்பான், அது உடைக்கிற அளவுக்கு மாதிரி அடிப்பான். அந்த வச்சவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவ்வளோ கவனமாக கடவுள்லாம் வேண்டுவான், உலகத்து கடவுள்லாம் வேண்டுவான், அது மேலே ஒன்றுமே படக்கூடாது. ஏன்னா அவன் ப்ராப்பர்ட்டியே அதுதான் நினைச்சான், அவன் என் சொத்தே அதுதான். வைகோ கூட அவ்வளோ கவனமாக பார்த்துருக்க மாட்டார் சார், அவன் அவ்வளோ கவனமாக அதில் பார்ப்பான் சார். நல்ல வேலை 4 பேர் அந்த குத்தின பிறகு தப்பிச்சதுன்னா சந்தோஷம் வருது பாருங்க அவனுக்கு, அப்பா என் ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைச்சிட்டு. 5 பைசாவுக்கு பலூன் சார், அதை ஊதி கையில் வச்சிருக்கிற போது இவனுடைய ஆத்மாவே அதில் இருக்கிற மாதிரி மகிழ்ச்சி அடைந்தானே, அந்த மகிழ்ச்சியெல்லாம் இன்றைக்கி தொலைஞ்சி போச்சு சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு எது தெரியல, அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நினைக்கிறான்.
அன்னைக்கு கூட பீச்சில் ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துக்கிறான், பையன் சோர்வாக இருக்கிறான், என்னடா வந்ததுலேருந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறே அப்படின்னுது. இல்லடி வருங்காலத்தில் என் சம்பளத்தில் உன்னால் வாழ முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். நான் வாழ்ந்துருண்டா, உன் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசி. என்ன அர்த்தம்? அதை விட பார்த்தீங்கன்னா இன்னொரு குடும்பம், ஒரு பையனும் பொண்ணு உட்காந்துன்னா பை பொண்ணு ரொம்ப வருத்தமாகிறா, ஏன் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறேன்னு இவன் கேட்குறான், எங்கே நம்ம காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிருமோன்னு பயமாகுது. இது நம்ம எங்கே போகிறோம்னே தெரியல சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது அங்கே தான் அப்படின்னா இல்லறத்துலேயும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த அவையெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ ஒரு சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூடுகிற ஒரே ஒரு அவை இந்த நகைச்சுவை மன்றம் தான் சார். நான் போகாத இடம் இல்லை, சுத்தாத ஊர் இல்லை, எல்லா இடங்களிலுமே சார், எல்லா இடங்களிலும் பார்க்குற உண்மை. நாங்கள்லாம் போய் ஆரம்பித்த பிறகு தான் ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக வரும், போகும்போது 15-20 போயிடும். இந்த ஒரு நாகரிகமான ஒரு அவையை பார்க்கறதுக்குன்னே தான் நான் வந்தேன். அதை கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அதையா பட்டிமன்றத்தெல்லாம் பற்றி சொன்னார், இந்த பக்கம் ரெண்டு பேர், இந்த பக்கம் ரெண்டு பேர், நாலு பேரோட நான் ஒரு கூட்டணியோடு போயிருக்கிறேன், ஆரம்பிக்கிறேன், நல்லா பசங்கள்லாம் உட்காந்து கேட்குது, ஒரு அம்மா அங்கேருந்து ஓடியாந்து ஒரு அவன் பிள்ளைய போட்டு சாத் சாத்துன்னு சாத்திதி, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியாடா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியாடா, நாலு பேர் நாலு விதமாக பேசுவான், அது உனக்கு தேவையாடான்னு போட்டு வச்சு வாங்குமான்னு வாங்குதான். ஏன் எதிரிக்கே ஏமாண்றேன், நீ சுமாரியா, உன் வேலை நீ செஞ்சுட்டு போகிற, அந்த பையன் கட்டுப்பிடுவான், ஏன் வேணாம் ஏற்று ஏற்று பேசுவியா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு நிலைமைகளெல்லாம் இன்றைக்கி பல இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். நான் மகாபாரத சொற்பொழிவு பண்ணுறோம் 10 நாள், ராமாயண சொற்பொழிவு பண்ணுறவன், பன்னீர் திருமுறை கந்த புராணம் தான் பேசுகிற ஆள், மகாபாரதம் சொற்பொழிவு பண்ணுறேன் சார். ஒரு அம்மா தாங்க மாமியாரை அழகாக கையை பிடிச்சி அழிச்சின்னு வருது, நானும் தொடர்ந்து 5 நாளாக பார்க்குறேன், யாருமா உங்கள் அம்மாவான்னு, இல்லை சார் மாமியார். பரவாயில்லம்மா, இந்த நாட்டில் இப்படி ஒரு மருமக இருக்கிறது நான் முத முத பார்க்குறேம்மா. அட நீ வேற ஒன்னையா, மகாபாரதம்னா நான் உட்சரே விட்டுருவேன்னு சொன்னாங்க அவங்க. அது நானும் தொடர்ந்து 5 நாளாக கூட்டாந்து பார்க்குறேன், அது நடக்கலைன்னு. ஆடாடாடா, ஆளாளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது பத்தியாடா உள்ள. அன்னைக்கு ஒரு அம்மா சலிச்சுக்குது சார், ஐயோ அக்கா எனக்கு தெருவே எதிரியாக இருக்குதுக்கா. ஏம்மா எதை வச்சு சொல்கிற, என்னமோ சண்டையை உருவாக்கி போட்டு என் மாமியார் வெளியே அனுப்பிச்சிட்டேன், மொத்த பொம்பளையும் சமாதானப்படுத்தி கொண்டாந்து விட்டு புட்டாளுவே. அதாவது இன்றைக்கி யார் யாரை நேசிப்பதுன்னே தெரியல சார். வீட்டுக்குள்ளேயும் அந்த சங்கடம் இருக்குது, வெளி உலகத்துலேயும் அந்த சங்கடம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. ஏன்? மனதை மையப்படுத்தினால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும், பணத்தை மையப்படுத்தி இதனால் வந்த பாதகங்கள் தான் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிற அவலத்தை பார்க்குறோம். நான் அவருக்கு 3 பேரை இன்றைக்கி குறிப்பிட்டு பேசலான்னு இருக்கிறேன். தேசத்துக்காக பாடுபட்ட பெரியவர்கள், நமக்கு தேசத்துக்காக வளம் வந்தவர்கள் நிறைய பேர் நமக்கே தெரியலையே சார். உள்ளபடி சொல்கிறேன், வருத்தமாக இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தை பெற்றவர். அவருடைய மறைவு காலத்திலே 1.5 கோடி தமிழ் மக்கள் ஒன்றாக கூடியது கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அந்த பேரறிஞர் அண்ணாவும் நாவல நெடுஞ்செழியனும் போடி நாயக்கன் ஒரு கூட்டத்துக்கு பேசுறதுக்கு போகிறாங்க. முன்னாடியே 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் பிரேக் டவுன் ஆச்சு. அப்போல்லாம் தலைவர்கள் பஸ்ஸில் போனாங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்போ 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி போச்சு, 2 பேரும் இறங்குறாங்க, நாவலர் துடிக்கிறார், கூட்டம் காத்திருக்கமேன்னு மாட்டு வண்டி ஒன்று போயிட்டு இருக்கிறது, ஓடி போய் மாட்டு வண்டிக்காரர்கிட்ட கெஞ்சிறார், ஐயா ஐயா எங்களுக்காக கூட்டம் காத்திருக்கையா, நாங்கள் போகணுமையான்னு. அவன் சொன்னான் பாருங்க, ஆமாம் இவர் பெரிய அண்ணாதுரை, இவருக்காக கூட்டம் காத்திருக்கோம் போயான்ட்டான். அப்போ தான் சொன்னேன், டேய் நிஜமாவே அண்ணாதுரை அவர் தான். மாட்டு வண்டியை விட்டுட்டு ஓடி வந்து அவரை வணங்கி, ஐயா தெய்வமே நீயா அண்ணாதுரை, வா 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 வா, உனக்காக வண்டியில் எடுத்து போனால் எனக்கு புண்ணியமையான்னு ஏற்றிக்கிட்டு போனான்னா, அண்ணா யார் என்று தெரியாது, அவர் யார் என்று எப்படிப்பட்டவர் என்பது போய் சேர்ந்துருக்கிறது என்றால், அன்னைக்கு இருந்த உலகம் வேற, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற சார். நடிகையை பற்றி கூட ஒரு ஐயா அங்கே வருத்தத்தோடு அங்கே பேசினார், அரசியல்வாதி பார்க்கலையே நடிகை பார்க்கலையே. அன்னைக்கு கூட ஒரு பையன், ஒரு பையனை பெற்ற தவப்பம் வந்து வாத்தியாரை கேட்குறாரு, என் பையன் எதிர்காலத்தில் என்ன ஆவான், அரசியலில் பிரகாசமாக வருவான்னார். எப்படி சொல்கிறேன்னு, எந்த கேள்வியை கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில் படுத்துக்கிறான். அதனால் அது வந்து அரசியலில் பிரகாசமாக வர்ற தகுதி மொத்தம் இப்போ இருக்குதுன்னு, அதுதான் அரசியலுக்கு இருக்கிற பிரச்சனை. அன்னைக்கு கூட ஒரு அம்மா நடிகனுடைய தாயார் இறந்துட்டாங்க சார், அது அம்மா அம்மானு கதறல, தாயே தாயேன்னு கதறுது. ஏமான லிப்ஸ்டிக் கலைஞ்சிடக்கூடாது. அதாவது போலித்தனமான நிலை, போலித்தனமான நிலையை இன்றைக்கு அதிகமாக நினைக்கிறோம். அதனால்தான் அந்த காலத்தில் திருமணத்தில்
என்ன அழகாக நடக்குங்க, மூத்த பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, அந்த காலத்தில் திருமணங்கள் என்ன அழகாக நடந்தது சார், வாழ்க்கை அவ்வளவு மையம் அற்புதமாக இருந்தது. நானே எங்கள் பாட்டியை கேட்டேன், பாட்டி பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. அதையாண்டா கேட்குற, உன் பாட்டை முகத்தை நிமிந்து பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ள உங்கள் ஒப்பனை சித்தப்பனும் பிறந்துட்டான். என்ன ஆனந்தமாக இருந்தது பாருங்க, அந்த லைஃபு என்ன ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லையே. அன்றைக்கு திருமணங்கள் மனதை மையப்படுத்தி ஒன்றிய காதலாக இருந்ததனால்தான் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் கோவிலுக்கு சென்று வருகிறதை பழக்கமாக வைத்தார்கள். இன்றைக்கு மனம் ஒன்றாத காரணத்தினால் கோற்று வாசலில் நிற்கின்ற அவலத்திற்கு வருந்திருக்கிறார்கள் என்றால் அதாங்க முக்கியம். ரொம்ப சிக்கல். அன்னைக்கு கூட ஒருத்தன் கோர்ட்டுக்கு ஓடியாந்து ஜட்ஜையா கோர்ட்டு முடிஞ்சு போச்சான்னா, ஏன்டா பதறி கேட்குற, ஏன் பதறி கேட்குற, நானே சாப்பாட்டுக்கு போகிறேன், ஏன் என்ன பதற வைக்கிற, என்ன விஷயம்னா ஒரே ஒரு பிராது கொடுக்கலான்னு வந்த ஐயா, என்ன என்ன பிராது சொல்லு, 2 வருஷமாக என் சம்சாரம் பேச மாட்டேன், ஓங்கி ஒரு அரை விட்டார், புண்ணிய வதிரா போய் குடும்பம் பண்ணு, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், ஏன்னா அவர் நிலைமையை அப்படிப்பட்டதான்னு சொல்லி அவரே நம்ம நிலைமையை தேவலான்னு வந்துட்டான். எதுக்குன்னா காலம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிதல் இல்லை சார், புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் பிரிதலை நோக்கி படையெடுக்கிறார்கள். கலந்து பேசுகிற பழக்கம் அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு கலைந்து பேசுகிற காரணத்தினால் கருவிகளுக்கு அடிமையாக இட்டதனால் ஒருவருக்கு ஒருவர் இவங்க தொடர்பே இல்லாமல் போச்சு சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோமோ எனக்கே தெரியல. நான் அண்மையிலே பல மேடைகளிலே சொல்வது உண்டு, டெலிஃபோனோட கூட நம்ம இருந்திருக்கலாம், செல்ஃபோனுக்கு போகாமலே கூட இருந்திருக்கலாம். டெலிஃபோனுக்கு வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கு சார், அப்பா அம்மா பையன் பொண்ணெல்லாம் வாசலில் உட்காந்துன்னு கவிசர காற்றுக்கு அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு டெலிஃபோன் மணி அடித்தா குபீர்னு 4 பேரும் உள்ளே ஓடியாருவான். கடைக்குட்டி பையன் கையில் எடுப்பான், அப்பா கேட்பார் யாரா யாரான்னுவாரு, சொல்ல மாட்டேனேன்னு டென்ஷன் ஏறும். அவருக்கு சொல்கிறா சீக்கிரம் சொல்லட்டுமா, உனக்கு கடன் கொடுத்தான் அந்தால்தான் பேசுகிறான், வைடா வைடா இதை வேறு சொல்லி தொலைக்கணுமா, அவன் காதில் வந்துடுற போது வைடான்னுவான். அன்றைக்கி வெளியில் இருக்கிறவனை உள்ளே கூப்பிட்டது யா டெலிஃபோனு. இன்றைக்கி அம்மாவுக்கு ஒரு செல்ஃபோன், அப்பாவுக்கு ஒரு செல்ஃபோன், பொண்ணுக்கு ஒரு செல்ஃபோன், பையனுக்கு ஒரு செல்ஃபோன், ரிங் டோன் அடித்தாலே போதும், பொண்ணு கம்ப்யூட்டர் ரூம் போகுது, பையன் மாடிக்கு ஓடுறான், அப்பா தெருவுக்கு ஓடுறார், வழக்கமாக இப்போ அம்மா வந்து தோட்டத்துக்கு ஓடுது. உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புதையா செல்ஃபோனு, ஏன் டவர் கிடைக்கல. நாளைக்கு நாம் கண்டுபிடிக்கிற கருவிகள் என்ன தொலைத்தொடர்புக்கு அப்பால் கொண்டு போய் நம்மை நிறுத்திவிட போகிறதோ என்ற ஆபத்தை நோக்கி நம்ம பயணப்படுவதனாலே யாருமே எதற்கும் அசிங்கப்படாமலேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நோக்கி இன்றைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது என்ற வருத்தத்தில் தான் நான் சில பேரை நான் நீங்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய தேசத்துக்குன்னு ஒரு பெரிய சிகரம் இருக்குதையா, பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் மனித நேயம் இவற்றிலே ஒரு நாடு சிறந்த நாடு ஒன்று உண்டு என்றால் அது பாரத தேசம் என்பதைத்தான் பதிவு செய்திருக்கிறான் மகாகவி பாரதி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் உந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர், என் நினைவு அகற்றாதீர் என்று பறைசாற்றி முழக்குகிற மகாகவி பாரதியினுடைய பாடல் வரிகளை இந்திய தேசம் இன்றைய இளைஞர்கள் மறந்து திரிகிறார்களே என்ற வருத்தம் ஒரு பக்கம் எனக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்திய தேசத்தை ஒரு வலிமை உள்ள வாட்டீஸ்வர் கல்ச்சர் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் சொன்னார் சார். இது ஒரு விவசாய புண்ணிய பூமியா, இது நம்ம உறவுகள்லாம் கூட நான் நேரம் அதுக்கெல்லாம் உள்ள போகல, அது அப்புறம் பாதையை மாறிடும். உறவுகளை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விவசாயத்தோட ஒட்டி தான் இருக்கும். கல்யாணத்தை கூட 1000 காலத்து பயிர் தான் சொன்னான். கொழுந்தின்னு வச்சான் பார்த்தீங்களா, ஒரு ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா கொழுந்து வரும், கொழுந்தனாருன்னு வச்சான். என்ன அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விவசாய தொடர்போடு உடையது தான். அதனால தான் பெண்ணை கூட நாத்துன்னு சொன்னான், விட்ட இடத்துல நாத்து இருந்தால் பிரயோஜனப்படாது, எடுத்து நடணும். பிறந்த வீட்டில் ஒரு பெண் நாத்து, புகுந்த வீட்டில் நடவு. என்ன அழகான வச்சிருக்கான் சார், நீ உள்ளே போனீங்கன்னா எங்கேயோ நம்ம கல்ச்சர் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே யாருக்கும் எதுவும் தெரியறதில்லை. இப்போது எல்லாத்தையும் பார்த்தோம்னா அது வேக விதமாக போயிடும். அதனால் 2-3 தலைவர்களை பற்றி இங்கே நினைவுபடுத்தலான்னு நான் ஆசைப்படுறேன். உலகத்தையே ஒரு வழிகாட்டுகிற மிகப்பெரிய மகாத்மாவை பெற்ற பூமி இந்த பூமி. சொல்ல போனால் தன்னுடைய உடலில் உயிர் உள்ள வரையில் ஒத்தை ரூபாய் மீது கூட அவர் ஆசை வைக்காததனால்தான் இந்திய கரன்சியை அவர் மீது ஆசைப்பட்டு அவர் படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிபர் ஒபாமா ஒரு வகுப்பறைக்குள்ளே நுழைகிறார். 8ஆம் வகுப்பு பெண் பிள்ளைகள் படிக்கிற அந்த வகுப்பறையிலே லில்லி என்ற ஒரு பெண் அவரை பார்த்து, மிஸ்டர் ஒபா அதிபர் அவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, கேள் கேள் என்று அனுமதி கொடுக்கிறார்.
நீங்கள் ஒருவருடன் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் யாரை தேர்வு செய்வீர்கள்? ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற நபர் உயிரோடும் இருக்கலாம், இறந்தவராகவும் இருக்கலாம் என்று கேட்டபோது, நான் அப்படி ஒருவர் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் அது அண்ணல் காந்தியடிகளாகத்தான் இருக்கும் என்று பதில் சொன்னார். அந்த பெண்ணு லேசலா விடல. அந்த பெண்ணு அடுத்த கேள்வி கேட்கிறா, பார், உயிரோடு இருப்பவர்களை யாரையாவது நீங்கள் தேர்வு செய்திருந்தால் அந்த நேசக்கரத்தை நீட்டுகிறார் ஒபாமா என்று கருதி அந்த நட்பு, அந்த நாடும் நட்பாகி இருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதோ மறைந்து போன ஒரு தலைவரை நீ நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது ஒபாமா பதில் சொன்னார், அண்ணல் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் கால் வைக்கவில்லை என்றால் இந்த ஒபாமா வெள்ளை மாளிகையில் கால் வைத்திருக்க வாய்ப்பு கிடைத்திருக்காரு. அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்குத்தான் என்று சொன்னார் என்றால், இந்திய மண்ணில் மனிதனாக பிறந்தவர் மகாத்மாவாக ஆனார். இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் ஒபாமாவின் அறிக்கைக்கு பிறகு அவர் உலக உத்தமராக உயர்ந்து நிற்கிறார் என்றால், இந்திய தேசத்து இளைஞர்களே, நீ யாரை காதலிக்க வேண்டும் என்ற முதல் வரிசையிலே முதலிடத்தில் இருப்பவர் என்னை பொறுத்தவரையில் ஒரு மகாத்மா காந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம், அப்பொழுதுதான் உனக்கு சகிப்புத்தன்மை, நேர்மை, சத்தியம் இவையெல்லாம். ஏன்னா இப்ப நீ இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? சத்தியம்னா கூட நம்ப மாட்டான், நிஜமான சத்தியமான்னு கேட்கிறான். உண்மையிலாம் இல்லைங்களாங்க, நிஜமான சத்தியமானு கேட்கிறான். இப்போ சத்தியத்துக்கு கூட இன்னொரு சத்தியத்தை தேடுகிறன காலம் அன்னைக்கு கூட. அது புலவர் கீரன் சொல்லுவார் மேடையில் மகாபாரத சொற்பொழி பண்ணும்போது சொல்லுவார், ஜட்ஜி கேட்கிறாரு, சத்தியமா சொல்லு, நான் சத்தியமா சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன், பொய் தானேன்னு அர்த்தமா. அதுக்கு என்ன அழகா ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அது கூட பாத்தீங்கன்னா, குற்றவாளி கூண்டில் நிற்கிறான், குற்றவாளி வக்கீல் கேட்கிறார், பார்த்த கொலையை இல்லைன்றதுக்கு நீ 5 லட்சம் ரூபாய் பிரிக்க வச்சு வாங்கினியா வாங்கினியா வாங்கினியான்னு 3 தடவை கத்தி கேட்கிறாரு வக்கீல். அவன் கம்முன்னு நிற்கிறான். ஜட்ஜிக்கு கோபம் வந்து காது கிழிய கேட்கிறான் வக்கீல், பதில் சொல்லாம நிக்கிறியே சாமி, என்னைய கேட்டார், நான் உன்ன கேட்டா நினைச்சுங்கிறேன்னா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சத்தியம் எங்கே போனது, நேர்மை எங்கே போனது? இன்னைக்கு எல்லாமே போச்சு சார். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதை பத்தி யாரும் கவலைப்படல சார். உண்மையிலே சொல்றேன், சமூக சூழல் அவந்த பிள்ளைகளை அப்படி கெடுத்து இருக்கிறது. உயிர் உள்ளவரையிலே ஒரு ஹரிச்சந்திர புராண நாடகத்தை வீதியில் பார்த்ததனுடைய பதிவு தானே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மகாத்மாவை இந்திய தேசம் உலகத்திற்கு தந்தது. அதனுடைய வழிகாட்டியாகத்தானே பின்னாடி நெல்சன் மண்டேலா உதயமானார். சிந்தித்து பார்க்க வேண்டாமா இன்றைய தேசத்து இளைஞர்களுக்கு? நம்ம என்ன சார் சொல்லி கொடுத்துருக்கிறோம்? நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், நாம அவனுங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறோமா? இன்னும் இங்க பெற்றோர்களாக இருக்கிற ஒத்தனை உங்கள் அத்தனை பேரையும் நான் தெய்வமாக மதித்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். மார்க் எடுக்கக்கூடிய இயந்திர பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் தயாராகி விட்டோமே தவிர, இதயமுள்ள பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் என்றைக்கு தயாராகிறோமோ அன்றைக்குத்தான் மீண்டும் ஒரு காந்தி, மீண்டும் ஒரு காமராஜரை பெற்றெடுப்பார்கள், பெற்றெடுக்க முடியும் என்றதை ஒரு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவனுக்கு தெரியலையே, திசை தெரியாமல் அல்லவா அவன் திகைக்கிறான். அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதி போதனை வகுப்பு வச்சா அவனுக்கு சத்தியத்தை பத்தி சொல்லி கொடுத்தான் வகுப்பறையில. இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ல அது வேணான்னு அந்த பீரியடே எடுத்துட்டான். அப்படி எல்லாம் சில பேர் உருவானா எங்களுக்கு சரி வராதுன்னு இல்ல, ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் சார். அதனால எது தர்மம் எது அதர்மம்னே தெரியலையே. சுப்பிரமணிய முதலியார் சைதாப்பேட்டையில் ஒருத்தர் நின்றுன்னு ஒரு பழைய பில்டிங்கில் அண்ணாந்து பார்க்குறேன், என்னடான்னு கேட்குறேன், இதை இடிச்சுட்டு மாடலாக கட்டலான்னு பார்க்குறேன், ஒன்றும் வழி போறக்கலன்னா கட்ட வேண்டியதுதானே என்ன? இல்லை ஹவுஸ் ஓனர் ஒத்துக்குவானோ ஒத்துக்க மாட்டானோ தெரியல. யார் விட்டு பா இப்போ வீட்டையே பார்த்து இவன் மாடலாக பார்க்குறான்னா, இன்னைக்கு காலம் எது தர்மம் எது அதர்மம் என்பதே தெரியாமல் போய்விட்டதுனாலே அந்த தலைவர்களை எல்லாம் பற்றிய செய்திகள் கூட இன்னைக்கு இல்லை சார். 6 மாத காலத்துக்கு சிறை தண்டனை கொடுத்து விட்டு வெளியிலே வருகிறார் விடுதலையாகி மகாத்மா காந்தியடிகள். வருகிற போது ஒரு ஜோடி செருப்பை சிறை அதிகாரி ஸ்மஷ் துரைக்கு கையில் கொடுக்கிறார் பணிவா. இது எதுக்குன்னு கேட்டான் ஸ்மஷ் துரை, 6 மாத காலமாக எனக்கு சாப்பாடு போட்டு உள்ளே எனக்கு சாப்பாடு போட்டு உதவினீர்கள் அல்லவா, அதற்கான ஒரு உழைப்பை நான் மேற்கொண்டேன், இது உங்களுக்காக. அவர் போட்டு பார்க்கிறார், அளவு சரியா இருக்குது. மிஸ்டர் காந்தி, இந்த அளவு எப்படி எடுத்த, சரியா இருக்கேன்னாரு. 6 மாத காலத்திற்கு முன்பு என்னை உள்ளே ஜெயிலில் தள்ளுகிற போது உங்களுடைய பூஷ் அணிந்த காலால் என் நெஞ்சில் எட்டி உதைத்தல்லவா தள்ளினீர்கள், அந்த அளவை எடுத்துக்கொண்டேன், அந்த அளவை வைத்துத்தான் உருவாக்கினேன் என்ற போது ஸ்மஷ் துரை வெட்கப்பட்டான். இதை நான் போட்டுக்கொள்ள மாட்டேன், நான் வணங்குகிற பூஜையறையில் பாடமாக வைப்பேன் என்று அவனும் பணிவோடு சொன்னான் என்றால், மாற்றானை கூட மாற்றுகிற மனோபாவம் நம்முடைய நடத்தையில் இருக்கிறது என்பது இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்திய பெருமை சகிப்புத்தன்மையின் சிகரமாக விளங்கிய அண்ணல் காந்தியடிகளுக்கு இருந்தது இல்லையா? அது தெரியுமா அந்த பிள்ளைக்கு? நாம தான் சொல்லணும். அவன் எதை எதையோ நினைச்சு எதை எதையோ தடுமாற்றத்தில் இருக்கிறான்.
அண்ணல் காந்தியடிகள் உங்களுக்கு தெரிந்த செய்தியா இருந்தால் நான் நினைவுபடுத்துறேன். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று சத்திய சோதனையில பதிவு செய்திருக்கிறார் காந்தியடிகள். அவருடைய ஆசிரமத்தில் ஒரு பழக்கம் உண்டு, வேப்பல தொகையில வைப்பாரு, பச்சை வேப்பலையோ உப்பு இல்லை காரம் இல்லை எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா அந்த வேப்பல தொகையில தொகையில அப்படி வெறும் கசப்பா வைப்பாரு. நல்ல இனிப்பு இருக்கும், சுவையான கூட்டு காய்கறி எல்லாம் இருக்கும், அதையும் ஒரு பக்கம் உருண்டையா வைப்பார். அன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பந்தியிலே வெள்ளக்காரன் ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்றான். பரிமாறவர் சொன்னாரு, ஐயா அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ பாவம், அவருக்கு மட்டும் வைக்காம விட்டுறனே, இங்க ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணு, எதுக்கும் யாருக்காகவும் எந்த ரூல்ஸையும் சட்டத்தையும் தளர்த்தக்கூடாது வை. அவருக்கும் எல்லா காய்கறியோட இதையும் பச்சையா வச்சுவிட்டாரு. அவன் முதல்ல இதை தொட்டு டேஸ்ட் பண்ணா கர்ண கசப்பு. அவம்மா ஒரு டெக்னிக் பாருங்க, இது எல்லாத்துக்கும் இடையில இடையில இதை தொட்டா மொத்தத்தையும் இது கசப்பாக்கிடும். அதனால இதை முதல்ல உள்ள தள்ளிட்டோம்னா பிறகு வர்றதெல்லாம் அந்த கசப்பையே மாத்திடும் சொல்லி அவன் முடிவு பண்ணி உரண்டையா எடுத்து போட்டு முழுங்கிட்டான். இதை காந்தி பார்த்துக்கிட்டே இருந்து பரிமாறவரை கூப்பிட்டு சொன்னாரு, அந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னியே என்ன அருமையா சாப்பிட்றான் பாரு, இன்னும் கொஞ்சம் வையின்ட்டாரு. அதாவது அவன் நினைச்சது வேற, அங்கே நடக்கிறது வேற. அவன் நான் எதுக்காக சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையுமே சார் எதுலையுமே ஒரு நகைச்சுவை புதைந்து கிடக்குது, நாம் அதுக்குன்னு போய் தேட வேண்டியதில்லை, நம்ம கண் முன்னாலேயே நடக்கிற காட்சியை ரசித்தாலே போதும் சார். நான் கூட என்னது ட்ரெயினில் வரேன், டிடிஆர் கேட்குறாரு டிக்கெட் எடுங்கன்றாரு, ஒருத்தன் டிக்கெட்டை எடுத்து கொடுத்தான், பார்த்துட்டு சொன்னார் இது செல்லாதுன்னார். ஏன்னா இது போன வாரம் வாங்கின டிக்கெட்ரா, இது எப்படிரா செல்லுன்னார், பழைய டிக்கெட்டு செல்லாதுன்னார். அவன் சிரிக்கிறான் சார், பயப்படல, ஏன் சிரிக்கிறேன் நிட்டிட்டு யார் கேட்குறாரு, ட்ரெயின் மட்டும் புதுசான்னு கேட்குறான். அவன் அந்தால் மிரண்டு போட்டான் டிடிஆர், அவருக்கு ஒரு சல்யூட் வச்சு நீ பயணம் பண்ணுப்பா நான் அடுத்த ஸ்டேஷன் நான் இறங்கிக்கிறேன்னாரு. ஏன்னா இந்த மாதிரி ஆள் கூடலாம் என்னால் பயணம் பண்ண முடியும், எப்படி இருக்கிறான் பாருங்க. இவனுக்கு நம்ம காந்தி அடையாளப்படுத்தணுமா இல்லையா சார், ஒரு வருத்தோட எனக்கு நாம எதையுமே நியாயப்படுத்துறதுக்கு தயாராகிட்டேன் சார். அதாவது என்னிடத்தில் தவறு நேர்ந்தால் அதை நியாயப்படுத்துவதற்கு நான் வக்கீலாக மாறுகிறேன், அடுத்தவர் தவறுக்கு என்னை நீதிபதி ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கிறேன். இதுதான் இன்றைய வாழ்க்கை. இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வருங்காலம் என்ன ஆகும், கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றேன். அந்த மகாத்மா காந்தியடிகளுடைய அதே ஆசிரமத்தில் சார் ஆச்சாரிய வினோபாஜி வந்திருக்கிறார் ஒரு நாள் உணவு சாப்பிட. உணவு வேளையில் சாப்பிடும் போது இலையெல்லாம் போட்டாங்க, பரிமாறும் போது பாகக்காய் கறி சமைச்சிருக்காங்க, பாகக்காயை போட்டாங்க. தன் வாழ்நாள் முழுவதும் பாகற்காயை தொடுவதில்லை என்று சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு இது ஒரு துறவாக இருக்கட்டும்னு அவர் விரதம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் இலையில பாகக்காய் வச்சாச்சு. ஆச்சாரிய வினோபாஜி பார்க்கிறாரு, ஐயோ பாகக்காய் வச்சாச்சு, இதை சாப்பிட்டா என் விரதத்துக்கு முரண்பாடு, துறவுக்கு முரண்பாடு, இதை வச்சா காந்தியின் கொள்கைக்கு முரண்பாடு. இப்போ சாப்பிட்றதா இதை வைக்கிறதான் போராட்டம். அப்புறம் சாப்பிட்டே முடிச்சுட்டு சொன்னாரு, விரும்பியதை விடுவது மட்டும் துறவல்ல, விருப்பமில்லாததையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவத்துக்கும் துறவு என்று பெயர் என்று அதற்கு செய்தி ஒன்று பரிமாறிக்கொண்டார் என்றால் அது எந்த இடத்தை யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதற்கு அதனால் பெருமைன்னு சொன்னாருன்னா, இப்படிப்பட்ட ஜீவ ஆத்மாக்களை பெற்ற புண்ணிய பூமியா இந்த பூமி. நமக்கு எல்லாம் எதுவுமே தெரியலையே, நடந்து காட்டியவர்களை ஒருவரு கூட நமக்கு தெரியலையே. அந்த அண்ணல் காந்தியடிகள் சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே வருகிற போது, சென்னைக்கு வருகிற போது, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் ராஜாஜியினுடைய இல்லத்திலே வந்து தங்குகிற போது, மூதறிஞர் ராஜாஜியோடு மகாத்மா காந்தியடிகள் பேசிக் கொண்டிருக்கிற போது, நீங்களுக்கு தெரிந்த நிகழ்வு நினைவுபடுத்துகிறேன். மகாகவி பாரதி கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியன், உருட்டு விழி பார்வை, உதடுகள் எப்பொழுதும் வந்தே மாதரம் என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கும். இதன் தருமனையை நீங்க இடர்மிக சிறைப்பட்டாலும், பதம் நடக்கும் காந்தியை மிரண்டு போனார். இங்கிலீஷ்காரன் கூட இவ்வளவு மிரட்டலையாடா என்ன, நம்ம ஆள் இப்படி மிரட்டுறானே. மூதியர் ராஜாஜியை பார்த்து கேட்கிறாரு, யாரு? தமிழ்நாட்டின் சொத்து கவிஞன், மகா கவிஞன், நீர் சொல்லுவது தவறு, இந்திய தேசத்தின் சொத்து.
தமிழ்நாட்டு சொத்து இல்லையா, இந்திய தேசத்தின் சொத்து, ஒரு நிமிடத்துல யார் என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? 35 வருஷமா காதலிச்சு வாழற கணவன் மனைவிக்குள்ள அடியே உனக்கு இப்பதாண்டி புரிஞ்சது, 35 வருஷம் ஆச்சுடி உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த அம்மா சிரிக்குது, இப்ப கூட உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியலையா? நம்ம எங்க போறோம், எங்க போறோம் ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியல. நான் வேலையில் சொல்கிறது உன் விளையாட்டாக விளையா கற்பனையானது தான் இருந்தாலும் உன் நகைச்சுவைக்காக சொல்கிறேன். வேலைக்காரம்மா பெருக்கிக்கிட்டு இருக்குது, உத்து பார்த்தவன் அப்படியே இருக்கிறான். அந்த மனைவிக்கு கோபம் வந்தது, என்ன அப்படி ஒரு லுக்கு, அப்படி ஒரு பார்வை, ஏய் பைத்தியம், அவள் கட்டிக்கிற புடவையை உனக்கு நீ அந்த நேரத்தில் கட்டியிருந்தா உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் கற்பனை பண்ணி பார்த்துங்கிறேன், வருத்தப்படுறிய. அந்த அம்மா ஓன்னு அழுது பத்திரகாளியாக மாறிட்டுது, சண்டாளப்பாவி 4 வருஷமாக கட்டியிருந்து நேத்தாயா கொடுத்தா அவளுக்கு. நாலு வருஷமா உன் கண்ணுக்கு தெரியல, ஒரு நாள் அவ கட்டிங்க இருக்கும்போது சொல்றியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுது. என்கிட்ட சொன்ன, நான் சொன்னா அதெல்லாம் கற்றால பொறுத்தாண்டா இது உடுறாப. எதுக்காகனா இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி இருக்குதே சார், வருத்தமா இருக்குது, வருத்தமா இருக்குது. அந்த பாரதி மறுநாளே கூட்டத்தை முடிச்சுட்டு முதல்ல அவருடைய அவரை வேலையை முடிச்சிட்டாரு. ஐயா கண்ண அண்ணல் காந்தியடிகள் வேற ஒரு கூட்டத்துக்கு போனார், மறுநாள் காலையில வந்து விசாரிக்கிறார். அதான் பாரதி நேற்றையுமே நேற்று அண்ணன் மிஸ்டர் காந்தியடிகள் என்ன பேசினார்னு கேட்கிறார். 2 மணி நேரம் உரையாற்றினார். எப்படி உரையாற்றினார்? ஆங்கிலத்தில் தான் உரையாற்றினார். கோபம் வந்துடுது பாரதிக்கு, கடிதம் எழுதிட்டார். மிஸ்டர் காந்தி, உன்னுடைய தாய்மொழி குஜராத்தி, அதில் பேசியிருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உன்னுடைய இந்திய தேசத்தின் தேசிய மொழி இந்தி, அதில் பேசியிருந்தால் நான் ஆமோதித்திருப்பேன். நான் எவரை எதிர்க்கிறோமோ அவனுடைய மொழியிலேயே 2 மணி நேரம் பேசியிருக்கிறேன் என்றால் என்னால் இதை அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியும், வன்மையாக கண்டிக்கிறேன் எழுதிட்டார். இந்த லெட்டரை படிச்சு 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 காந்தி சிரிக்கிறார். இது சரி, அந்த லெட்டரை இனியா இங்கிலீஷ்ல எழுதுன, ஆங்கிலத்தில் எழுதுகிறாரு. உடனே காந்தியடிகள் கடிதம் எழுதினாரு, சரி அது சரி பாரதி, நீ அதை நான் மொழியில் அந்த மொழியில் பேசணுன்றதுக்கு மறுப்புக்கு அதே மொழியில் நீ கடிதம் எழுதியிருக்கிறீ. பதில் மறுபடியும் எழுதினார் பாரதி, அந்நியனை வாழ்த்துவதற்கு அன்னை தமிழை பயன்படுத்துவேனே தவிர ஒருபோதும் அடுத்தவன் குறையை சொல்வதற்கு குறையுடைய மொழியைத்தான் பயன்படுத்துவேன் பதில் எழுதினார். பாருங்க, நாம் நாம இருக்கிற வரையில் எப்பொழுதும் நம் சிந்தனை நம் சொந்த சிந்தனையாகவே இருக்கும். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். உண்மை அது. எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனை உடையவர்களுக்கு ஒருபோதும் கீழே இறங்கி வர வாய்ப்பில்லை. இந்த நேரத்தில் ஒரு இடைச்செலுகராக ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மகாபாரதத்தை நான் அணு அணுவா படித்தவன். வாழ்வியல், நீதி, அறங்கள் அதில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. ராமாயணத்தில் கூட ஒரு வாழ்க்கை எல்லை இருக்கிறது, ஆனால் மகாபாரதத்தில் அத்தனை தர்மங்களும் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. தேடி எடுக்கணும் அதை. கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்காக தூது வருகிறார் துரியோதனனை நோக்கி. நாளைக்கு துரியோதனன் சபையிலே அறிவிக்கிறான், நாளைக்கு கண்ணன் உள்ளே வருகிற போது ஒருவன் கூட எழுந்திருக்க கூடாது, எந்த ராஜாவாது எழுந்தினால் டிஸ்மிஸ் செய்து விடுவேன், இந்த அவையிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை விட்டான். அது அன்னைக்கே இருந்திருக்குது. கிருஷ்ண பரமாத்மா காலையில வருகிறார், வருகிற போது அத்தனை அவன் போட்ட சட்டம் தவிடுபடியாகிறது. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், விதுரர், அத்தனை ஆச்சாரிய பெருமக்களும் கண்ணா சரணம், கண்ணா சரணம், கோபாலா சரணம், மாதவா யாதவா, கேசவா மதுசூதனா சரணம் சரணம் என்று அப்படியே உச்சங்கை தலைகுவித்து வணங்குகிறார்கள். அத்தனை ராஜாக்களும் எழுந்து விட்டார்கள், ஆனால் துரியோதனனுடைய பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற கர்ணன் மட்டும் தலைகவிழ்ந்து இருக்கிறான். துரியோதன் அப்படி சற்று அப்படி சுற்றுப்பார்வை பார்த்து விட்டு சற்றே அருகில் இருக்கிற நண்பனை பார்த்தான். வாழ்க்கையிலே என் நண்பன்னா நண்பன் தாண்டா, அவனைப் போல் ஒருவன் உண்டா? வருகிற கண்ணனை வரவேற்பதற்கு எழுந்திருக்க கூடாது என்றுதான் நான் சொன்னேன், ஆனால் அவன் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன் என்று தலைகவிழ்ந்திருக்கிறான். பத்தியா, இவன் தாண்டா உண்மையான நண்பன் என்று துரியோதனன் நினைத்தான். ஆனால் கர்ணனை தாண்டி உள்ளே போகிற கண்ண பெருமான் என்ன நினைத்தார் தெரியுமா? எழுந்து நின்று எனக்கு வணக்கம் செலுத்தினால் துரியோதனன் நண்பன் கோபித்துக் கொள்வான் என்று கருதி, தலையால் எனக்கு வணக்கம் செலுத்துகிறாயா கர்ணா? இதுதான் கண்ணனுடைய எண்ணம். வெள்ளத்தனைய மாந்திரதம் உள்ள அது வெள்ளத்தனைய மலநிட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னார் திருவள்ளுவர். அப்போ நாம் கிருஷ்ண பரமாத்மாவை போல உயர்வாக நினைக்கிறோமே தவிர காட்சி ஒன்று
ஆனால் கருத்துகள் வெவ்வேறாக இடம்பெற்றிருக்கிறது என்றால் அவரவர் குணங்களுக்கு தகுந்தார் போல் தான் எண்ணம் அமையும் என்றால் துரியோதனனுடைய எண்ணம் கீழானது, கண்ணனுடைய எண்ணம் மேலானது என்றால் அப்படிப்பட்ட ஒரு மேலான உயர்ந்த பார்வைதான். ஏன், குற்றமே நடந்திருந்தால் கூட அதை ரசிக்க பழகுகிற மனோபாவத்தை பெற்றுவிட்டால் குறை கூட நிறையாக மாறும் என்பதிலே நான் நம்பிக்கை உடையவன். உண்மை அது. நீங்கள் குற்றத்திற்கு தீர்ப்பு தண்டனை கொடுத்தால் அது தீர்ப்பு, குற்றத்தை மனமாற்றம் செய்தால் அது தீர்வு. வாழ்க்கையில் தீர்வை நோக்கி நாம் பயணப்பட்டால் வாழ்க்கை மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவது இன்னும் வலிமையாகும், இன்னும் வலிமையாகும். ஆனால் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமா, காந்தி ஏமோ சொல்றோம், எங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, அது கூட பையன் எழுதுறான் காந்தி ஜெயந்தி பத்தி கட்டுரை எழுதுறான்னா காந்தியை பத்தி ரெண்டு பக்கம் எழுதிட்டு கடைசியில ஒரு வரி எழுதிக்கிறான், ஜெயந்தி பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எழுதிட்டான். கஸ்தூரிபாய் குறிப்பு வரைகள்னா இந்த கேள்வியே தவறு, கஸ்தூரிபாய் கேர்ள் அல்ல, கஸ்தூரிபாய் அல்ல, கேர்ள்னு எழுதிக்கிறான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பையனுக்கு தெரியலையே சார், வருத்தத்தோடு இருக்குது, வருத்தத்தோடு இருக்கிறது. மகாத்மா, இந்திய தேசத்தின் மகாத்மா என்று பாராட்டப்படுகிற அந்த ஆத்மாவை தொடர்ந்து தமிழகத்தில் எத்தனை தலைவர்கள் அந்த வளம் வந்திருக்கிறார்கள். ஏன் இதை நான் சொல்லணும்னா, கடைசியில் ஒற்றை வரியில் இந்த காரணத்தை நான் காட்டுறேன். இன்னொரு ஆத்மா இந்த தேசத்தில் உதயமானது, அவர் படிக்கல, அவருக்கு அவ்வளவு அவருக்கு அவ்வளவு படிப்பு கிடையாது. நான் ஒன்னு சொல்றேங்க, ஆற்றல் வேறு, அனுபவம் வேறு. அதனாலதான் அவை சொன்னா ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுன்னு. கல்வி வேற, ஞானம் வேற. ஞானம் என்பது பகவான் கொடுத்த, பிறவியிலே கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நிறைய பேர் பாதுகாப்பா வச்சுக்கிறான், நிறைய பேர் பிரகாசிக்க வைக்கிறான். நாம ஞானத்தை தேடுறதில்லை, எப்பயுமே படிச்ச படிப்பு மனப்பாடம் பண்ணி ஒப்பி 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 இல்லையே. வருத்தத்தோடு சொல்றேன், அவனுடைய உள்ள இருக்கிற விஷயத்தை நாம என்னைக்கு சார் கிரகிச்சிருக்கிறோம், என்னைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். அவனை சுதந்திரமா பேச விடுங்க, சுதந்திரமா பேச விடுங்க சார். உண்மையில நான்லாம் ரொம்ப அனுபவிப்பேன், ஆறாம் கிளாஸ் பசங்கள்லாம் ஏழாம் கிளாஸ் பசங்களை ரொம்ப நேசிப்பேன் நான். அது வந்தான் உலக தலைவர்கள் அங்கதான் சார் இருக்கான். சின்ன பிள்ளைகளை ரொம்ப நேசிங்களேன். குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறோம் நவம்பர் 14, தவறு. குழந்தைகள் தினத்துக்கு நான் ஒரு நாள், குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். குழந்தைகள் தினத்தில் கொண்டாடக்கூடாது, குழந்தைகளை தினமும் கொண்டாட வேணும். அன்னைக்கு கூட ஒரு செய்தி படித்தோம், ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. பையன், அப்பா அப்பா பையன் ஓடியாந்து கேட்குறான், அப்பா அப்பா 37 27 எவ்வளோ ரூபா அறிவுகட்டம் முண்டம் தண்டம் மட பயமாவும், இது கூட அவனுக்கு தெரியல. என்னடா படிக்கிற, என்ன படிக்கிற, கால்குலேட்டர் எடுத்துங்களா. அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், எனக்கு சொன்னது அத்தனை உனக்கு பொருந்தும்டான். எதுக்காக சொல்ல, இன்னைக்கு நம்ம குழந்தைகளை கூட நேசிக்கல சார். அதனால தான் குழந்தைகளுக்கு மாமா என்று ஒரு தலைவன் இந்த நான் மண்ணிலே உதயமானான் இல்லையா, ஜவஹர்லால் நேருவை நாம சொல்றோம். அப்போ படிக்காதவர் தென்னாட்டு காந்தி, கருப்பு தங்கம், கிங் மேக்கர் அப்படின்னா, 9 ஆண்டுகாலம் முதலமைச்சராக இருந்தவர், 9 ஆண்டுகாலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், 9 ஆண்டுகாலம் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர், எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ பெரிய மனிதர். அவரெல்லாம் தெய்வமாக இந்த மண் பார்த்ததையா, எந்த செக்யூரிட்டியும் உள்ள வரலையா, எந்த கருப்பு பூனை படம் எங்க வருது. அதனால என் பையன் கட்டுரையில் எழுதலாம், யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், இது உண்மை. அந்த காலத்தில் மகாராஜாக்கள் வந்தால் யானைப்படை முன்னே வரும், இப்பொழுதெல்லாம் மந்திரிகள் வந்தால் கருப்பு பூனைப்படை முன்னே வருகிறது. அன்று யானைக்கு காலம், இன்றைக்கு பூனைக்கு காலம்னு எழுதுறான் சார். எந்த செக்யூரிட்டி சார், பெருந்தலைவர் காமராஜர் தூங்க போறாரு, ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கியோட நிற்கிறாரு, ஏய் நீ எதுக்கு இங்கே நிற்கிறேன்னாரு, உங்களுக்கு காவல், ஏ வெளியே போய் நில்லு, நீ நிம்மதியாக தூங்கும் நானும் நிம்மதியாக தூங்குவேன்னாரு. என்ன ஒரு அறிவு பாருங்க. அதை மாதிரி ஒரு மனிதனை இந்த பிறவியில் பார்க்க முடியுமான்னு தெரியல சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படிப்பட்ட மனுஷன் சார், இறப்புக்கு பிறகு அவருடைய பாக்கெட்டில் இருந்தது 60 ரூபாய் சார், 6 வேட்டி 6 சட்டை சார், ஒரு கருப்பு காரு சார். அந்த கருப்பு காரை கட்சி அலுவலகம் எடுத்துக்கொண்டது நினைவு சின்னமாக. அவர் வாழ்ந்த வாடகை வீட்டை வீட்டுக்காரன் எடுத்துக்கிட்டான், 60 ரூபாயும் 6 வேட்டியும் 6 சட்டையும் அரசாங்கம் நினைவு சின்னமாக வச்சுக்கிட்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, பெயரை மக்கள் எடுத்துக்கொண்டார்களையா, தாயா அவருடைய பெற்ற வாழ்க்கை. கல்வி கண் திறந்த காமராஜரை பற்றி ஒரு செய்தி பாடம் தான் தெரியுதே தவிர அவருடைய வாழ்க்கை பின்னணி தெரியுமா அவனுக்கு. நான் ஒன்று சில 2-3 செய்திகளை நினைவிட்டேன். அந்த சிகரத்தை பெற்ற மண் இருக்கிறதே, சாதாரணமான இந்த மண்ணா இது, எவ்வளவு பெரிய மகத்துவங்களை செய்திருக்கிறார் தெரியுமா.
கிருஷ்ணமூர்த்தி என்றவரே பரமக்குடியில் மிகப்பெரிய காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்ற நண்பர் ஓடி வர்றார். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் சென்னைக்கு வந்து சண்டை போட வந்தார். அவருடைய மகள் ஒரே ஒரு பெண்ணு வாரிசு, அவள் பிசிக்ஸ் பாடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு இடம் கொடுக்க மறுத்துட்டாங்க. இது ஏன்னு கேட்க வந்த சிபார்சுக்காக வரவில்லை, சிபார்சுக்கு வந்ததாங்க, நீங்க தப்பா நினைக்கப்படாது. அவளை சேர்த்துக் கொள்வதற்குரிய மதிப்பெண் இருந்தும் அவள் ஏன் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்ற காரணம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்தேன்னு கேட்ட உடனே முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி அப்படியே கூப்பிட்டு நீ மனு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லல, உடனே கூப்பிட்டாரு. என்ன கேட்கிறாரு பதில் சொல்லு. ஐயா, 12 பிள்ளைகள் படிப்பதற்குத்தான் லேபரேட்டரி வசதி இருக்கிறது, அதனால் 12 பிள்ளைகளை சேர்த்து விட்டோம். இந்த பெண்ணுக்கு சேர்வதற்குரிய வாய்ப்பு இருந்தும் 13வது சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தினால நாங்கள் மறுத்துட்டோம்னர். அப்படியா, சட்டம் இடந்தரலப்பா போ அப்படின்னு சொல்லல பெருந்தலைவர். அங்கதாங்க அவர் மக்களை எவ்வளவு நேசித்தார்ன்றது அப்பதான் தெரியுது. அடுத்தது கேள்வி கேட்டார் ஐஏஎஸ் பார்த்து, உங்க வீட்டில் எத்தனை பேர்? 4 பேர். 4 பேருக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கிறியா, பெரிய பாத்திரமா வச்சுக்கிறியா? 4 பேருக்கு திட்டமாக வடிக்கிற மாதிரி தான் சின்ன குண்டா இருக்குது. சரி, இப்போ நாங்கள் 4 பேர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், என்ன பண்ணுவேன்? முதல்ல அதில் சாதம் வடித்து தனியாக வச்சுட்டு இன்னொரு வலை வச்சு அதுலேயே இன்னும் 4 பேரும் சேர்த்து வடிப்பேன். ஆ சரி, இப்போ 12 பிள்ளைகள் எத்தனை மணி வரைக்கும் படிக்குது பல்கலைக்கழகத்தில்? 3:30 வரைக்கும் படிக்குது. அந்த 3:30 பிறகு என்ன பண்ணுவேன்? பல்கலைக்கழகம் மூடிடுவோம். ஒன்று செய்ய, 3:30 வரைக்கும் இந்த 12 பிள்ளைகள் படிக்கட்டும், 3:30 மேலே 7 வரைக்கும் இது மாதிரி ஒரு 12 பிள்ளைகள் படிக்கிறதுக்கு யோசிய. மாலை நேர கல்லூரி உதயமானதையா, படிக்காத மேத படிக்கிறதுக்கு வழி பண்ணாருன்னா இப்படி யாராவது சிந்தித்திருக்கிறார்களா? அந்த மண்ணில் எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிறான். எவ்வளோ நம்ம எங்கேயா போயிட்டோம், வருத்தமாக இருக்குது சார். ஆஃபீஸுக்குள்ளே போகிறான், வா பியூனு வா கையில் அப்ளிகேஷன் கொடுத்தாரு, அவன் இந்த கை வாங்கினு இந்த கை நீட்டுறான். அதான் கொடுத்துட்டுனாப்பா, அட ஒன்ன மாதிரி யாரு தான் ஏன் புரியாது, எழுதி வச்சுக்குது கதவை பாரு தள்ளுன்னு எழுதிக்குது. அவனுக்கு தள்ளனும் போலக்குது. இரு இரு, உன்னை மேனேஜர்கிட்ட சொல்கிறேன்னு மேலே போனவன் போன வேகத்தில் கீழே வந்துட்டான். ஏன் அந்த கதவில் இருபுறமும் தள்ளுன்னு எழுதிக்குது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் சொல்கிறது கற்பனையாக இருந்தாலும் கொஞ்சம் கருத்து எடுத்துங்க. ஒரு யமலோகத்துக்கு ஒருத்தன் வந்தான், ஆட்சின் வந்தாங்க, நிற்கிறான். என்னன்னு கேட்குறாங்க, மகா யோக்கியத்தனமான லஞ்சங்கள்லாம் வாங்கியிருக்கிறான் இவன், அவன் குடும்பத்திலேயே லஞ்சம் வாங்கியிருக்கிறான். அப்படியா, உண்மை நரகத்தில் போடுன்னாரு யமன். நரகத்தில் போட்டாச்சு. 6 மாதம் கழிச்சு யமனுக்கே யோசனை வந்தான், மேற்படி ஒரு ஆளை நரகத்தில் போட்டோமே போய் பார்த்துட்டு வாமன் எப்படிக்கிறான்னு சித்ராகுப்தன் அனுப்புனான். போய் அவன் தலை தெறிக்க ஓடியாந்துக்கிறான். என்ன பண்ணா நடக்குது சொல்லி, ஏன் இவ்வளோ பதட்டம்? ஒன்றும் இல்லையே, அங்கே இருக்கிறவனெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறான்னு அங்கேயும் கலெக்ஷன் பண்ணிங்கிறான். ஏன்னா சில பிறவி நோய் போவாது. இன்னைக்கு காலம் அப்படி இருக்குது சார், அதுக்கும் கவலைப்படுறதில்லை, அதுக்கும் கவலைப்படுறதில்லை சார், யாரும் கவலைப்பட்ட வரலாறு இல்லை. அப்போ தான் படிக்காவிட்டாலும் ஒரு குழந்தை படிக்க வேண்டும் என்று எண்ணிய எண்ணம் இருக்கிறதே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்த பிறந்த மண்ணு சார், இந்த மண்ணு சாதாரணமானது அல்ல, எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொன்னு ஒரு செய்தியை சொல்றேங்க, ஆச்சரியமான ஒரு செய்தி. அவர் பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கிறார், பொறுப்பிலே இல்லை. ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் அமெரிக்காவுக்கு பயணம் செல்கிறார். அமெரிக்க அதிபர் அப்போது நிக்சன் என்பவர் தான் அங்கு அமெரிக்க அதிபராக இருக்கிறார். பயணம் முடித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறார். அடுத்த முறை அடுத்த மாதம் நிக்சன் சென்னைக்கு டெல்லிக்கு வருகிறார். டெல்லியிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்டடத்தில் தங்கியிருக்கிற பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கேள்விப்பட்டு கிங் மேக்கர் கருப்பு தங்கம் தென்னாட்டு காந்தி என்று ஒருவரை சொல்லுகிறார்களே, அந்த படிக்காத மேதையை நான் பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன், நேரம் ஒதுக்கி கேட்டு வாங்கள் என்று பிஏ அனுப்புகிறார். பெருந்தலைவர் காங்கிரஸ் தொண்டர்களோடு உட்கார்ந்துருக்கிறார். அப்போ வந்து நேரம் கேட்கிறார், உங்களை வந்து நிக்சன் சந்திக்கணும்னு ஆசைப்படுறான். நேரம் இல்லை, சந்திக்க முடியாது. சுத்தி இருக்கிறவங்களாம் கோபம், நிக்சனை பார்க்கறதுக்கு அத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் வாங்குறான், நிக்சன் உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க, நிராகரிக்கிறாரு, ஒன்றுமே தெரியலையே இவருக்குன்னு வருத்தப்பட்டாங்க. 4 நாள் போய் ஒரு அணுக்க தொண்டன் போய் காமராஜரை கேட்டான், நீங்கள் ஏன் மறுத்துட்டீங்கன்னு. ஏய் கம்மு வாய மூடு. நம்ம நாட்டு தமிழ்நாட்டு சிஎம் போன மாசம் அமெரிக்காவுக்கு போகும்போது நிக்சனை பார்க்கணும்னு விரும்பினார், அந்த நிக்சன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை அவமதிச்சவனை போய் நான் ஏன் பார்க்கணும்? தமிழர் என்ற ஒரு உணர்வு அங்கே தலை ஓங்கி இருந்தது. இவர் வேற துருவம், அவர் வேற துருவம்.
இந்த மனிதநேய பண்பு இருக்குது பாருங்க, இன்னைக்கு இருக்குதா? அல்லாஹ் சனி அந்த நவக்கிரகம் மாதிரி உட்காந்துங்கிறாயா, ஒன்னு ஒன்று பார்க்கல. பார்த்தேன்னு ஏதாவது போட்டோ போச்சுன்னா வம்பு இல்லை. நிலைமையே சொல்றேன் சார், நம்ம அஞ்சு அஞ்சு சாவார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனையிலே. கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் அதன் காரணம் யாதன அறியும் அறிவுமிலார். நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நெஞ்சு நினைந்து விட்டால், அஞ்சு தலை பாம்பென்பான் அப்பன் மகன் ஆறுதலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சம் பிரிந்திருப்பார், நெடுநாள் பகைத்திருப்பார். பாரதி விடுதலைக்கு முன் பாடிய பாட்டு 68 ஆண்டுகளுக்கு பிறகும் பலித்துக் கொண்டிருக்கிறது என்றால், இதைவிட ஒரு பதைப்பான செய்தி இந்த மண்ணில் உண்டா? சிந்திச்சு பார்க்கணும், எவ்வளவு ஒரு அற்புதமான மனிதரன் இந்த மண்ணை பெற்றிருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த சபையில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன். பெருந்தலைவர் காமராஜர் அப்படியே சட்டமன்றத்துக்கு போகிற போது லிப்டுக்குள்ளே போகிறா, லிப்ட் ஆப்ரேட் பண்ணுற பையன் ஓன்னு கதறி அழுகுறான். ஏன்டா அழுகுறேன், ஒன்னால் எனக்கு வேலை போக போதியான்னா. ஏன்டா, ஏன் என்னாச்சு, நீ தான் ஏன் ஜீவோ போட்டிருக்கிற 10th படிச்சிருந்த பையனை தான் அப்பாயின்மெண்ட் வைக்கணும், 8th தூக்கிடான்னு சொல்லிட்டு நான் 8th படிச்சிருக்கிறேன் எனக்கு வேலை போக போதுன்னா. உடனே உள்ளே போனார், சம்மந்தப்பட்ட IAS அதிகாரியை கூப்பிட்டாரு, ஜெய்வா வந்துக்குதாம்மா, ஆமாம் போன வாரம் நீங்கள் தான் சொல்லி உங்ககிட்ட தான் சொல்லி கையெழுத்து வாங்கினோம், ஏ இங்கே வா, பொத்தான அழுத்தினா மேலே போக போது, பொத்தான அழுத்தினா கீழே வரும்போது, இதுக்கு எதுக்கே 10th 8th பட்சம் அழுத்தினா போவாது வராதா? அவன் என்ன கேள்வி கேட்டான் பார்த்தியா, என்ன பார்த்து, முதல்ல அந்த ஜீவோ எடு, எடுக்கலாம் நாளைக்கு என்ன வந்து கேட்பான், ஒன்றுமே படிக்காத நீ முதலமைச்சராக இருக்கிற நான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்பான். என்ன மனித தர்மம் பார்த்தீங்களா, பாதிக்கப்பட்டவன் ஒருவன் என்று பார்க்கவில்லை. ஒருவனாக இருந்தாலும் என் இந்தியன் என்று பார்த்தாரே அந்த இதய தெய்வம். அந்த பார்வை இன்னைக்கு இருக்குதா சார்? இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு அண்ணன் தம்பி கூட இல்லையா சார்? அண்ணன் தம்பி கூட இல்லையா? வருத்தமா இருக்குது சார். உடன்பிறப்பேன் உடன் உடன் அண்ணன் தம்பின்றான், 1000 சொல்றான், பாரதம் படிக்கிறான், ராமாயணம் படிக்கிறான், எல்லாம் கதையும் கேட்கறான், அடுத்து வீட்டு கதைன்னு ஆனந்தமா கேட்கறான், வீட்டுக்கு போனா அவன் கதை வேற விதமாகுது இல்லை. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சார், எல்லாத்தையும் பார்க்குறான், எல்லா சொத்தையும் பிரிச்சுட்டான், அப்பா மண்டையை போட்டார், மொத்த சொத்தையும் பிரிச்சுட்டான், இருந்தது ஒரு ஜோடி செருப்பு அப்பாவது. அண்ணன் சொன்னான், தம்பி தம்பி, அண்ணன் சொன்னான் நியாயம் தான் நினைப்பேன். ஆமாம் அண்ணன், நீ என்ன சொன்னாலும் நியாயம்தான். சரிடா தம்பி, அப்பா செருப்பை பகல் பூரா நான் போட்டுக்கிறேன், ராத்திரியில் நீ போட்டுக்கொண்டார். அண்ணன் சொன்னால் வேதம்லாம். 2 மாதம் ஆச்சு, தம்பி கொண்டாந்து அந்த செருப்பை ஒரு செருப்பு அண்ணங்கிட்டே காலில் கொடுத்துட்டு, நீயே வச்சுக்கண்ணா எனக்கு வேணான்னா. ஏன்டா தம்பின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தூங்கி 2 மாதம் ஆகுது, நீயே வச்சுக்கிட்டேன். ஏன்னா 2 மாசமாக ராத்திரி பூரா போட்டு நடந்துக்கிறான் அவன் இல்லையா. இது நம்ம எங்கே போகிறோம் சார்? ரொம்ப வருத்தமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இன்னும் புரிஞ்சிக்கல சார், நிறைய எங்கேயோ போகிறோம், எங்கேயோ ஓடுறோம், எங்கேயோ ஓடையாறோம், எங்கேயோ பண்ணுறோம். வாழ்க்கை புரிதல் இல்லாமலே போய் கொண்டிருக்கிற ஒரு அவலத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அத்தனை நீதிகளும் நியாயங்களும் நேர்மையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சாதாரண ஒரு ஆத்மாவுக்காக இறங்கி வர்றார் சார், சட்டத்தெல்லாம் தூக்கி போட்டார் அவர். அன்றைக்கு என்ன நடக்கிறோமோ அதை நடத்துக்கிறதுக்கு சட்டத்தையே தூக்கி எறிஞ்சவர் சார். இதே பெருக்கெடுத்து டிராஃபிக் சூழ்ந்திருக்கிற சைதாப்பேட்டையில் காரை விட்டு இறங்கி வேட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு டிராஃபிக் மாஸ்டர் இன்ஸ்பெக்டராக மாதிரி மாறி அவர் ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணார் சார். எவ்வளவு பெரியது, இப்போ நான் ஒரு முதலமைச்சர்னு பார்க்கல, தான் முதல் தொண்டன் என்று தன்னை கருதி கொண்டு செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய உத்தமர் வாழ்ந்த இந்த தமிழ் மண்ணையா இன்றைக்கி நம்ம எங்கேயோ போயிருக்கோம், வருத்தமாக இருக்குது. 2006 ராஷ்டிரபதி பவனிலே ஒரு நாள் முழுவதும் ஒரு மகான் கூடவே நான் இருந்தேன். இந்தியாவின் இன்னொரு மகாத்மா என்று கூட நான் அவரை சொல்லுவேன், மேதகு அப்துல் கலாம் அவர்களோடு ஒரு நாள் முழுவதும் நான் இருந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவன். உண்மையிலேயே அந்த தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரே ஒரு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் என்ற வகையிலே நான் போய் அவரிடத்தில் அன்றைக்கு அவரை சந்திக்க நேர்ந்தது. காரணம், 36 ஆண்டுகளின் பிள்ளைகளை நான் அன்புக்கு அன்பாக நேசித்து காதலித்தது தான் அதற்கு காரணம். அவன் என்ன சொன்னாலும் நான் ரசிப்பேன். 6ஆம் கிளாஸ் பையன் சார், வந்து நிற்கிறான், கலகலகலன்னு நிற்கிறான் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், 2 மார்க் சார், மண்டே 2 மார்க் சார், 33 போட்டிருக்கீங்க சார், இந்த பொன்னான கையால் 2 போட்டிங்கன்னா நான் எங்கள் ஜாதியிலே பாஸ் பண்ண, ஜாதி கொண்டாட்டான் சார் அவன், எங்கள் ஜாதியிலே நான் பாஸ் பண்ணுன்ற பெருமை அடைவன் சார், ஒன்றுமில்ல, என் அப்பா அப்பப்பா பார்த்து திட்டுறார் சார், மடப்பையன் மோகனே மடப்பையன் மோகனேன்னு அவர் நினைக்காம திட்டுறார் சார், எனக்கும் புரியல நான் என்னத்தை சொல்கிறது, அவருக்கு போய் விளக்கம் சொல்ல முடியுமா, எங்கள் அம்மா திட்டுறாங்க சார், உறவுகள்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க சார், 35 மார்க் வாங்கிட்டு தான் பாஸ் பண்ணுன்ற மிகப்பெரிய வெற்றி அடைவன் சார், 2 மார்க் இவ்வளோ பேசுகிறான் சார் அவன், நான் உள்ளோர திருத்திக்கிட்டே மகிழ்ச்சியாக இருக்கிறான், இம்மா பேசுகிறான் பார்த்தியா, இவன் வாழ்க்கையில் நிச்சயமாக வார்டு மெம்பரை வந்துடுவான், ஏன்னா அவ்வளோ பேசுகிறான் சார் அவன், எப்படி இவன் ஓட்டு வாங்கிடுவான்.
அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே நினைச்சுங்கிறேன். இதுவும் நான் படித்த டிகிரி ஆகிற போது அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க போது இவனுக்கு சப்போர்ட்டாக இன்னொருத்த வந்து நிற்கிறான், சார் என்னடா இந்த பள்ளிக்கூடத்தில் நல்லவர் அவர் தான், அவர் போய் தொந்தரவு பண்ணிக்கிற அவன் போடுற பீடிகை பாருங்க, அந்த வார்த்தைகளை பாருங்களேன், போட்டுட்டு சொல்கிறான் சுமார்ரா என்ன கேட்ட ரெண்டு மார்க் அவன் ஐயாவுக்கு வளவளன்னு பேசினா பிடிக்காது, அமைதியாயிரு அஞ்சு போடுவார். இப்போ நான் அவனுக்கு ரெண்டே முதல்ல போட்டிருக்கலாம் சார், இப்போ அஞ்சுக்கு இவன் ஏற்றிட்டான், இப்போ இவன் நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் சார், சொல்லி முடிச்சுட்டு என்கிட்ட சொல்கிறான் சார் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை போடு சார். இப்பெல்லாம் வர வர இன்னும் பயங்கரமாக பேசுகிறாங்க, என் காதில் விழுந்தது ஃபெயில் போட்டால் ஜெயிலெலாம் கூட உண்டுன்னு பேசிக்கிறாங்க சார், அதுவும் ஒரு எச்சரிக்கை விட்றாங்க சார். உண்மையிலேயே பயந்து போய் சரி நான் அஞ்சு போட்டு விட்டுணும், ஏன்னா அவனுடைய ரசிப்பு, அவன் பேசுகிற ஆற்றல், அவனுடைய திறமை, அவனுடைய என்னமா பிழைக்கிறான் பாருங்க, பேசுறது பேசுவது ஒரு கலை, எழுதுவது ஒரு கலை, இன்றைக்கி எழுதுறதே தெரியலையே சார் நமக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுமா மேடம் இருக்கிறவங்க அற்புதமான ஒரு நிகழ்வுகளை நல்ல தமிழில் ஒரு கலோக்கில யதார்த்தமாக சொல்றதுல திருமதி ரேவதி சங்கரனுக்கு நிகர் யாருமே இல்லை. அழகு அந்த வார்த்தைகளிலே ஒரு கலை இருக்கும், அந்த வார்த்தைகளிலே ஒரு கலை தாண்டவம் ஆடும், அப்படி ஒரு ஈர்ப்பாங்க, குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஈர்ப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியை மட்டும் பாருங்க, ஆனால் ஆறு மணிக்கு மட்டும் தயவு செஞ்சு டிவியில் வைக்காதீங்க, விளக்கு போட்டுட்டு உள்ள அப்படி ஆன் பண்ணாலே முதல் வசனம் தான் வருது, இந்த ஊடு உருப்பிடாது. உண்மையிலே சார் உண்மையிலே பயங்கரமாக இருக்குது சார், எந்த சீரியலையுமே ஒன்றுமே இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க. ரெண்டு சம்சாரத்தை அங்கீகாரம் பண்ணுறான், மூணு சம்சாரத்தை அங்கீகாரம் பண்ணுற சீரியல்லாம் வருது. இதையே பத்து வருஷம் பார்த்தோம்னா சரி அதெல்லாம் நியாயம் பொழுகுதுன்னு நமக்கே ஒரு மனசில் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு தாய் குலமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உள்ளபடி உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆண்களுக்கெல்லாம் நான் இதை சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க, நமக்கு தான் நாம தான் நியாயமாக கவலைப்பட வேண்டியிருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார், ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல, அவனுக்குன்னா சார் கமர்ஷியல் வணிகமாக போச்சு எல்லாமே, ஊடகங்கள்லாம் எல்லாம் வணிகத்துறையாக போச்சு சார். அந்த வணிகனுக்கு போய் நம்ம போய் நியாயத்தை தர்மத்தையும் எதிர்பார்க்க முடியுமா? அவனுக்கு கலாச்சாரம் அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாதுங்க. அதனால் இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது, நான் அந்த முப்பத்து அந்த ஆறு ஆண்டுகள் அந்த பிள்ளைகளோட சந்தித்தனால அவன் மகிழ்ச்சி தான் சார் என்னை கொண்டு அவர் பக்கத்தில் உட்கார வைத்தது. ஒரு நாள் முழுவதும் ஆனந்தமாக அவரிடத்தில் உரையாற்று, அந்த மாதிரி ஒரு மனித உத்தம தெய்வத்தை இந்திய தேசத்தின் இன்னொரு மகாத்மாயா அவர். ஏன் தெரியுமா? விண்வெளி முழுவதும் ராக்கெட்டை நிரப்பினார், வாழ்நாள் முழுவதும் பாக்கெட்டை நிரப்பவே இல்லை. ராமேஸ்வரத்திலிருந்து ஒற்றை மனிதனாக புறப்பட்டார், திரும்பி வருகிற போது 100 கோடி இந்தியனாக அந்த ஊருக்கு வந்தார் என்றால் இதுதானே வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் அடைந்த மிகப்பெரிய வெற்றி அதுதான். அவரை விரும்பாதவர்கள் உலகத்தில் உண்டா? நான் கேட்கிறேன், அவர்கள் விரும்பாதவர்கள் உலகத்திலே கிடையாது சார். 1993 வரைக்கும், மே மாதம் வரைக்கும், 23 பிறகுதான், அதுவரையில் இந்தியா உலகத்தை பார்த்து கொண்டிருந்து வியந்து கொண்டிருந்தது, அதற்கு பிறகுதான் உலகம் இந்தியாவை பார்த்து வியக்க ஆரம்பித்தது. இதுதான் வல்லரசாகக்கூடிய தகுதி பெற்றுவிட்டது என்று நிமிந்து பார்க்க தொடங்கியதற்கு காரணம் பொக்ரானிலே அணுகுண்ட சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி அடுத்த நிமிடத்தில் அறிவிப்பு செய்யக்கூடிய நாசா விஞ்ஞானத்தை கூட 45 மணித்துளிகளுக்கு கண்ணை மூட வைத்த மிகப்பெரிய அதிசய விஞ்ஞானியாக இந்திய தேசத்தில் அவர் நிமிர்ந்து நின்ற இந்தியா வல்லரசு என்று ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்கு உயரை எட்டியது என்றால் அந்த அற்புதமான மனிதர் இந்த மண்ணுக்கு வாய்த்த ஒரு பெருமைக்குரியவர். சாதாரணமான ஒரு மனிதர் அவர் எவ்வளவு சாதனைகளை சாதித்திருக்கார் சார். 5 ஆண்டுகள் அந்த ஜனாதிபதி பதவியில் இருந்தவர் வந்த பிறகுதான் தெரியுது 2.5 லட்சம் ரூபாய் தன்னுடைய சம்பளத்தில் செலவு பண்ணி வந்த விருந்தினருக்கு உபசரித்து இருக்கிறார். அரசாங்க பணத்தில் அவர்களுக்கு ஒருபோதும் விருந்து கொடுக்கவே இல்லை என்கிற உண்மை இப்பொழுது தெரிய வருகிறது என்றால் எவ்வளவு பெரிய உத்தமர், எவ்வளவு பெரிய உத்தமர். உண்மையிலே அவர் மாதிரி உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷம். அதனால்தான் ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொன்னால் ஏபிஜே என்பது ஏ ஃபார் அல்லாஹ், பி ஃபார் பெருமாள், ஜே ஃபார் ஜீசஸ் என்று தன்னுடைய மத ஒருமை நல்லிணக்கத்துக்கே ஒரு உத்தமராக வாழ்ந்து தன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய மனிதர். நான் மேடை உலகத்திலே அடிக்கடி சொல்லுவது உண்டு, ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு வருகை தந்தவர், 1வகுப்பு முதல் 5வகுப்பு வரை உள்ள பிள்ளை 500 பிள்ளைகளை ஒன்றாக உட்கார வைத்து 1.5 மணி நேரம் உரையாற்றிய பிறகு கேள்விகள் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளெல்லாம் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அதிலே ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வாண்டு வேகமாக வந்து, நீங்கள் சின்ன பிள்ளைன்னு லேசாக நினச்சிடாதீங்க இப்பெல்லாம், அவன் பயங்கரமாக இருக்கிறான், அறிவின் சிகரமாக இருக்கிறான் இப்பெல்லாம், ரொம்ப ரொம்ப கெட்டிகார நகரம். நான்லாம் ரொம்ப ஏமாந்துக்கிறேன் நிறையா,
நானே அவ்வை நடராஜன் கிட்ட சங்க இலக்கியம் கேட்டிருக்கேன்டா, சாலமன் பாப்பியாவட்டத்தில் தினம் ஒரு திருக்குறள் கேட்டிருக்கிறேன்டா, நம்முடைய தென்கட்சி சாமிநாதத்தில் உலகத்தை பற்றி அறிஞ்சிருக்கிறேன்டான்னு இவங்கெல்லாம் எனக்கு ஆசிரியராக இருந்தவர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஒரு பையன் ஓன்னு அழுவுது. நீ ஏன்டா அழுவுற, நீ மட்டும் நல்ல வாதியார்கிட்ட பாடம் கேட்ட, எங்கள் நிலைமை இப்படி ஆகி போச்சேங்கிறான். இது நாம தேடிக்கின வேணை, இது நாம ஒன்று நல்லதுன்னு சொல்லி. ஏன்னா 4/8/72 முத முத நான் ஸ்ரீபெரும்புதல் அப்பாயின்மெண்ட் ஆனங்க. முதல் கிளாஸ் 6வது 6th B செக்ஷனுக்கு உள்ளே நுழையிற போதே முதல்ல அந்த பையன் கேட்டான், பாருங்க யாருக்கா சந்தேகம் தக்கணுங்கடான்னா, எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டுன்னா, நான் அப்போ தான் சார் வேலைக்கே போகிறேன். அவன் மாதிரி பேர் வைக்கிறனெல்லாம் எனக்கு இப்போ தான் சார் தெரியுது. பயங்கரமாக பேர் வைப்பான். எங்கள் கூட ஒரு வாதியார் இது வரைக்கும் டைட்டாக பேண்ட் போடுவார், அவருக்கு நெஞ்சிருக்கும் வரேன்னு பேர் வச்சுக்கிறான் சார். நெஞ்சிருக்கு வரைக்கும் பேசுறேன். நலங்கிள்ளியா ரொம்ப அழுத்திக்கணும்னா நெடுங்கிள்ளின்னு பேர் வச்சுக்கிறான். நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி சோழ மகாராஜாக்கள் பேரு, அந்த பேர்லாம் எங்களுக்கு வச்சுக்கிறான் சார். அவன் ரொம்ப பயங்கரமான பசங்க, துடுக்கான பசங்க. அதில் நான் சொன்னேன், முத முத நான் வாயை திறந்து சொன்ன வார்த்தை அதுதான், பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம்டா, கிராமத்தில் எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கி 2 வருஷம் அங்கே இருந்து இதே ஸ்கூலில் படித்து, இதே பிறகு காலேஜ் படித்து ட்ரைனிங் முடித்து திரும்பி இதே ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்துக்கிறேன்டான்னா, 3வது ரோவில் 2 பேர் கக்க கக்கன்னு சிரிக்கிறான். சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லிவிட்டு எதுக்குடா சிரிக்கிறேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் இங்கே படித்தா வெளியில் வேலை கிடைக்காதுன்னு சொன்னேன், இவன் நம்பலை. இன்றைக்கி ஐயாவே சொல்கிறார் நம்படான்னு சொன்ன, வேறு ஒன்றும் இல்லைன்னா. அப்போ தான் நான் நினச்சிங்கன்னா, நாம் எதை பெருமைன்னு நினைக்கிறோமோ அதை சிறுமியாக்கிறதுக்கு ஒரு ஆள் கூடவே இருக்கான் சார். இதெல்லாம் வாழ்க்கையில் தர்மங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். நாம் தான் நமக்கு தான் எல்லாம் தெரியணும். நம்ம அடித்து நொறுக்கிறதுக்கு ஒருத்தவங்க பக்கத்தில் இருப்பான் எப்பயுமே. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சார், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சாயந்தரம் 4:30 ஸ்கூல் விட்டு பஸ்ஸில் நான் போய் ஓடலாமா? நீ முதல் நாள் வரைக்கும் போயிருக்கலாம், முதல் நாள் வரைக்கும் போகலாம் நியாயம். மறுநாள் போகலாமா? எல்லா பிள்ளைகளும் ஏறின பிறகு நான் போய் நிற்கிறேன், என்கிட்ட முதல் கிளாஸ் கேட்டது உட்காந்துங்கிறது, நான் அவனை பார்க்குறேன், அவன் என்ன பார்க்குறான், ஏந்திரிப்பான் நான் பார்க்குறேன், நில்றான்னு அவன் பார்க்குறான், பக்கத்து பையன்கிட்ட வேற சொல்கிறான், சார் பயங்கரமான வாக்கு சுத்தமான வர்றான்னு சொன்னபடி நடக்குதுறான். நான் என்னடா சொன்னார், என்ன சொன்னார், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னாரா, காலையில் என்ன கிளாஸில் நிற்க வச்சார், இப்போ ஏன் எதிர்க்க அவர் நிற்கிறாருன்றான். நான் சொன்னதே எனக்கே திருப்பி பாடம் நடத்துகிறேன். அதனால தான் நான் யாருக்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் சார், 1st ஸ்டாண்டர்ட் பையன் வேகமாக வந்து அப்துல் கலாம் கையை பிடிச்சிக்கிட்டு, அங்கிள் அங்கிள் நான் கேள்வி கேட்கட்டுமான்னா, கேள்றான்னார். கேட்டால் சந்திக்க தப்பாக நினைக்க மாட்டேன்னா, பிரின்ஸிபால் பார்த்துட்டார், ஓ இவனா, போச்சு போ போச்சு போன்னு அவர் துடிக்கிறாரு. அவன் கேட்டான் பார், நீ சலூனுக்கு போய் முடி வெட்டிக்க மாட்டேன்னா. இது கற்பனை இல்லை சார், நிஜமாக நடந்தது. இது அவர் சிரிச்சுக்கிறார் பாருங்க, ஆனந்தமாக சிரிக்கிறார். இதுதான் சார் அனுபவத்துக்கு கிடைக்கிற மரியாதை. அனுபவம் எந்த எதிர்ப்பையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு மகிழக்கூடிய மனோபாவம் பெற்றது தான் அனுபவம். அந்த மா மனிதர் சிரிக்கிறாரு, பிரின்ஸிபாலுக்கு வேர்த்து கொட்டுது, பள்ளிக்கூடத்தை மூட்டானே. அவர் தூக்கி அந்த மையனை மடியில் உட்கார வச்சு, ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின், ஃபென்டாஸ்டிக், சூப்பர், அருமை, அருமடா அருமடா, இப்படி தாண்டா கேட்கணும் கேள்வியெல்லாம். உன் முடியை பார்க்கிறேன், பச்சை பசையிலின் இருக்கிற நெற்பயிர் நிமிர்ந்து நிற்பது போல் இருக்கிறது. என் முடியை பார்க்கிறேன், விளைஞ்ச விளைச்சல் வரப்பில் சாய்ந்து கிடப்பது போல் கிடக்கிறது. மனிதன் வளர்கிற போது உன் முடியை போல் நிமிர்ந்து இருக்க வேண்டும், வளர்ந்த பிறகு என் முடியை போல் பணிந்திருக்க வேண்டும் என்று அந்த பையனுக்கும் பதில் சொன்னார் பார்த்தீங்களா. இந்த பணிவும் பக்குவமும் நமக்கு வாழ்க்கையில் இருந்தால் வாழ்க்கை சுகமான பயணம் சார், சுகமான பயணம். கணவனுக்கு மனைவிக்கு இந்த கண்டிப்பா வேணும் இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்குறது. நான் எங்க அம்மா கிட்ட நிறைய பாடம் கத்துக்கிறேன். எங்க அம்மா தான் எனக்கு முதல் ஆசிரியை. அப்பெல்லாம் ஊடகம் கிடையாது, ஒருவேளை அன்னைக்கு டிவி இருந்தா பேசியிருப்பாங்களோ இல்லையோ, அவங்க என்கிட்ட தான் அதிகமா பேசுவாங்க. நான்லாம் எங்க அப்பா வெளியிலிருந்து உள்ள வருவார், வந்த உடனே அப்பா அப்படியே கைப்பிடிச்சு இழுப்பாங்க உள்ள, வாடா வாடா, மூஞ்சி பார்த்தா தெரியல, உங்க அப்பா மர்ற மூஞ்சி பார்த்தா தெரியல, கம்முனு அது 5ல வருது. என்னம்மா 5ல, மனுஷனுக்கு 6 அறிவுடா, இப்போ ஒன்று குறைஞ்சி வருது, இப்போ ஒன்று குறைஞ்சி வருது, கம்முனு இரு, வாங்க 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 உட்காருங்கன்னு சேர் போட்டு உட்கார வச்சு, ஏய் தண்ணி கொண்டாந்து கொடு, ஆமாம் இங்கே வாடா, நான் அப்பா அம்மாவுக்கு காப்பி போட்டு தரேன், அப்பா கொண்டு கொடு. காப்பியெல்லாம் கொடுத்த பிற்பாடு, தனிஞ்ச பிற்பாடு என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, 6ல வந்துடுத்து போடா போய் கேளு. இந்த பக்குவம் தெய்வத்துக்கு தெரியும் என்றால் அடுத்தது பெற்ற தாய்க்குத்தான் தெரியும். முகத்தை பார்த்த மாத்திரத்திலே சொல்லுவாங்க சார் அவங்க. என் சம்சாரமே சொல்றான், என் நண்பர் ஒருத்தர் உட்காந்து பேசுகிறார், அவர் பேசுறதெல்லாம் கேட்டு ரசிக்கிறேன், ரசிக்க கூடாது அவ்வளவும் பேசுறாரு, பொறுத்துக்கிட்டு ரசிக்கிறேன். எங்க வீட்டுக்கு உள்ள கூப்பிட்டு சொல்றேன், ஏன் அந்த கடன் கேட்க போறியா, எப்படி தெரியும்ன்னு, இவ்வளவு அறுக்கிறேன் அதை போட்டு ஆனந்தமா கேட்டுங்கிற,
எல்லாத்துக்கும் இருக்கிற காரண காரியத்தை அறியக்கூடிய மிகப்பெரிய சக்தி சார். பெண்கள் சாதாரணமா, அதனால சக்தின்னா கை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்குது, கண்ணு பசங்க ஹோம் ஒர்க் எழுதுதான் பார்த்துக்கிட்டே இருக்குது, வாய் புருஷங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது, காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரே நேரத்தில் நாலு செயல்கள் நடக்குதுன்னா எவ்வளோ பெரிய அதிசயம் நமக்கு முடியுமா? முடியாது. தாய்மார்கள் மன்னிக்கணும், அவ்வளோ ஆற்றல் இருக்குது, அவ்வளோ திறமை இருக்குது. நம்ம பையன்லாம் ஏமாந்து போய்க்குது, டென்த்துலேயும் டுவெல்த்துலேயும் மெடிக்கல் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாமே ஃபஸ்ட்டு வருது, செகண்ட் வருது, தேர்டு வருது. நீங்கள் ஏன்டா வரலன்னா, 50 வருஷமாக அடங்கி கிடந்த ஒரு சமூகம் முன்னேற்றம் விட்டுருங்க சார், போட்டுன்னு விட்டு கொடுத்துங்கிறான்றான். என்னமோ முடியல, அதையாவது இவன் செய்கிறான் இல்லையா. நான் அடிக்கடி உங்களுக்கு இந்த சபையில் கூட நான் நிறைய சொல்லியிருப்பேன், நான் மகிழ்ந்த ஒன்று, பெண்மையை வெல்ல இடையும் யாராலும் முடியாது. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியங்களில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டு மறிவனில் ஆணுக்கு பெண் இழப்பில்லை காண் என்று கும்மியடின்னு பெண்மை இன்னைக்கு முன்னேற்றத்தினுடைய உச்சத்திலே வந்திருக்கிறது. அதனால தான் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் சென்னையிலே ஒரு பெங்களூர் கல்லூரியிலே மகளிர் கல்லூரியிலே வந்து கேட்கிற போது சில பெண்கள் எல்லாம் குழுமி கொண்டார்கள். அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் லாரா தத்தா, ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சென் இவர்கள் யார் என்று கேட்ட போது ஒரு பெண் சொன்னால், உலக அழகிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். சபாஷ், ஏன் தேர்வு செய்யப்பட்டார்கள்? அழகாக இருந்தார்கள் ஒரு பெண் சொன்னாள். திருப்தி படல, மேலும் 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 இன்னொரு பெண் சொன்னா, அறிவுபூர்வமாக கேட்ட கேள்விகளுக்கு அறிவுபூர்வமாக பதில் சொன்னார்கள், அதனால் தேர்வு செய்யப்பட்டார்கள். வெரி குட். இன்னும் மேலா சொல்ல முடியுமா? ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற தமிழ்நாட்டு பெண்ணுரத்தி தூரத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த எழுந்து ஓடி வந்து, அங்கிள் நான் பதில் சொல்லட்டுமான்னா சொல்லுமான்னார். லாரா தத்தாவும் ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதா சேனும் ஏன் தேர்வு செய்யப்பெற்றார்கள் தெரியுமா? அவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை, அதனால் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். எங்கிருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் என்கிற தன்னம்பிக்கை ஜீவஜோதியாக எவருடைய உள்ளத்தில் பிரகாசிக்கிறதோ அவர்கள்தான் சிகரத்தை தொடுவார்கள் என்ற ஒரு செய்தி அதிலிருந்து வெளிப்படுகிற போது, சபாஷ் என்று கைகுலுக்கி பாராட்டினார் மேதகு அப்துல் கலாம் என்றால், அந்த பிள்ளைகளை பார்த்துத்தான் கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள்னு சொன்னார், செயல்படுங்கள்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இதே மாதிரி ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே பங்கு பெறுவதற்கு வருகிறது என்ற போது, பரிசு கொடுப்பதற்கு அழைக்கப்பட்ட ஒரு பையன் வேகமாக வர தடுமாறிய போது, ஏன் இவன் வேகமாக வருவதற்கு தயங்குகிறான் என்று கேட்கிறார். அந்த கல்வி நிர்வாகம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு கால் செயற்கைக்கால், அது 4.5 கிலோ எடையுடைய செயற்கைக்கால், அதை தூக்கி கொண்டு அவனால் வர முடியவில்லை என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் நெஞ்சம் துணுக்குறுகிறார் மேதகு அப்துல் கலாம். ஐயோ, விண்ணிலே செலுத்தப்படுகிற விண்கலத்துக்கு எரிபொருள் அதிகமாக செலவாகிறது என்ற காரணத்தினால், அதை மிச்சப்படுத்துவதற்கு லகுவான உலோகத்தினால் இந்த விண்கல செயற்கைக்கோளை உருவாக்கின நான், இந்த மண்ணிலே நடக்கிற இந்த மனிதனுக்கு நான் எதையும் செய்யவில்லையே, இறைவா எனக்கு அந்த சக்தியை கொடு என்று சொல்லுகிறார். எண்ணி 21 நாளிலே 450 கிராமில் ஒரு செயற்கைக்காலை உருவாக்கினார். உலகமே பாராட்டுகிற ஒரு மனிதநேய செயலாக அது அமைந்து விட்டது என்றால், நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அது மாறுவோம். நமக்குள் இருக்கிற இறை ஆற்றல் அதற்கு ஒரு வழியை காட்டும், வெளிச்சத்தை தரும். அந்த நம்பிக்கையை உடையவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். அதனால்தான் அந்த இறையாற்றலோடு இறைவன் இறையினுடைய துணையோடு அதை உருவாக்கி தந்திருக்கிறார் என்றால், இந்த மனிதனே சிகரத்தை பார்க்கணும். அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் போன இரண்டும் வந்து விட்டதுன்னு எழுதினார். என்ன கவிதை அவர் பாருங்க, என்ன அழகா கவிதை எழுதுறாரு. பசங்களுக்கு இன்னைக்கு அறிவு இருக்குது. சைதாப்பாட்டு சுப்பிரமணிய முதலத்தில் 1971 நான் டீச்சர்ஸ் காலேஜில் படிக்கிற காலத்திலே சுவத்துல பார்த்தோம், ஒருத்தன் எழுதுனா என்ன எழுதுனா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், ஒரு பொடி சிக்கே எழுதுது, ஆளுக்கு ஒரு வீடு கொடு. நான் ரொம்ப ரசிச்சு சார் அதை, நீங்க தயவு செஞ்சு எங்கயா போனாங்கன்னா ஏதாவது எழுதிருந்தா பாருங்க ஐயா. நம்ம இனிமே கண்ணு மூடி நேராக போகிறோம், நேரம் ஓடி 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 போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறது, அப்படி இறங்கி நேரம் வீட்டுக்கு ஓடுறது, என்ன தான் நடக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போமே. நம்ம சென்னையே பாருங்களேன், வாழ்க்கையே ரசனையாக இருக்கும். ஏழுமலை இப்படி நிற்கிறான், ஆறுமுகம் இப்படி கிராஸ் பண்ணி போகிறான், அருமா என்ன கண்டுக்காமல் போறியாப்பா, என்னன்னு தான் கேள, என்னப்பா ஆதையான் கேட்குற, இவனே கேட்க சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப ரசிங்களேன், நீங்கள் ஹியூமருக்காக எங்கேயும் போகணும் சார், சுற்றி இருக்கிற நிகழ்வுகளே பாருங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நானும் ரொம்ப அனுபவிப்பேன். நீங்களுக்கு எழுதுறதுலாம் பாருங்களேன், சைதாப்பேட்டை பனகல் பார்க்குக்கு கீழே சார், 1972 ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் இப்படி வச்சுட்டு அங்கே கீழே எழுதுனா சார், எச்சரிக்கை, நான் நிற்பேன், நின்ன என்ன தான் எழுதலாம் பார்க்கலான்னு. 2500 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது, ரைட்டு, தொடாதீர், ரைட்டு, தொட்டால் மரணம் ஏற்படும், ரொம்ப ரொம்ப கரெக்டு. குறிப்புன்னு எழுதுனான், குறிப்பு மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். நான் கேட்குறேன், தொட்டாதான் போய் சேர போறான், அப்புறம் என்ன தண்டனை என்ன கொடுக்க போறான்,
நான் அவனே கேட்டேன், என்னப்பா இதுன்னா, எழுதி கொடுத்ததை நான் எழுதுறேன் கம்முன்னு பார்த்துட்டு போன்றான் இல்லைங்களா. வேடிக்கை சார், இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான் சார் ஆஸ்பத்திரியில். இல்லை நம்ம என்ன எழுதுறோம், எழுத்து ஒரு கலை சார், எழுத்து ஒரு கலை. ஒரு எழுத்தாளருக்கு 100,000 ரூபா பரிசு கொடுத்தாங்க சார் மேடையில். அவர் சம்சாரத்தை கூட்டு அப்படியே பாராட்டி, இது உனக்கு தாமா இந்த பரிசு பொருந்தும்னு கொடுத்தாரு. அது வீட்டுக்கு வந்து லெஃப்ட் ரைட் கொடுக்குது. நான் தலைப்பு கூட எனக்கு தெரியாது, ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை, என்னை கூட்டு அங்கேயும் கொடுத்தேன்னு. ஏ சும்மா இரு, பைத்திய மாட்டேன். நீ ஒரு மாதம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தில்ல, அப்போ எழுந்திருந்தது. இப்போ நான் எழுதுறதுக்கே பெரிய துணையாக இருந்தது நீ தான். இப்படியா ஒரு பேத மனப்பான்மை, சிந்தனை பண்ணி பாருங்க. எந்த இடத்துல இருக்குது சார் இதெல்லாம், பேச்சிலே எழுத்திலே எல்லாத்தையும் நாம் அதை அதை நோக்கி பயணம் பட்டால் எல்லாமே நல்லா இருக்கும் சார், எல்லா ஏன் நல்லா இருக்கும். மேதக அப்துல் கலாம் அதனால தான் 450 கிராமம் மாத்தினாரே. அது மாதிரி ஒன்றுமே நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லட்டுமா? அருள் கூர்ந்து இதை கொஞ்சம் வெயிட்டான செய்தி, ஒரு நிகழ்வு அது. பாலக்காடுக்கு வருகிறார் மேதக அப்துல் கலாம், அங்கே ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு வர்றார். விழாவெல்லாம் முடிஞ்சது, பிள்ளைகளை எல்லாம் ஒன்றாக ஒரு அரங்கத்தில் கூட்டி பேசுகிறார். பேசிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், என் அருமை குழந்தைகளே, இந்திய தேசத்தில் நீங்கள் பிறந்ததற்கு அடையாளமாக உங்கள் வாழ்நாளிலே 1000 மரக்கன்றுகளையாவது நட்டு உருவாக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை பதிவு செய்கிறார். அவ்வளவு பேரும் கேட்கிறான், ஒரே ஒரு பையன் எழுந்தான் பாருங்க, ஆமா உங்க பேச்செல்லாம் நாங்க கேட்போம் வளர்ப்போம், உங்களை மாதிரி விஐபி வரும்போது வெட்டுவீங்க சார். நிஜமா நடந்தது. துடிச்சிட்டார் மேதக் அப்துல் கலாம், கரஸ்பாண்ட் கூட்டு கேட்டார், என்ன சொல்றான் அந்த பையன், என்ன சொல்றான் அந்த பையன், என்ன நடந்தது இங்கன்னு கேட்கிறாரு. பயப்படுறாங்க நடந்தது சொல்றதுக்கு. அதில் ஓடி வந்து ஒருத்தர் சொன்னாரு, ஐயா மன்னிக்கணும், நீங்க ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் தான் ஃபிளைட் இருக்கு, அங்கிருந்து இங்கே பாலக்காடு வர்றதுக்கு அந்த வசதி இல்லை, ஹெலிகாப்டர் வந்து இறங்கணுன்றதுக்காக நாங்கள் பக்கத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி ஒரு 500 மரங்களை வெட்டி தான் ஹெலிகாப்டரை இறங்கிறதுக்கு நாங்கள் இடத்த உருவாக்கணும்னு கேட்ட உடனே துடித்து போனவர், ஹெலிகாப்டரை திருப்பி அனுப்பு, நான் இன்றைக்கு இங்கிரவு இங்கு தான் தங்குவேன், நாளை காலை நான் காரிலேயே பயணம் செய்துகிறேன், ஏர்போர்ட்டுக்கு நான் காரிலே போகிறேன், ஆனால் நான் புறப்படுவதற்கு முன்பு 500 மரக்கன்றுகளை அந்த இடத்தில் நட்டால் தான் நான் புறப்படுவேன் உட்கார்ந்து நட வச்சுட்டு புறப்பட்டார் சார் அவர். ஏன் அந்த ஒரு ஆத்மா என்னை பற்றி தவறாக கருத கூடாது நினைச்சார் பார்த்தீங்களா? இதுதான் சார் தெய்வத்தன்மை, இதுதான் தெய்வத்தன்மை. ஏன்னா நாம் எப்படியெல்லாம், நாம் மற்றவர்கள் நமக்கு எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ நாமும் அப்படியே நடக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே மலர்ந்த செந்தாமரை அவர். அவர் ராமாயணம் படித்தவர், மகாபாரதம் படித்தவர், கீதையை உள்வாங்கினவர், திருக்குறளை முழுமையும் படித்தவர், குரானை ஓதியவர். அதனால இந்த நம்ம சொல்லதோடு மட்டுமல்ல செயல்பாட்டிலும் சிறந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டுக்கு அவர் தன்னை உரியவராக ஆக்கி கொண்டார் என்றால் இந்திய தேசத்து இனிய குழந்தைகள், இனிய செல்வங்கள் தன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காதலை கூட கொச்சைப்படுத்தி விட்ட காலமாகத்தான் நான் இதை கருதுகிறேன். நான் சன் டிவியில் ஒரு தடவை அந்த கவிதையை சொன்ன, 4 வரி கவிதையை. நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள். ஏ காதலுக்கே விளக்கம் தெரியலையே உனக்கு, சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் பிறப்பு பிரிதாயின் மறக்குவன் மாலும் என் நெஞ்சு. அடே நான் சாகிறதுக்கு பயப்படலடா, புருஷனை பார்த்து சொல்றேன், நான் சாகிறதுக்கு அஞ்சல, ஒருவேளை நான் உன்னை பிரிந்து இறந்து விட்டால் அடுத்த பிறவியில் உன்னை நான் மறந்து விடுவோனோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் சாவை கூட நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறாள். இம்மை மாறி மறுமையாகிறோம், நீ ஆகியர் என் கணவனை, யான் ஆகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்று பாடிய சங்க இலக்கிய பாடல் சார். யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் உந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி வருதும் செம்புலப்பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனுவேன்னு சொன்ன வாழ்க்கை என்ன அழகான வாழ்க்கை, அதுதான் உண்மையான காதல். மொழிதயர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடி குவளை உண்கண் குய்ப்புகை கமிழ தான் புளிந்தட்ட தீம்புளிப்பாகர் இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. புளிக்குழம்பு மோர் குழம்பு வச்சாயா அவ கணவனுக்கு, மோர் குழம்பு வச்சு அப்படி பரிமாறுறாயா, பரிமாறப்பட்ட உணவை பிசைந்து உண்டுட்டு என்ன சொன்ன தெரியுமா, ஆஹா இதை போல் உணவை நான் வாழ்க்கையில் உண்டதில்லை என்று ஒரு பாராட்டுகிற ஒரு பாராட்டை கேட்டு அவள் அதற்காக எடுத்து
எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலெல்லாம் பட்ட கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளுகிற வகையில் ஒரு லேசான புன் உருவலை உதட்டில் பூக்க வைத்து நாணத்தோடு தலை கவிழ்ந்து நின்ற அற்புதமான காதலினுடைய அழகை குறுந்தொகை என்ற இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிற ஒரு அழகு இருக்கிறது. இன்றைக்கு அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? ஹோட்டல்ல உட்கார்ந்தாயா, உட்கார்ந்த உடனே சர்வர் சொன்னா ஒரே வார்த்தையில எழுந்து வேலையை போட்டான், பச்சை தண்ணி கூட குடிக்கல, ஏண்டா ஏன் போனா? இங்க சாப்பிட்டா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்துட்டுது. பாராட்டுறமா சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டு என்பது தானே சார் மிகப்பெரிய மனித நேயம். இன்னைக்கு அதுவும் போச்சு, ரொம்ப வருத்தமா இருக்குது. என்ன அழகான வாழ்க்கை, ஒரு ஆனந்தமான அருந்த மெல்லடக ஆரிட அருந்தம் என்று அடுங்கும் விருந்து கண்டபோது என்னுருமோ என்றும் அருந்தும் உண்டுகள் யான் கொண்ட மயக்கென விருந்து அதாவது இருந்த மாநிலம் செல்லரித்தேழ ஆண்டு எழாதான்னு பிராட்டிய வர்ணிக்கிறானே கம்பன். அசோகவனத்தில் சோகமே உருவெடுத்திருக்கிற பிராட்டி தனக்காக வருந்தல, ராமபிரானுக்கு யார் உபசரிப்பார்கள் என்றுதான் ராமனுக்காக வருந்துகிறார்கள் என்றால், இந்திய தேசத்தின் இணையற்ற காதலின் ரகசியம் ஒருவருடைய ஒருவள் உள்ளத்திலே தேங்கி கிடக்கிற அன்பினுடைய அடித்தளம் ஐயா, அருளினுடைய ஆழம் ஐயா, அது இன்றைக்கு இல்லையே. அன்பும் அருளும் விலை பேசப்பட்டு விட்டதே, விலை பேசப்பட்டு விட்டதே. ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், யாரை எப்படி நாம காதலிக்கணும் என்ற ஒரு விவஸ்தை தெரியலையே, ஒரு விளக்கம் தெரியாமல் தவிக்கிறோமே. இன்னும் சொல்ல போனால் இங்க கூட ஒரு நண்பர் அழகாக விளக்கம் கொடுத்தார், காதல் என்ற சொல் எந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகிறதோ அதனுடைய பரிணாம வளர்ச்சியோடு ஒன்றி போய்விடும். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்திலே செலுத்துகிற அன்புக்கு நட்பு என்று பெயர். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலும், ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலும் இருவரும் இதயம் மாறி புக்கனர் சொன்னான் பாருங்க கம்பன். அதுபோல் அன்பு செலுத்துவதற்கு பெயர் காதல் என்ற பெயர் வடிவம் பெறுகிறது. ஒரு அடியவன் ஆண்டவனிடத்தில் செலுத்துகிற அன்புக்கு பக்தி என்ற அங்கே ஒரு பரிணாம தோற்றம் அங்கே உருவாகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்புக்கு பாசம் என்ற ஒரு நிலை அங்கே விசுரூபம் எடுக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, காதல் என்பதற்கும் அடிப்பட்ட ஒரு அடிமை அதாவது அடித்தளமாக இருப்பது அன்பு என்ற ஒன்றுதான். அதனால்தான் திருவள்ளுவன் கூட அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னா வேற ஒண்ணு விளக்க நீங்க போக வேணாம். ஏன் கல்யாண பத்திரிகையில் அந்த குரலை போடுறான் தெரியுமா? அன்புன்னா மனைவி, அறம்னா கணவன், பண் பயன் எது? பண்புள்ள பிள்ளைகள். ஒரு குடும்பத்தையே காட்டுகிற குரல் என்பதனால்தான் அந்த குரலை கல்யாண பத்திரிகையில் போடுறான் இல்லையா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த அன்பை ஒருவருக்கு ஒருவர் புரிதல் மூலமாக இன்றைக்கி இல்லையே சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் அன்பு இளைய சமுதாயத்துக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்திய சரித்திரத்திலே ஒரு சகாப்தம் எது தெரியுமா? உலக வரலாற்றிலேயே மிக ஒரு உன்னதமான செயல்பாடு எது தெரியுமா? இந்திய தேசத்திலிருந்து அமெரிக்க சிக்காகா மோனா மாநாட்டுக்கு யார் செல்ல வேண்டியிருந்தது? ராமநாதபுரத்து பாஸ்கர சேதுபதி அவர்கள் தான் செல்வதற்கு அங்கே டிக்கெட் கிடைக்க பெற்று விட்டது. ஆனால் பாஸ்கர சேதுபதி என்ன நினைத்தா தெரியுமா? நான் சென்ற அந்த மாநாட்டில் பங்கு பெறுவதை விட என் இந்திய தேசத்தின் இளைஞனாக இழக்கக்கூடிய இளம் துறவி நரேந்திரன் செல்வதுதான் நியாயம் என்று கருதி பாஸ்கர சேதுபதி தனக்கு வந்த வாய்ப்பை அந்த இளைஞனுக்கு கொடுத்து, நீ சென்று வா, வென்று வா, இந்திய தேசத்தின் ஆன்மீகத்தை முத்திரை பதித்து வா என்று வாழ்த்து கூறி அனுப்பினார். நண்பர்களே, அன்றைக்கு 33 நாற்காலிகள் அங்கே சிகாகோ மாநாட்டு மேடை போடப்பட்டது. சுவாமிஜிக்கு கொடுக்கப்பட்ட இடம் எது தெரியுமா? 33வது நாற்காலி. ஆனால் அந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே வலிமை வாய்ந்தது கிறிஸ்தவ சமயம்தான் என்று பிரகடனப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட நம்முடைய இளம் துறவி நரேந்திரன் அவரை ஒரு பூச்சி போல் பார்த்தார்கள். உரையாற்றிய பிறகுதான் மகானாக பார்த்தார்கள். முதல் நாளில் 33வது நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்டவர் மறுநாளே நடு நாற்காலியில் நாயகமாக அமர்த்தப்பட்டார். வண்ண படங்களிலே நகரம் முழுவதும் அலங்கரித்தார் அந்த உருவம். அத்தனை பேரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். உலகத்தினுடைய இருட்டை ஒழித்த மின்ஒளியை தந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் சிறந்தவன் என்று நாங்கள் நினைத்தோம். இப்பொழுதுதான் புரிகிறது, அந்த மின்ஒளியை தந்தவனை விட இந்த ஆன்ம வெளிச்சத்தை தந்த இவன்தான் உயர்ந்தவன் என்று அந்த மேற்கத்திய நாட்டார் அத்தனை பேரையும் வியந்து பாராட்டினார்கள் சுவாமி விவேகானந்தரை. அப்படி புரட்டி போட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியும், சீமான்களே சீமாட்டிகளே என்று முழங்குகிற அந்த மேடையிலே
சகோதரர்களை சகோதரிகளை என்று காதலித்தான அற்புதமான வார்த்தையை இங்கே விதையாக்கினார். இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரம் வெளிப்பட்டது, பண்பாடு வெளிப்பட்டது, நாகரிகம் வெளிப்பட்டது, மனித நேயத்தின் முத்திரை அங்கே பதிவு செய்யப்பட்டது, உலகமே வியந்தது. சுவாமிஜி ராமேஸ்வரத்தை நோக்கி வருகிறார். வந்தபோது அவர் அந்த கால் முதல் காலை பதிவு செய்கிற நேரத்தில் ஒரு அடையாளம் அதற்கு வேண்டும் என்று பாஸ்கர சேதுபதி நினைத்தார். அதனால் ஒரு எம்பளத்தை உருவாக்கினார். சத்தியமேவ ஜெயதேன்னு போட்டு கீழே ஒரு கோபுர சின்னத்தை பதிவு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் திருக்கோபுரத்தை போட்டு சத்தியமேவ ஜெயதேன்ற வார்த்தையை பதிவு செய்து சுவாமி விவேகானந்தர் வெற்றியோடு திரும்பி அந்த நேரத்தை உலகத்துக்கு காட்டுவதற்காக வெளியிடப்பட்ட அந்த எம்பளம் தான் பிற்காலத்தில் மாண்புமிகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அதையே தமிழ்நாட்டினுடைய அரசாங்க சின்னமாக வைத்தார். அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தபோதுதான் சத்தியமேவ ஜெயதே என்பதற்கு நேரடியான வாய்மையே வெல்லும் என்ற தமிழ் வாசகத்தை பொறித்து அந்த எம்பளத்தை பயன்படுத்திக் கொண்டார் என்றால் சிந்திக்க வேண்டும். இளைஞர்களுக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமையா? ஏனென்றால் அவர்களெல்லாம் நடந்து காட்டியவர்களை மறந்துவிட்டு நடித்துக் கொண்டிருப்பவர்களை காதலிக்கிறார்களே. இந்த ஆதங்கம் இந்த வருத்தம் என்னை உறுத்தி கொண்டிருந்ததனால் தான் இனியாவது நடந்து காட்டியவர்களை இதயத்திலே ஏற்றி வைத்து அவர்களை நடக்க தூண்டுவோம். குறிக்கோளை தேர்ந்தெடு மேற்கோள் ஆவீர்கள் என்றால் ஒரு கவிஞன், அவனுக்கென்று ஒரு லட்சியத்தை உருவாக்குவோம். ஏதோ வணிக நோக்கத்துக்காக வாழ்வியலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கும்பலை பார்த்தவன் ஏமாந்து போய் திகைக்கிறானே. வன்முறையா வாழ்க்கையின் அடையாளம் சிந்தித்து அவனை சிந்திப்பதற்கு நாம் ஒரு தூண்டுகோலாக இருந்தாலே போதும் என்று நான் கருதுகிறேன். அவன் வாழ்க்கை வாழ்வு ஒருவரும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று நாம் வந்தவர்கள் வீழ்வதற்காக அல்ல, வீழ்வதற்காக அல்ல. பெற்றோர்கள் பிள்ளைகளை காதலிப்போம், பிள்ளைகள் பெற்றோர்களை காதலிக்க வேண்டும். நான் செல்லுகிற கல்லூரி இளைஞர்களுக்கெல்லாம் நான் வைக்கிற ஒரே வேண்டுகோள் அதுதான். நீ படிக்க வேண்டும், மார்க் வாங்க வேண்டும் என்று ஒரு கல்லூரியிலும் நான் பேசுவதில்லை. அது அவன் செய்யறான். மாதாவை நேசி, பிதாவை பூசி, குருவை வணங்கு, தெய்வத்தை போற்று என்ற மாதா பிதா குரு தெய்வத்தை மட்டுமே நான் பதிவு செய்து வருகிறேன். இன்றைக்கு காணாமல் போய்கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றுமாக. அன்புக்குரியவர்களே, உலகத்திலேயே ஈடுகட்ட முடியாத ஒரு தெய்வம் ஒன்று உண்டு என்றால் தான் எல்லா இடத்திலும் தோன்ற முடியாது என்ற காரணத்தினால் தான் தன் பிரதிநிதியாக தாயை படைத்திருக்கிறான். சொல்லப்போனால் தாயை தெய்வம் தெய்வம் என்று ஏன் போற்றுகிறோம் தெரியுமா? தெய்வம் இருப்பதும் ஒரு கருவறை, அந்த கருவறையே இருப்பது ஒரு தாய்க்குள். அந்த கருவறையில் ஒரு சிவன் இருக்கிறான், இந்த கருவறையில் ஒரு சீவன் உருவாகிறது. என் அன்புக்குரியவர்களே, உலகத்திலே இன்னொருவனுடைய துன்பம் என்ன என்பதை பார்த்து அறிந்து கொண்டு அதற்கு தீர்வு செய்கிற மருத்துவ மன அளவிலே மருத்துவம் பார்க்கிற ஒரே ஒரு ஜீவன் பெற்ற தாயை தவிர இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுக்கிற அந்த தாய் கூட வயிற்று வலியால் குழந்தை துடித்தால் மலத்தை கூட மனம் பார்த்து அதற்கு வயிற்று வலிதான் காரணம் என்று தீர்மானித்து மருத்துவம் செய்கின்ற அந்த மருத்துவச்சியாக மாறுகிற அந்த தெய்வத்தின் தியாகத்திற்கு உலகத்தில் ஈடு இணை சொல்ல முடியுமா? பால் குடிக்கின்ற காலத்தில் கூட பற்களால் கடித்து விட்டால் என் பிள்ளை கடித்து விட்டதே என்று ஒருபோதும் அவள் துன்பப்பட்ட வரலாறு, துவண்டு போன வரலாறு கிடையாது. என் பிள்ளைக்கு பல் முளைத்து விட்டதே என்று உள்ளூர் ஆனந்தப்படுகிற அந்த தியாகத்தினுடைய அடையாளத்துக்கு நிகராக இன்னொரு அடையாளத்தை நாம் உருவாக்க முடியுமா? உயரமான உடம்பை பெற்றிருந்தாலும் கூட கூனி குறுகி நடவண்டியை கையிலே கொடுத்து குழந்தை நடக்க வேண்டும் என்பதற்காக நடடா நடடா என்று நடக்க கற்றுக் கொடுத்தவள் முழங்கி கிடக்கிற போது முழங்கால் வழியினாரே துடிக்கின்ற போது நீ முதியோர் இல்லத்தில் கிடை என்று ஒரு பிள்ளை சொல்வானே ஆனால் அவன் பிறந்தே பயனில்லை என்று தான் நான் வருந்துவேன். என் அன்பு இந்திய தேசத்து இளைஞர்களே, நீ பேச மாட்டாயா என்று எத்தனையோ தெய்வங்களுக்கு விரதம் இருந்தவள் அவள், நீ வாயை மூடு என்று ஒரு வன்முறையை நீ வார்த்தையை சொன்னால் அவள் வேண்டியதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடுமளா? என் கண்மணியே, வாழ்க்கையிலே நீ ஒருவரை காதலிக்க வேண்டும் என்று நீ தீர்மானித்தால் ஒரு தியாகத்தின் திருவுருவமாக இருக்கிற அன்னையை பெற்ற தாயை நீ காதலித்தாலே அவளுடைய வாழ்த்தை பரிபூர்ணமாக பெற்றாலே ஒரு தாய் எப்பொழுது
பிள்ளையை பெறும்போது அழலாம், பெற்றதற்காக அழக்கூடாது. பெறும்போது அவள் வலியால் அழலாம், பெற்றதற்காக அழக்கூடாது. அந்த நிலையை நாம் எப்பொழுதும் அவளை மகிழ்வித்துக் கொண்டிருந்தால் அவருடைய மனம் மகிழ்ச்சியின் வாழ்த்தொலிகள் உன்னை வாழ்த்திக் கொண்டே இருக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உன்னை எண்ண அலைகளாக சுற்றி கொண்டிருக்கும். எந்த பகையும் உன்னை செய்வதற்கு ஆற்றலை தோற்றுவித்துக் கொண்டு விடும் என்று சொன்னால், பெற்ற தாயை நேசி, தந்தையை சுவாசி, சொல்லிக் கொடுத்த குருவை சுவாசி, அவள்தான் உனக்கு அறிவு கண்ணை திறந்தவன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நாம் குருவுக்கு. ஏன் தெரியுமா? அந்த ஏழு சீர்லையும் துணைக்காலே கிடையாது. ஏன்? கற்றவனுக்கு தன்காலே போதும், துணைக்கால் தேவையில்லை என்ற தன்னம்பிக்கை வெளிப்படுத்துகிற குரல். 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 நாள் சுதந்திரம் பிரகடனம் செய்யப்பட்ட போது நிருபர்கள் எல்லாம் ஒரு தலைவரை சூழ்ந்து கொண்டார்கள். நீங்கள் தான் அடுத்து முதல் முதலாக இந்திய தேசத்தின் பிரதமர் நாற்காலியில் உட்கார போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம், வாழ்த்துக்கள் என்று சொன்னார்கள். யார் சொன்னது? அந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஓ, அதை விட ஒரு பெரிய பதவி இருக்கிறதா? ஆம், நான் ஆரம்ப காலத்திலே சுதந்திர வேள்வியில் இறங்குவதற்கு முன்பாக நான் பார்த்த பணி ஆரம்ப பள்ளி தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்தவன். என்னுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. மீண்டும் நான் அந்த பணிக்குத்தான் செல்லுவேன். ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராகத்தான் நான் மீண்டும் என் பணியை தொடங்கப் போகிறேன். பிரதமர் நாற்காலியை நான் உட்காரப் போவதில்லை. ஏன்? அதைவிட பெரிய பணி பதவியாது? ஆம் ஆம், இந்த பாலகங்காதர திலகர் பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்து விட்டால் பாலகங்காதர திலகர் முதல் பிரதமர் என்று நீங்கள் அறிவிக்கலாம். ஆனால் இந்த திலகர் மீண்டும் ஆசிரியராக போனால் ஆயிரம் ஆயிரம் பிரதமர்களை உருவாக்குவார். நான் ஒருவன் பிரதமர் என்பது சிறந்ததா, ஆயிரம் பிரதமர்களை உருவாக்கியவன் என்று சொல்வது சிறந்ததா? இந்த உயரிய நோக்கம்தான் ஐயா குருவினுடைய பெருமையே என்றால், என் இந்திய தேசத்து இளைஞர்களே, இந்திய தேசத்திற்காக வலம் வந்த அத்தனை நல்ல உள்ளங்களை காதலியுங்கள். உன்னை பெற்றெடுத்து நீ நலம் பெற வேண்டும் என்று விரும்புகிற தாயை காதலியுங்கள். உன்னுடைய தந்தையை போற்றுங்கள். தாய் இடுப்பிலே தூக்கி வெள்ளி கிண்ணத்திலே பான் சோற்றை பிசைந்து ஒவ்வொரு வாயாக ஊட்டுகிற போது, அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், எதிர்விட்டான் எனக்கு ஒரு வாய், பக்கத்து ஒரு அக்காவுக்கு ஒரு வாய் என்று பகுத்துண்டு சாப்பிடுகிற பண்பாட்டை ஊட்டும் போதே ஊட்டி வளர்த்தவள் அவள் தான் அல்லவா? அதனால் அவளை எப்பொழுதும் நன்றி கடனோடு நினைத்துப்பார். உன் தந்தை அப்படி அல்ல, இடுப்பில் தூக்க மாட்டான், உயரமாக தோளிலே தூக்கி வைத்து நான் பார்க்காத ஊரை நீயாவது பாடலா என்று உன்னை உயர்த்துவதற்காக பாடுபட்டவன் உன் தந்தை. அவனை காதலி. உன் ஆசிரியனோ உனக்கு எப்பொழுதும் இடுப்பிலும் தூக்க மாட்டான், தோளிலும் தூக்க மாட்டான். ஏன் தெரியுமா? உன் காலில் நின்று இந்த உலகத்தை பார் என்று தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்தவனே அவன்தானே. இந்த மூன்று பேரையும் நீ நன்றியோடு வணங்கினால், இவர்களை உள்ளன்போடு காதலித்தால் தெய்வம் உன் கூடவே வரும். தெய்வத்தினுடைய தெய்வம் உனக்கு துணை பாப்பா என்றானே பாரதி. அந்த பாடல் வரிக்கு தகுந்தார் போல உன்னுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும். ஆகையினாலே பெற்ற தாயை காதலி பெருமையாக இருப்பாய், பெற்ற தந்தையை காதலி பெருமையாக இருப்பாய், சொல்லிக் கொடுத்த ஆசிரியனை காதலி பெருமையாக இருப்பாய். உனக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தலைவர்களை நேசி நீ நிச்சயமாக சமூகத்தில் மிகப்பெரிய பிரஜையாக வாழ முடியும். நேர்மையை காதலி, சத்தியத்தை காதலி, வாய்மையை காதலி, வாழ்க்கையை காதலி. எந்த நிலையிலும் தர்மம் ஒன்று உண்டு, அந்த தர்மம் அதுதான் வாழ்க்கை என்று அந்த உன்னுடைய சாமர்த்தியங்கள் ஆயிரம் இருந்தாலும் சத்தியம்தான் ஜெயிக்கும். தாம்பரத்திலே ஒரு அம்மா கூட நிறைய கீரை விற்கிறா, ஒரு அம்மா இறக்கி வச்சுட்டு பேரம் பேசுது, எப்படிம்மா கட்டு? 10 ரூபா 9 ரூபாய்க்கு தருவியா? ஆ, முடியாது முடியாது, கட்டுப்படி ஆகாது, 1 ரூபா தாண்டி நான் குறைக்கிறேன், குறைச்சி கொடுக்கலாம் பரவாயில்ல. அரை மணி நேரமா வாதம் நடக்குது. கீரை விற்கிற அம்மாவே சொல்லி எடுத்து போமா, நீ எடுத்துக்கோமா, 1 ரூபா போனா போகுது, 9 ரூபாயாவது கூட, நான் சீக்கிரம் போகணும், அரை மணி நேரமா உங்ககிட்ட வாதம் பண்ணி என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு கொடுத்துட்டு அந்த கூடையை தூக்கி தலை மேல வைக்கிறா. அந்த கீரைக்காரம்மா அப்படியே சாயுது, அப்படியே கை
கையினால தடுத்து தாங்கி கொண்ட அந்த வீட்டுக்காரம்மா, ஏண்டி அம்மா மயக்காயிற, சாப்பிடலையாடி அம்மா சாப்பிடலையா, உட்காரு உட்காரு உட்காருன்னு சொல்லி கூடையை அப்படி எடுத்து வச்சுட்டு உள்ள ஓடி போய் தட்டுல நாலு இட்லியும் கெட்டி சட்னியும் கொண்டாந்து கையில கொடுத்து இதை சாப்பிட்டுட்டு போடின்னு சொல்ல, ஏழாம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண்ணு இதையெல்லாம் பார்த்துட்டு, அம்மா அரை மணி நேரமா 1 ரூபாய்க்கு வாதம் பண்ணி அவளுக்கு மயக்கம் வர்ற அளவுக்கு வாதம் பண்ணேன், இப்ப உள்ள போய் நாலு இட்லியை கொண்டாந்து கொடுக்கறிய, ஒரு இட்லி 50 பைசா கூட 2 ரூபாய்ச்சே, உன் கணக்கே எனக்கு புரியலையேன்னும் போது அந்த அம்மா சொன்னா, அடியே தொழில தர்மம் பார்க்கலாண்டி, தர்மத்துல தொழில் பார்க்கப்படாதீன்னு சொன்னாங்களே, இதுதான் இந்திய தேசம், அந்த தர்மத்தை சத்தியத்தை காதலிப்போம், அதனால் உலகத்தின் தலைவனாக உத்தமரை போல நாமும் வருவோம் என்பதனாலே நல்லவர்களை காதலித்தால் நாமும் நல்லா இருப்போம், வீடும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். போலி முகங்களை காதலிக்காதீர்கள். நன்றி. ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாமா புலவருக்கு? நன்றாக கைத்தட்டுங்க. நன்றி நன்றி நன்றி. சரியாக 2 நிமிஷம், சரியாக 2வது நிமிஷம் முடிஞ்சு போயிடும். தலைப்பு ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி சிந்திக்கப்பட்டது. காந்தி, காமராஜ், கலாம், சிந்திக்கலாம் அப்படின்னு வச்சோம். அதனால தான் யாரை காதலி கலாம்னு வச்சோம். புரிஞ்சுனீங்களா? இதான் வச்சோம். ஒரு உண்மையான திறமையான ஒரு பேச்சாளர் அதை செய்தார்கள். நண்பர்களே, நடிகர் திலகம் ஃபேன்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது இங்கே சென்னையில், ரொம்ப பிரமாதமாக இயங்கிறது. 780 ரூபா அதோட சப்ஸ்கிரிப்ஷன். மாதம் மாதம் திரைப்படங்கள் ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில் திரைப்படங்கள் வெளியிடுவார்கள். அதில் சேரணும்னு ஆசைப்பட்டால் வாசலில் அதற்கு உண்டான படிவங்கள் இருக்குது, அதுக்கு உண்டானவங்க இருப்பாங்க. இப்போ சேரணுங்கிறது இல்லை, எப்போ வேணாலும் சேரலாம். நீங்கள் அதுக்கு உண்டான அமைப்பு இங்கே இருக்கிறது என்பதை சொல்லி இப்படி ஒரு அற்புதமான ஒரு டாப்பிக்கில் பேசின எங்களுடைய கம்பன் கவிமணி புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்து கொண்டு, ரொம்ப நாளாகவே இந்த பெஸ்ட் ஹியூமரிஸ்ட் அவார்டு விட்டு போச்சு, இந்த மாதம் வந்து அந்த காதலர் தின கவிதையை வாசித்த கணபதி நாராயணன் அவர்களுக்கு இந்த பெஸ்ட் ஹியூமரிஸ்ட் அவார்டு புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் அளிப்பார்கள். ஒரே ஒரு நிமிஷம், சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஆகவே நண்பர்களே, இன்றிலிருந்து நாம் நல்ல நண்பர்களை, நல்ல மனிதர்களை, நல்ல குடும்பங்களை, நல்ல பெண்மணிகளை, நல்ல தலைவர்களை, நாம் நாட்டில் நன்றாக அமைதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நமக்காக எல்லையில் எத்தனையோ இடர்பாடுகளை தாங்கி கொண்டு நமக்காக பாடுபடுகின்ற ஜவான்கள் அத்தனை பேரையும் நாம் இன்று முதல் தாராளமாக காதலிக்கலாம். அதுதான் இன்றைய கூட்டத்தின் நோக்கம் என்று சொல்லி, நம்மை நாமே காதலிக்கலாம், ஹியூமர் கிளப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் காதலிக்கலாம் என்று சொல்லி, இவ்வளவு அற்புதமான ஒரு சபை சென்னையிலே இயங்குவதும், அதற்கு எங்களை போன்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பேருக்கு செக்ரட்டரி அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம், உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவனுக்கும் நன்றியை சொல்லி, மீண்டும் மீண்டும் கடுகோட புஸ்தகம், கமலாவும் நானும் அப்படின்னு எழுத்தாளர் கடுகோட புஸ்தகம் ரொம்ப குறைந்த விலையில் வாசலில் விற்பனைக்கு இருக்கிறது, அதையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி, 17 ஜூலை நம்மளுடைய 33வது ஆண்டு விழா ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தயவுசெய்து அங்கத்தினர்கள் ஆகாதவர்கள் அங்கத்தினர் ஆகுங்கள், ஏற்கனவே இருந்தவர்கள் இந்த மெம்பர்ஷிப்பை புதுப்பிச்சுங்க, அப்புறம் வந்து லைஃப் மெம்பர் ஆகணும்னா ஆகுங்க. அப்புறம் ரொம்ப வித்தின் ப்ராக்கெட்டில் சொல்கிறோம், டொனேஷன்ஸ் அக்செப்டட், இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க என்று சொல்லி, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி, நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு, எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த இந்த மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்போட நிர்வாக பெருமக்கள் பாபு, அண்ணாமலை, மூர்த்தி போன்றவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, நிகழ்ச்சி தேசிய கீதத்தோடு நிறைவு பெறுகிறது.
ஜனகணமன அதிநாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விஞ்ச விமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசிசரங்கா தபசுபணாமே ஜாகே தபசுப ஆசிசமாகே தாகே தபஜய காதா ஜனகண மங்களதாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா ஜயகே 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 ஜய 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 ஜயகே. நன்றி, வணக்கம்.